உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 128 121. சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள். வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள் சம்மாந்துறை பிரதான வீதியில். அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, 1ஆம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தாருசஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக மற்றும் ஒரு எதிரொலி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியிலே எமது பிரதேசத்திலே, குறிப்பாக கல்முனை பிரதேசத்திலே இப்பொழுது பூதாகரமாக இருக்கின்ற ஒரு விடயம் தான் இந்த கல்முனை சட்டவிரோத பிரதேச சேலம் என்பது. இது தொடர்பிலே பல விடயங்கள் பேசப்பட்டு அண்மை காலமாக பேசப்பட்டு வந்தாலும் கூட இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தரவிருப்பது கணக்காளர் நியமனம் தொடர்பான விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டு கொண்டே வருகிறது. முகநூல் வாயிலாக பல கருத்து வேறுபாடுகளும் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இது தொடர்பில் நாங்கள் அவதானங்களை செலுத்தும் பொழுது பல விடயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கிறது. நாங்கள் இன்றைய தினம் 4 அதிதிகளை அழைத்திருந்தோம். இப்பொழுது 2 அதிதிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். இன்னும் 2 அதிதிகள் வர இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று வருகை தந்திருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் ஃபோரத்தினுடைய நிர்வாக பணிப்பாளர், சர்வதேச மாற்றத்துக்கான பங்காளர் அமைப்பினுடைய சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட ஆலோசகர், உயிரியல் விஞ்ஞான பாடத்தினுடைய விரிவுரையாளர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய ரிஷாத் ஷரீஃப் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு எங்களது தாருசபா முகநூல் தொலைக்காட்சியின் வாயிலாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அதுபோல் மற்றொருவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறை பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் உரிய முஃபிசால் அபுபக்கர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குறிப்பாக இந்த சட்டவிரோத பிரதேச செயலகம் தொடர்பிலே பல கருத்து வேறுபாடுகள் முகநூல் வாயிலாக அறிய கிடைத்திருக்கிறது. நான் இன்றைய தினம் உங்களது முகநூல் பக்கத்தில் சென்ற பொழுது அதற்குரிய அந்த கடிதங்கள் உரிய அந்த ஆவணங்கள், உண்மைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கௌரவத்துக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர் சுமேந்திரன் அவர்கள் அவருடைய பக்கத்திலும் அந்த விடயங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மாகாண சபையில் அமைச்சர் கௌரவ
வஜ்ர அபேவர்த்தன் அவர்களுடைய அந்த கடிதங்களும் அதில் இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. சொல்லுங்கள், இந்த கல்முனை சட்டவிரோத பிரதேசலகம் என்பது வடக்கு பிரதேசலமாக இப்பொழுது அழைக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பிலும் இந்த கணக்காளர் நியமனம் சரியானதா அல்லது பிழையானதா, எவ்வாறு இதனை முன்னெடுத்து செல்வது என்பதில் பல சிக்கல்கள் இருக்குது. இது தொடர்பில் உங்களது கருத்துக்களை பதிவிடலாம். நேர்களை, நீங்களும் உங்களது கேள்விகளை எங்களது கமெண்ட் பாக்ஸ் வழியாகவும் அதுபோல தொலைபேசி மூலமாக அழைத்து கேட்கலாம். 077-97-474 என்ற எமது கலையக தொலைபேசி இலக்கம் இருக்கிறது. சொல்லுங்கள் சார். உண்மையிலேயே மிகவும் கவலைக்குரிய விடயம். இலங்கையை பொறுத்த மட்டில் பல்லின பல் சமய மக்கள் வாழுகின்ற ஒரு சிறந்த நாடாக ஒரு காலத்தில் கருதப்பட்டது. அதிலும் குறிப்பாக அவ்வாறான பல்லின பல் வேறு வகையான சமயங்களை சார்ந்த மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக, குறிப்பாக ஒரு வர்த்தக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையமாக கருதப்பட்டது எங்களுடைய இந்த கல்முனை. கிழக்கு மாகாணத்தின் முகவெற்றியாக கூட கருதப்பட்டது. இந்த கல்முனையை பொறுத்தவரையிலே நாங்கள் தெளிவாக கூற வேண்டிய விடயம், கிட்டத்தட்ட 73% முஸ்லீம்களும் 27% தமிழ் சகோதரர்களும் வாழுகின்றார்கள். வழமையாக பண்டைய காலங்களிலிருந்து கூறப்படுகின்ற விடயம், இந்த கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக முஸ்லீம் தமிழ் பிரதேசங்கள் பிட்டும் தேங்காய்பூவும் போன்று ஒருவர் மாறி ஒருவராக இருக்கின்ற ஒரு பிரதேசமாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். இவ்வாறான சூழ்நிலையில் குறிப்பாக கல்முனையை பொறுத்த மட்டில், கல்முனையில் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரையும் நாங்கள் தமிழ் சகோதரர்களை எங்களுடைய உடன்பிறவா சகோதரர்களாக கருதி அவர்களோடு இணைந்து வாழ நாங்கள் மிகவும் பிரயத்தனங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். ஆனாலும் அந்த பிரயத்தனங்களில் பல்வேறு வகையான மண் வீழ்த்துகின்ற விடயங்கள், மண் எறிகின்ற விடயங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவை யாரால் ஏற்படுத்தப்படுகின்றது என்பது எங்களுக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கின்றது. இதில் எந்தெந்த சக்திகள் பின்னின்று இதனை இவ்வாறு இந்த தமிழ் முஸ்லீம் உறவை குலைத்து தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான ஒரு விரிசலை ஏற்படுத்தி அதனூடாக கல்முனை மாநகரை துண்டாடுகின்ற ஒரு பாரிய சதிவலை இப்பொழுது பின்னப்பட்டிருப்பது எல்லோராலும் மிகவும் தெளிவாக அறிந்த விடயம். ஆகவே இந்த சதிவலையிலிருந்து நாங்கள் தப்புவதற்கான பல்வேறு வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் அண்மையிலே எங்களுடைய தமிழ் சகோதரர்களால் ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பின்புலத்திலே உண்மையிலே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, இத்தனை வருடகால யுத்தம், இத்தனை வருடகால பல்வேறு வகையான இன சங்காரங்களில் முன்னின்று பாடுபட்ட அல்லது முன்னின்ற அந்த இன்னொரு சகோதரத்துவ இனத்தாரோடு சேர்ந்து தங்களோடு இதுவரை காலமும் ஒன்றித்திருந்தவர்களுக்கு எதிராக போராடுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அவதானித்த பொழுது நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகவே இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் சிந்தித்த விடயமெல்லாம் என்னவென்றால், கல்முனையை பாதுகாக்க வேண்டும். அது கல்முனை என்பது மூவினத்தவரும் அதே போன்று நான்கு வகையான சமயத்தவர்களும் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற ஒரு பல்லினத்துவமிக்க ஒரு பிரதேசமாக காண வேண்டும். ஆகவே எங்களுடைய கருத்து, எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் கல்முனையில் தமிழர்களுக்கான ஒரு பிரிவு, முஸ்லிம்களுக்கான ஒரு பிரிவு என்று இருப்பதை விட கல்முனை பிரதேச செயலகம் என்று ஒரு பிரதேச செயலகம் அமையட்டும். அந்த பிரதேச செயலகத்துக்கு அரசாங்கம் விரும்பினால் அல்லது தமிழ் சகோதரர்கள் விரும்பினால் ஒரு சிங்கள பெரும்பான்மை பிரதேச செயலாளரையோ அல்லது ஒரு தமிழ் பிரதேச செயலாளரையோ நியமிப்பது கூட எங்களுக்கு எந்த வகையான உடன்பாடற்ற நிலைமையும் இல்லை என்பதை நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்திருந்தோம். ஆனாலும் இவையெல்லாம் எல்லை மீறி இன்று வரைக்கும் இந்த கல்முனைக்கான பிரதேச செயலகத்தை உடைத்து குறிப்பாக முஸ்லிம்களுக்கான அடையாளத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்பதில் ஏதோ ஒரு தரப்பு மிகவும் உன்னிப்பாக காத்திருக்கின்றது. நாங்கள் அண்மையிலே உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் வஜிர அபிவர்த்தன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் தெரிவித்த விடயம், எவ்வாறு தமிழர்களுக்கு யாழ்ப்பாணம் ஒரு முகவெற்றிலியாக காணப்படுகின்றதோ அது அதே போன்று கல்முனை முஸ்லீம்களுக்கான முகவெற்றிலியாக இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இந்த இந்த இலங்கையிலே முஸ்லீம்களின் அடையாளம், முஸ்லிம்களின் சுயநிர்ணயத்துக்கான தளம் இந்த கல்முனை என்பது எல்லோரும் அறிந்த விடயம். ஆகவே இந்த தளத்தை உடைத்து சிதைத்து சின்னாபின்னமாக்கினால் முஸ்லிம்களுடைய அடையாளம் இல்லாமலாக்கப்பட்டு விடுமோ என்ற சில
ஐயங்களும் எங்களுக்குள் இருக்கின்றன. ஆகவே இந்த ஐயங்களுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக அமைகின்ற விடயம்தான் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கின்ற அல்ல நியமிப்பதற்கு ஏற்பாடாகி இருக்கின்ற இந்த கணக்காளர் நியமனம். இந்த கணக்காளர் நியமனம் தொடர்பாக நான் உங்களுக்கு விளக்குவதன் முன்பாக, கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பாக கல்முனையைச் சேர்ந்த கொழும்பில் வாழுகின்ற புத்திஜீவிகள் சிலர், குறிப்பாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ பிரதமர் அவர்களை சந்தித்திருந்தார்கள். அப்பொழுது கௌரவ பிரதமர் அவர்கள் ஒரு கூறிய விடயம் ஒன்றை அவர்கள் மிகவும் சிலாகித்து பேசி சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த விடயம் என்னவென்றால், குறிப்பாக பிரதமர் கூறினாராம், கல்முனை நகரம் என்பது அது முஸ்லிம்களுக்கானது, அதனை நான் எந்த வகையிலும் நான் விட்டு கொடுப்பதற்கு தயாரில்லை. இதனை நான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரம் அவர்களிடமும் நான் தெரிவித்து விட்டேன். சுமந்திரன் அவர்களும் இதற்கு தலை சாய்த்து செவி சாய்த்து அதனை ஒப்புக்கொண்டார். ஆகவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை, கல்முனை நகர் அது உங்களுக்கானதாக இருக்கும் என்ற ஒரு பாரிய ஒப்புதலை தெரிவித்ததாக சிலாகிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் ஒரு அழைப்பு வந்திருக்கிறது, அதனை இணைத்து விட்டு நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து கேட்கறீங்க? கல்முனை வடக்கு உப பிரதேசம் தொடர்பாக நீங்க பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது உண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், இந்த நாட்டில் இனவாதம் ஒரு பக்கம் கற்கின்ற பொழுது இனவாதத்தை இன்று மைத்திரி அரசாங்கம் இருக்கலாம், ரணில் அரசாங்கம் இருக்கலாம், அவர்கள் ஞானசார தேவர் கொத்து ரத்னராயக வரைகள் அவர்களை காப்பாற்றுகின்ற அரசாக காணப்படுகிற பொழுது, இன்று மக்கள் விடுதலை முன்னணியானது நம்பிக்கையில்லா பேரணை இன்று கொண்டு வந்து அரசினை வீட்டுக்கு அனுப்புவதற்கான செய்தித்தத்தை போது, இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பானது 4.5 மணி அளவுக்கும் யாருக்கு எதிராகவா ஆதரவாகவா வாக்களிப்போமா என்ற இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் கலந்தாலோசித்து கடிதம் ஒன்றை வழங்குகிறார், நியமன கடிதம் ஒன்றை வழங்குகிற கணக்கார நாயகம் கல்முனை வடக்கு பிரதேசங்களுக்கு வழங்கப்படுகிறது என்று. ஆனால் அவர்கள் அதன் பிறகுதான் அவர்கள் எதிராக வாக்களிக்கிறார்கள். ஆனால் இன்று முஸ்லிம் அமைச்சர்கள் 21 பேர் பிரதிநிதிப்படுத்துகின்ற 21 பேர்களில் முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், ஏசிஎம்சியாக இருக்கலாம், அவர்கள் ஒரு கோரிக்கைகளை வைத்திருக்கலாம் என்று இனவாத அரசியல்களை செய்கின்ற ஞானசாரத்தர்களாக இருக்கலாம், ரஷ்மர் இருக்கலாம், அவர்களை அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்குவதற்கான கோரிக்கைகள் முன்வைத்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஒரு கோரிக்கைகளையும் முன்வைக்காமல் அவர்கள் கையொசத்துக் கொண்ட பொழுது விசா அமைச்சர் அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு கருத்து, ரவுனத்தையும் அவர்கள் கையை உசத்தினால் அதற்காக நான் கையை உசத்தினேன், அதற்காக நான் உங்களுக்கு வாக்களித்து இத்தனை உங்கள் அமைச்சு பொறுப்புகளை தந்து வாடிவிட்டு எங்களுக்காக நீங்கள் இந்த இனவாத அரசினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தருணத்திலேயே நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர் சரியாக பயன்படுத்தின பொழுது இது உங்களுக்கு பயன்படுத்த தெரியாது, இதற்கான உண்மையிலே மக்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தருணத்தில் இருக்கிறீர்கள், உண்மையிலே வழங்க மக்களுக்கு விளங்கப்படுத்துங்கள், அடுத்து வருகின்ற தேர்தலிலே மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக அமையும் என்பதை எனது பணிவான கருத்துக்களில் என முன்வைக்கிறேன். நிச்சயமாக உங்களது கருத்துக்கும் அதற்குரிய விடையும் வந்து சேரும். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு நன்றி. சொல்லுங்கள், அவருடைய கருத்தை பதிவிட்டிருக்கின்ற கடைசியாக அதனை கேள்வியாக முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலே நான் தொடர்ந்து அவருடைய கேள்விக்கும் என்னுடைய கருத்துக்களில் பதில் இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். ஆகவே குறிப்பாக அந்த சந்தோஷிப்பு உண்மையிலே எங்களுக்கு மனவருத்தத்தை தருகின்றது. ஏனெனில் இலங்கையிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளில் பழுத்த மிகவும் சமயோசிதம் மிக்க ராஜதந்திரம் மிக்க ஒரு அரசியல்வாதி என்றால் அது ரணில் விக்ரமசிங்கவா தான் இருப்பார். 2015 சந்தாங்கனி மைதானத்திலே கிட்டத்தட்ட 8,000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மத்தியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய ஒரு வாக்குறுதி தான் சாய்ந்த மருதுக்கு நகரசபை தருவதாக வழங்கப்பட்ட வாக்குறுதி. அதே போன்று அதே மேடையிலே அவர் குறிப்பிட்ட இன்னொரு மிகப்பெரிய வாக்குறுதி தான், குறிப்பாக இந்த மாநகர அபிவிருத்தி செயற்திட்டம், மெகா போலீஸ் ப்ரொஜெக்ட் எனப்படுகின்ற அந்த செயற்திட்டத்தின் ஊடாக கல்முனை உள்வாங்கப்பட்டு கல்முனை இன்னும் ஒரு குட்டி கொழும்பாக மாற்றப்படும் என்றும் அவர் வாக்குறுதி தந்திருந்தார். இந்த வாக்குறுதிகளுக்கு இன்று நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 4.5 வருடங்களாக மாறுகின்றது அதனுடைய வயது. இவ்வாறான போலி வாக்குறுதிகளை வழங்குகின்ற ஒருவரால் ஏன் எங்களை திருப்திப்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட வாக்குறுதியாக இராது என்று அன்றே நான் சில விமர்சனங்களை முன்வைத்தேன்.
அப்பொழுது அது தொடர்பாக சில சகோதரர்கள் இல்லை அவ்வாறு நீங்கள் நம்ப தேவையில்லை அவ்வாறு நடைபெறாது என்று குறிப்பிட்டார்கள். அதே சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இன்னொரு முக்கியமான விடயம்தான் இந்த கணக்காளர் நியமனம். இந்த கணக்காளர் நியமனத்தை கூட ரணில் விக்ரமசிங்கே நான் இப்பொழுது இது இல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு ஏற்கனவே இது தொடர்பாக நியமிக்கப்பட்டு அதற்கான முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் கணக்காளரை நியமிப்பதற்கு ஏற்பாடு செய்ய மாட்டேன். ஆனாலும் அம்பாறையிலிருந்து ஒரு கணக்காளர் தரிசிப்புக்காக விசிட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை மாத்திரம் நான் ஏற்படுத்துவேன் என்று கூறியதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறி இன்று எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள், குறிப்பாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திலே போட்ட விடயங்களைத்தான் நான் மாறி என்னுடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருந்தேன். மிகவும் தெளிவாக எழுத்து மூலமான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு இன்று அது நிதி ஆணைக்குழுவின் ஊடாக எல்லா வகையான அடிப்படையிலும் அதற்கான காடை கிரியேட் பண்ணப்பட்டு காடர் உருவாக்கப்பட்டு இன்று இன்றோ நாளையோ, நாளை ஒரு விடுமுறை தினமாக இருப்பதால் சில வேளை அநேகமாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்கின்றது, புதன்கிழமை கணக்காளர் அங்கு வருகை தரலாம் என்ற சந்தேகமும் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் கேட்கின்ற முதலாவது கேள்வி இந்த விடயம் எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. திங்கட்கிழமை வருவதாக சொல்லியிருந்தார்கள், ஆனால் இன்றைய தினம் அதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வேற அதற்கான காரணம் என்ன? சில வழி என்னவென்றால், இதில் முஸ்லீம் தரப்பினரின் அழுத்தம் என்பதை விட முஸ்லீம் தரப்பினர் இவ்வாறு வந்தால் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்லலாமோ என்ற அச்சமாக கூட இருக்கலாம். சில வேளை எங்களுடைய அந்த குறிப்பாக நான் ஒரு விடயத்தை வெக்கமின்றி கூற வேண்டியிருக்கின்றது, எங்களுடைய சமூகம் ஒரு வகை சோடாபோத்தல் சமூகம் என்று கூற வேண்டும். சில விடயங்களை ஆற விடுகின்ற பொழுது அவர்கள் அதிலிருந்து தப்பிக்க முனைவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் என்று கூட எண்ண தோன்றுகின்றது. ஆக இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நான் கூற வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எவ்வாறு ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சமூகத்தினால் இந்த ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையின் ஊடாக சில வாதங்களை முன்வைத்து அதற்கான எழுத்து மூலமான உத்தரவாதங்களை பெறலாமோ, ஏன் அவ்வாறான உத்தரவாதங்களை எங்களது முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஏன் பெற முடியாதுள்ளது? குறிப்பாக இந்த கணக்காளர் நியமனம் தொடர்பாக நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விடயம், இது எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்மதத்துடன் நடைபெற்ற ஒரு விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக இந்த விடயம் சற்று காரசாரமாக விவாதிக்கப்பட்டது எங்கென்றால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சமாமுறை மன்சூர் அவர்களுடைய இல்லத்துக்கு எங்களுடைய தரப்பிலிருந்து கம்யூனிஸ்ட் ஃபோரத்திலிருந்து ஒரு தரப்பினர் அவரோடு நாங்கள் இது தொடர்பாக கதைக்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், ஏற்கனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் பேரில் நாங்கள் ஒரு கணக்காளரை நியமிப்பதற்கு நாங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் கௌரவ சுமந்திரன் அவர்களுடைய அந்த முகநூல் பக்கத்திலே குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தின் பேரில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த கடிதத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த கடிதத்திலே சிங்களத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த கடிதம் 7 மாதம் 11 தேதி அந்த கடிதம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், கல்முனை பிரதேசிய லேக்கம் உப்பு காரியாலய உத்தர சந்தகா கணக்காதிகாரி தனத்துடன் எத்திக்கிறீமே ஒரு கணக்காளரை உருவாக்குதல் தொடர்பான விடயம் தொடர்பாக அவர்கள் அங்கு குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், இது சம்பந்தமான விடயம் தொடர்பாக 2019 ஏப்ரல் 3 தேதி கடிதத்துக்கு ஏற்பதான் இந்த கடிதம் தயாரிக்கப்படுகின்றது. 2019 4 மாதம் 3 தேதி எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் அமைச்சர்களாகவே இருக்கின்றார்கள். குறிப்பாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எச் எம் ஹரிஸ் அவர்கள் கூட உள்ளூராட்சி மாகாண சபைகளுக்குரிய ராஜாங்க அமைச்சராகவே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் பெறப்பட்ட ஒரு தீர்மானம் தான் இன்று இவ்வாறாக உருவெடுத்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் இங்கு கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. ஆக இவ்வாறான சூழ்நிலையில் இந்த கணக்காளர் ஒருவர் உருவாக்கப்படுவதன் ஊடாக நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற பிரதிகூலங்களை நாங்கள்
கட்டாயம் சற்று ஆராய வேண்டியிருக்கின்றது. ஒரு கணக்காளர் நியமிக்கப்படுகின்ற பொழுது குறிப்பாக ஒரு பிரதேச செயலகத்துக்கு இரண்டு அதிகாரங்கள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஒன்று நிதி அதிகாரம், மற்றது காணி தொடர்பான அதிகாரம். இந்த நிதி அதிகாரத்தை பொறுத்தவரையில் நிதி அதிகாரத்தை முழு வீச்சில் அவர்கள் பெறுவதென்றால் ஒரு கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும். கணக்காளர் நியமிக்கப்படுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கின்றது என்றால் அவர்களுக்கு ஒரு வங்கி கணக்கு திறக்க வேண்டிய ஏற்பாடு. ஆகவே வங்கி கணக்கு திறந்தவுடன் அவர்களுக்கான ஓட் லெஜர்ஸ் இருக்கின்றது. அந்த லெஜர்ஸ் அவ்வளவும் எங்களுடைய கல்முனை உண்மையான அந்த தாய் பிரதேச இலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்படும். அதன் பிற்பாடு அவர்களுக்கு பெட்டி கேஸ் மாத்திரமல்ல, அவர்கள் என்னென்ன செலவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செலவுகளையும் அவர்களுடைய பூரணமான நிதி அதிகாரம் பெறப்பட்டவுடன் அவர்களுக்கு அந்த பிரதேச இலகம் ஒரு ஒரு உத்தியோகபூர்வமான பிரதேச இலமாக மாற்றப்பட்டு அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு விடயம் கௌரவ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டு மாதத்திற்குள் அவர்கள் காணி அதிகாரம் வழங்குவதாகவும் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். உங்களுடைய கேள்வி ஏதோ ஒன்று இருந்தது. அதாவது இந்த விடயத்திலே இப்பொழுது எல்லைகளும் சரியாக நிர்ணயிக்கப்படவில்லை, ஆனால் கணக்காளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், காணி அதிகாரம் கூட வழங்கப்பட இருக்கிறது. இது எவ்வாறு நியமிக்கப்படும்? எல்லை கூட இன்னும் சரியாக வரையறுக்கப்படாமல் இருக்கும் பொழுது இவ்வாறு நடக்கலாம்? தமிழர் தரப்புக்கு உண்மையிலே மிகவும் நாங்கள் தெளிவாக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயம், எல்லைகள் மீள் நிர்ணயம் செய்யாத அடிப்படையில் ஒரு கணக்காளர் நியமிக்கின்ற பொழுது அவர்களது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக மாறப்போகின்றது. எல்லை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஒரு விட்டு கொடுப்புக்கு முன்வந்தே தீர வேண்டும். ஆக அந்த எல்லைகள் வரையறுக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கான எல்லை குறுகப்படுகின்ற பொழுது இவ்வாறு அந்த எல்லைகள் மீள் நிர்ணயிக்கப்படாத சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்தமாக இன்று கல்முனை கடற்கரை பள்ளி வீதியில் இருந்து ஒட்டுமொத்தமான பிரதேசம் அனைத்துக்குமான அதிகாரத்தை அந்த கணக்காளரும் அந்த பிரதேசம் பெறுகின்றது. ஆகவே இது அவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்றே கருதத்தோம். நீங்கள் சொல்கின்ற எல்லைக்குள் தான் இப்பொழுது இருக்கின்ற பிரதேசம் கூட இருக்கிறது. எவ்வாறு நடைமுறைப்படுத்தும் உண்மையிலே அதுதான் இங்கு இருக்கின்ற மிகவும் கேள்விக்குரிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், ஆகவே இந்த எல்லைக்குள் தான் எங்களுடைய பிரதேசம் இருக்கின்றது, எங்களுடைய மாநகர சபை இருக்கின்றது. ஆகவே இவைகளை மீறித்தான் அந்த எல்லை செல்ல வேண்டும். ஆனால் அவ்வாறு எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்படாது தற்பொழுது கணக்காளர் நியமித்தால் அந்த எல்லைகளை தாண்டிய எல்லைகளாகவே இந்த விடயங்கள் கருதப்பட இருக்கின்றன. ஆகவே உண்மையில் இது அவர்களுக்கு ஒரு மிகவும் சிறந்த வரப்பிரசாதம் அமைய போகின்றது. எங்களுடைய விடயத்துக்கு வரலாம் என்னவென்றால், ஆகவே கணக்காளர் நியமனமானது அவர்களுக்கு அந்த கல்முனை பிரதேச செயலகத்தை உடைத்து சின்னாபின்னமாக்கி கல்முனையின் அடையாளத்தை இல்லாமல் செய்வதற்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக போகின்றது. இரண்டாவது, அவர்களுடைய அந்த சட்டவிரோத பிரதேச செயலகம் சட்ட ரீதியானதாக மாற்றப்பட இருக்கின்றது. ஆக இந்த இரண்டிலிருந்து தப்பிப்பதற்கு எங்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, வெகுஜன போராட்டத்திற்கு மக்கள் அழைக்கப்பட வேண்டும், மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டும். இரண்டு, சட்ட ரீதியாக இதனை நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏற்கனவே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, ஏற்கனவே அல்ஹாஜ் நசீர் அவர்கள் நசீராஜியார் அவர்கள் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வழக்கு குறிப்பாக அந்த சட்டவிரோத பிரதேசம் சட்டவிரோதமானது என்பதையே சுட்டிக்காட்டுகின்ற வழக்காக இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் போட வேண்டிய வழக்கு என்னவாக இருக்கும் என்றால், இந்த சட்டவிரோத பிரதேச செயலகத்திற்கு ஒரு கணக்காளரை நியமிப்பது சட்டவிரோதமானது என்று நாங்கள் இரண்டாவது வழக்கை போட வேண்டும். உண்மையிலே இந்த வழக்கு போடப்படாத இடத்து நசீராஜியார் அவர்களுடைய வழக்கு கூட இந்த கணக்காளர் நியமிப்பினால் அப்படியே வலுவிழக்க செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு விடயங்கள் தான் இப்பொழுது எங்கள் முன்னிலையில் இருக்கின்றது. ஒன்று, குறிப்பாக நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டும். அதேவேளை இதை நாங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தை கொண்டு செல்ல வேண்டும். இந்த இரண்டு விடயங்களுக்கும் இங்கு மக்கள் ஆணை பெற்றவர்களிடம் நாங்கள் சில கோரிக்கைகளை விடுக்கின்றோம். அவர்களுடைய அந்த கோரிக்கைகளுக்கு அவர்கள் சாய்ப்பார்கள். ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான ஒரு வெற்றிகரமான எட்டுக்களை நாங்கள் முன்வைக்கலாம் என்று கருதுகின்றேன். நிச்சயமாக ஏராளமான கேள்விகளும் வந்து கொண்டிருக்கிறது. நேர்கள் தொடர்ச்சியாக கமெண்ட் பாக்ஸ் வழியாக கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களது பேரதனை பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யர் துறைப்பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் முவிசல் அபுபக்கர் அவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், இந்த கணக்காளர் நியமனத்திலே எல்லைகள் நிர்ணயம் செய்யப்படவில்லை, எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை, இதுபோல ஏராளமான குறைபாடுகள் இருந்தும் கூட இந்த கணக்காளர் நியமிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சார் சொன்னது போன்று காணி அதிகாரம் கூட வழங்கப்படுவதாக சுமந்திரன் அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பில் உங்களது கருத்துக்களை எவ்வாறு இருக்கிறது? ஒரு நல்ல கேள்வி. அதுவும்
இன்றைய கல்முனை பிரதேசத்தில் மிகவும் முக்கியமாக பேசப்படுகின்ற இந்த கணக்காளர் நியமிக்கப்பட்டாரா இல்லையா என்ற ஒரு தெளிவான பதில் இல்லாததால் பொதுமக்களும் சாதாரணமானவர்களும் படித்தவர்களும் அரசியல்வாதிகளும் ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற ஒரு நேரத்தில் இந்த குழப்ப நிலையில் இருப்பதாக சொல்லி நான் வருகின்றேன். இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்வது மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு விடயம் என்று நான் கூறுகிறேன். அந்த வகையில் கல்முனை பிரதேச செயலகத்தில் ஒரு அண்மை காலமாக, அதாவது நாங்கள் குறிப்பிட்ட அதாவது இதிலிருந்து ஒரு பகுதி உப பிரதேச செயலகமாக பிரிக்கப்பட்டு ஒரு 30 வருட காலம் என்ற ஒரு கணிப்பீடு கூறப்பட்டிருந்தாலும் அண்மை காலமாக இந்த இஷ்யூ மிகவும் சீரியஸாக பேசப்படுகின்றது. மக்கள் போராட்டங்கள், அதே போன்று மதகுருமாரின் செயற்பாடுகள் என்பன மிகவும் இலங்கையே கல்முனையை நோக்கி தனது பார்வையை திருப்பக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது. அதிலும் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ ஒரு நான் முதலில் வருகின்றேன். ஒரு பிரதேச செயலகம் என்பது ஒரு ஒற்றையாட்சி அரசாங்கத்தில் ஒரு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் மாவட்ட செயலகத்தின் ஊடாக ஒரு பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலகமாக செயற்பட்டு அதன் கீழாக கிராம சபைகள் அல்லது கிராமிய ஜிஎன் டிவிஷன் சொல்லுவோம், அப்ப அவற்றின் ஊடாக கிராம சேவர் பிரிவுகள் ஊடாக மக்களின் பிரச்சனைகள் அபிவிருத்தி அவர்களது தேவைகள் தொடர்பாக பன்முகப்படுத்தப்பட்ட அல்லது அவர்களுடைய தேவைகளுக்கான தீர்வுகளை வழங்குகின்ற ஒரு 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 நிர்வாக செயற்திட்டம். இப்ப இதே பிரதேசங்களுக்கு பிரதேசம், அதே போன்று நாட்டின் பல்வேறு அமைப்புகளுக்கு ஏற்ப இது செயற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த கல்முனையில் ஒரு தமிழ் பேசும் சமூகம், அதே போன்று கல்முனை மாநகரமாக உருவாக்கப்பட்டு இருக்கின்ற அதேவேளை இந்த பிரதேச செயலகம் என்பது ஒரு பலம் வாய்ந்த ஒரு செயற்பாட்டு அமைப்பு. அதுக்கிடையில் ஒரு அழைப்பும் இருக்கிறது, அதனை முன்னிட்டு நாங்கள் பேசலாம் நினைக்கின்றேன். ஹலோ ஹலோ ஹலோ, அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் முயற்சிக்கலாம், சொல்லுங்க. ஆனால் இங்கு உள்ள பிரச்சனை, ஒரு பிரதேச செயலகம், நாங்கள் சாதாரணமாக ஒரு பிரதேச செயலகம் மக்களுடைய தேவையையும் அதனுடைய அபிவிருத்தியையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு அரச பொறிமுறை. இந்த பொறிமுறையை சாதாரணமாக ஒரு அங்கு வாழ்கின்ற ஒரு குடிமகன் தனது பிரச்சனை தீர்வதற்காக அரசு வழங்குகின்ற ஒரு சேவை. ஆனால் கல்முனை பிரதேசத்தில் இது ஒரு உரிமை போராட்டமாக, ஒரு உரிமையாக, ஒரு கோஷமாக, ஒரு ஒரு நிலத்தோடு தொடர்புபட்ட அரசியல் அதிகாரங்களோடு தொடர்புபட்ட ஒரு சீரியஸான இஷ்யூவாக பேசப்படுகின்றது. இந்த இடத்திலே எங்களது மூத்த ஊடக சித்தி காரியபுரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார், எல்லை நிர்ணயம் தொடர்பாக ஆராய கொழும்பிலிருந்து குழு செல்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதை கூறுவேன். அப்ப அவ்வாறு ஒரு ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இது பேசப்படுகின்றது தமிழர். இதற்கான காரணம், இரண்டு இனங்கள், குறிப்பாக 3 இனங்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்றார்கள். சிங்களவர்கள் ஒரு சிறிய தொகையாக இருக்கின்றார்கள், ஒரு 300 தொகையாக. தமிழர் முஸ்லீம் தரப்பு கிறிஸ்தவ சமூகம் சமய ரீதியாக உண்டாலும் தமிழர் முஸ்லீம் இன ரீதியான ஒரு அமைப்பு காணப்படுவதும் இந்த இஷ்யூ மிகவும் சீரியஸாக போவதற்கான காரணமாக இருக்கின்றது. அந்த வகையில் அழைப்பு இருக்கிறது, அதனை மன்னித்துக் கொள்ளும். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்கிறது? ஹலோ ஹலோ, நான் சிப்பான் பேசுறேன், தாய்நமர்ல இருந்து. சொல்லுங்க. என்னன்னு சொன்னா, சரீஷ் தம்பி அவர்கள் சொல்லியிருந்தாரு, 12:10 கல்முனை உபயோகம் தொடர்ந்துச்சப்பட்டா தாய்நமருக்கு அதே டைம்ல வந்துக்கிட்டு நேரம் செலவு கிடைக்கும் சொல்லி. இது எந்த வகையில சாத்தியம், அவருடைய கருத்துக்களை நம்ப இயலுமா? இந்த கருத்துக்கு அதிபதி செய்யும் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தாரு. ஒரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றுல ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு ராஜாங்க அமைச்சர் இருந்தவரு இப்படி ஒரு கருத்தை தெரிவித்தது, அவரு அவருக்கு இருந்த ஒரு நம்பிக்கை அவரால் செய்யலும் அடிப்படையில் அவர் சொன்னாரா, இல்ல பூசி மழுகிறதுக்காக இந்த கருத்துக்களை முன்வைச்சாரா? நிச்சயமாக உங்களது கேள்விக்கு பதில் வந்து சேரும். அடுத்து மட்டும் ஒரு அழைப்பு இருக்கிறத நினைத்துக் கொள்வோம். ஹலோ ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும், யார் வைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம், யார் எங்கிருந்து? ஹலோ, நான் கொரியாவில இருந்து அக்பர் அலி. சொல்லுங்கள் அக்பர் அலி. அதாவது இந்த கல்முனை பிரதேச செயலகம் சம்பந்தமாக சில விடயங்களை கேட்டு தெளிவு பெறலாம் என்று சொல்லிதான் நான் கோல் எடுத்தேன். சொல்லுங்க. அதாவது நம்ம பேசப்பட்ட நேரம் வந்துட்டு கல்முனை பிரதேச
செயலகம், அதாவது தமிழ் இடர்நிலை செயலகம், அதாவது சட்ட விரோதம் என செல்லப்படுது. ஆனா இந்த நமது பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, அந்த அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல சட்ட விரோதம் என்று செல்லப்படுது, ஆனா நிறைய நேரங்கள்ல வந்துட்டு தமிழர்களுக்கு கொடுக்கப்பட்டே ஆகணும் என்று சொல்றாரு. ஆனா இத்தனையில இருக்கிற நிறைய பிரதேச செயலகங்களை பார்த்தா குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு மட்டும் எந்த பிரதேச செயலகமும் கொடுக்கல. சகல ஒரு பிரதேச செயலகத்துல சகல இன மக்களும் சேர்ந்துதான் பிரதேச செயலகத்துல இருக்குது. ஆனா கல்முனையில இருக்கிற பிரதேச செயலகம் சட்ட விரோதமானது என்று பாராளுமன்ற உறுப்பினர் அடித்து எந்த இடத்திலையும் சொன்னதாக நான் பார்க்கல. ஆனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் சொல்றாரு. ஆனா இப்ப இருவரும் பேசின விடயத்துல ஒரு விடயத்தை தெளிவாக நாம தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள் இருந்து எதுவுமே சாதிக்க மாட்டாங்கிறது இவங்களுடைய இருவருட பேச்சிலையும் விளங்குது. எப்படி என்று சொன்னா, இப்ப நம்ம எல்லை நிர்ணயம் சம்பந்தமாக பேசுதானே, அந்த எல்லை மீள் நிலையம், அதாவது பிரதேச செயலகத்துக்கு சகல அதிகாரங்களையும் எடுத்து போட்டு இந்த எல்லை அந்த சம்பந்தமாக அதை இழுத்தடித்து செஞ்சு கொண்டு போனாங்க என்று சொன்னா, நாம அதாவது கல்முனை டவுனை பத்தி கேட்கிற விடயத்தை அவர்கள் தொடர்ந்து அனுபவிச்சு கொண்டே இருப்பாங்க. நம்மட முஸ்லிம் பிரதிநிதிகள் எடுக்கிற கைங்கரியங்கள் மக்களை ஏமாற்ற நடவடிக்கையாக மட்டுமே இருக்குமே ஒழிய, ஆனா கல்முனை மக்களுக்கு எந்த விமோசனமும் கிடைக்கிற மாதிரியான எந்த செயற்பாடு இல்ல. ஆனா இப்ப இதுக்கான வரையிலையும் கல்முனை அரசியல்வாதிகள், அம்பார அரசியல்வாதிகள், அதாவது மனிதர்களுக்கு வந்துட்டு விம்மல் ஏற்பட்டுடனே தண்ணி குடிக்கிற மாதிரி தான் கல்முனையில பிரச்சின வார சந்தர்ப்பத்துல மட்டும் மக்களை உணர்த்தி வசங்களே ஒழிய, கல்முனைக்கான நிரந்தர தீர்வு பத்தி எந்த சந்தர்ப்பத்திலையும் திட்டமிட்டு கொள்ளப்படலை. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பொறுத்தளவுல, இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு தேவையான, அதாவது அம்பாறை மாவட்டத்து மக்கள்ல மக்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதாவது டிசிசி, அதாவது அபிவிருத்தி குழு தலைவராக முஸ்லிம் பிரதிநிதி இருக்க வேண்டிய இடத்துல அதை கல்முனையோ அம்பாறையோ கிழக்கு மாகாணத்தை என்னவென்று மரியாத ஒரு அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த கிழக்கு மாகாணத்துக்கு விசேடமாக அம்பார மக்களுக்கு வர வேண்டிய ஒரு கெபினட் அமைச்சர் அவர் வைத்துக் கொண்டு இருக்கிறதான இந்த அம்பார மாவட்டத்துல விசேடமாக கிழக்கு மாகாணத்துல முஸ்லிம்கள் பிரச்சினைக்கு முகம் கொடுப்பதற்கு முக்கிய காரணம். ஏன் கல்முனை மக்கள், அம்பார மக்கள், கிழக்கு மக்கள் ஏன் புரிந்து கொள்ள இருக்காங்கிறது மிகவும் கவலையாக விடயமாக இருந்து கொண்டிருக்குது. இதை நாம விட்டுக்கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் இதை அமைச்சர் ஹக்கீம் அனுபவித்துக் கொண்டிருப்பார். ஆனா நம்மட முஸ்லிம்கள், கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் இன்னமும் படுதோல்விகளா சந்தித்துக் கொண்டே இருப்பாங்க. ஆனா நான் இந்த சந்தர்ப்பத்துல நசீர் ஹாஜி கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம் என்று சொல்லித்தான் நான் வச்சுட்டேன். இன்ஷா அல்லாஹ் அவர் வந்தாங்க சில கேள்விகளை கொடுக்குறேன். எனக்கு சந்தர்ப்பம் தந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. இணைந்தோர்மை உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். ஏராளமான கேள்விகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது, அதை நாங்கள் கேட்க வேண்டும். சொல்லுங்கள் சார். அந்த கல்முனையில் மட்டும் இந்த விடயம் மிகவும் ஒரு ஒரு சீரியஸான ஒரு இஷுவாக அல்லது ஒரு பிரச்சனையாக போவதற்கான காரணங்கள். இன்னும் ஒரு அழைப்பு கேட்கின்றேன். ஹலோ 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 சொல்லுங்கள். யாரெங்க? ஹலோ வணக்கம். வணக்கம். யார்? ஹலோ சொல்லுங்கள். வணக்கம். யார்? நான் கல்முனையிலிருந்து கலெக்டரம் விக்னேஷ். விக்னேஷ் சொல்லுங்கள். விக்னேஷ் என்னன்னு சொன்னால், நாங்க இந்த உங்களோட லைஃப பார்த்து கொண்டிருக்கிறோம். லைஃப்ல அதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேணும், கேட்க முடியுமா? கேட்கலாம். என்னன்னு சொன்னா, இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு கணக்காளர் கொடுப்பது சட்டவிரோதமான கட்டிடம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பேசப்படுகிறது. உண்மையிலே அது ஒரு அரசாங்கத்தால வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக, அதிகாரபூர்வமாக வழங்கப்பட்ட ஒரு கட்டிடமும் அந்த ஊழியர்களும் செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கல்முனையில வந்து தமிழர்கள் வாழ்கின்றார்களா, வசிக்கின்றார்களா, அல்லது முஸ்லிம்கள் வசிக்கின்றார்களா என்பதற்காகத்தான் கடந்த மாநகர சபை தேர்தலில் 12 வட்டாரத்தை எல்லை நிர்ணயம், எல்லை போடப்பட்டு கல்முனை ஆதார வைத்தியசாலை, அதாவது போர்ட்ஸ் ரோட் நீதிமன்ற வீதியிலிருந்து சீரான் ரோட் வரையும் 12 வட்டாரம் 28 வட்டாரமாக பிரிக்கப்பட்டது.
அந்த வட்டாரத்தில் தமிழ் பிரதிநிதிகள் இங்கு தமிழர்கள் தான் வாழுகின்றார்கள் என்பதை தெளிவாகவே காட்டியிருக்கின்றார்கள். கல்முனையில் கல்முனை டவுன்ல தமிழர்கள் தான் வசிக்கின்றார்கள், மற்றவர்கள் வியாபாரம் செய்வதற்கு வந்தவர்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுது கல்முனை தங்களுடையது என்று சொல்லுவது உண்மையிலே ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இருந்தாலும் கல்முனை பொறுத்தவரையில் தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். அவர்களுடைய தேவைகளை, மக்களுடைய தேவைகளை மக்கள் செயற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில் இங்கு அரசியல்வாதிகள், இதற்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள், இப்போது இருக்கின்ற அரசியல்வாதிகள் அபிவிருத்திகள் வருகின்ற பொழுது கல்முனை தமிழ் பிரதேசங்களை புறக்கணித்துத்தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை அந்த கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் கல்முனை பிரதேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தது, உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் புறக்கணிக்கப்பட்டு, நீங்கள் உதாரணத்தை பார்த்தால் இங்கு முஸ்லிம்கள் வாழவில்லை கல்முனை டவுனுக்குள்ள என்று சொல்றது, டவுனுக்கு பின்னால வசிக்கிறவர்கள் தமிழர்கள் என்பதை காட்டும். உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால், பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால வார வீதியில வந்தீங்கன்னு சொன்னா புல் வீதியில வரும் உடைக்கப்பட்டிருக்கின்றது. உடைத்து மக்கள் நடமாட முடியாத, போக்குவரத்து செய்ய முடியாத நிலையில வீதிகள் காணப்படுகின்றது. ஒரு மாநகர பிரதேசத்தில் டவுன், அதாவது ஒரு சிட்டி இருக்கின்ற ஒரு ஏரியாவில் இருக்கின்ற வீதிகள் மாதிரி அல்ல. ஆகவே இந்த தமிழ் மக்கள் தான் வாழ்கின்றார்கள் என்பதை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை கீழ்காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரதேச செயலகத்திற்கு கணக்காளரும் கொடுத்து அவர் அந்த மக்களை அந்த மக்களுடைய தேவையை கையாள்வதற்கும் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் ஒரு பிரதேச செயலகத்தை கொடுப்பதால் முஸ்லிம் மக்களுக்கு இதனால் எந்த விதத்தில் பாதிப்பும் இல்லை, வரப்போவதும் இல்லை. இதில் ஒன்றை குறிப்பிட வேண்டும், முஸ்லிம் பிரதேச செயலகத்திற்கு, அதாவது மன்னிக்க வேண்டும், முஸ்லிம் பிரதேச பிரதேச செயலகம், தமிழில் இருக்கின்ற தெற்கு பிரதேச செயலகத்திற்கு காசு வருகின்ற காசு தமிழ் மக்களுக்கு ஒரு புள்ளி அளவுலதான் அந்த காசுகள் பரிந்துரைக்கப்படுகின்றது. இந்த பிரதேச செயலகத்திற்கு முஸ்லிம் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 100% பணத்தையும் அந்த பிரதேசத்துக்கு வர பணத்தை அவர்கள் கையாளும் பொழுதும், இந்த பிரதேசத்திற்கு வருகின்ற வடக்கு பிரதேசத்துக்கு வருகின்ற பணம் வேறாக வருகின்ற பொழுது, இங்கு தமிழ் பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்கள் இருந்து தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சந்தோஷமாக அவர்கள் வாழ்வதற்கு இந்த பணம், அரசாங்கத்தின் பணம் இரண்டு வீதமாக வருகின்றது. ஒன்று அவர்களுக்கு 100 ரூபாய் வந்தால், எங்களுக்கும் 100 ரூபாய், தமிழர்களுக்கும் 100 ரூபாய் வருகின்றது. ஆகவே கல்முனை பிரதேசத்துக்கு 200 ரூபாய் வருவதற்குரிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. இதை படித்தவர்களும் இங்கு வாழுகின்ற மக்களும் அரசியல்வாதியும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பிரதேச செயலகத்தை தருவதனால், பிரித்து கொடுப்பதனால் முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை என்பதை நாங்கள் கல்முனை வாழ்கின்ற தமிழ் மக்கள் சார்பாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம். இதில் முஸ்லிம் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். அதே நேரம் எல்லை நிர்ணயம் என்பது அது மக்களின் உடைய விருப்பத்துடன் எல்லை நிர்ணயத்தை செய்து கொள்ளலாம். அதற்கு முதலாக இப்ப இவர்கள் தமிழ் மக்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், எங்களுக்கும் அபிவிருத்திகள் தேவை, எங்களுக்கும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு பிரதேச செயலகம் தேவை என்பதுதான் கேட்கப்பட்டிருக்கு. இதுக்கு உதாரணமாக கல்முனை சந்தைக்கு பின்பக்கமாக இருக்கின்ற கிரவக்கூலி என்று சொல்லுகின்ற சிங்கள வட்டை என்று சொன்னது, இப்ப இஸ்லாபாத்தாக சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் சாப்பட் வீதி பூராக போடப்பட்டிருக்கின்றது. இதே வீதியை போட்டு வந்தவர்கள் கல்முனை தமிழ் மக்கள் வாழுகின்ற வீட்டிற்கு முன்னால் நிறுத்தி இருக்கின்றார்கள். இப்படியான பாராபட்சங்கள் இந்த கல்முனை பிரதேசத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு காரணத்தால் தான் இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய தேவையை தாங்களே தாங்கள் ஆள வேண்டும் என்ற எண்ணப்பாடை ஏற்படுத்தியது வந்து முஸ்லிம் அரசியல்வாதிகள் தான் இதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு வாழ்கின்ற தமிழர்களையும் முஸ்லிம்களையும் பிரிப்பதற்கு அரசியல்வாதிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மக்கள் இடமளிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதனால் முஸ்லிம் மக்களுக்கு ஏதும் பாதிப்புகள் இருந்தால் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் மக்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா உங்களது கருத்துக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க சார், எல்லாமான கருத்துக்கள் வந்திருக்கிறது. நண்பர் சில விடயங்களில் சில தவறான கண்ணோட்டங்களை கொண்டிருக்கின்றார் என்பதை நான் முதலில் தெளிவுபடுத்துகிறேன். குறிப்பாக இந்த 12 வட்டாரம் தொடர்பாக சில விடயங்களை கூறினார். 12 வட்டாரத்தில் தமிழர் சிறப்பு வந்ததன் ஊடாக அங்கு முஸ்லிம்கள் வாழவில்லை என்கின்ற ஒரு வீம்பான அல்லது தெரியாதனமான ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கல்முனை 12 வட்டாரத்திலே குறிப்பாக நாங்கள் கூற வேண்டும்,
400 குறிப்பாக எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் 400 பேர் அதிகமாக இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள். கல்முனை 12 வட்டாரத்தில் 400 தனியன்கள், 400 பேர் தமிழர்களை விட அதிகமாக இருக்கின்றார்கள். கல்முனை 12 வட்டாரத்திலே முஸ்லிம்கள் தோற்றதற்கான காரணம் கட்சிகளுக்கு இடையிலான பிரிவினைகள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி என்றும், ஏசிஎம்சி என்றும், தேசிய காங்கிரஸ் என்றும் இவர்கள் பிரிந்ததன் காரணமாக இரண்டு அங்கத்தவர்களை இழந்தார்களே தவிர, நண்பர் குறிப்பிட்டது போன்று அங்கு முஸ்லீம்கள் வாழவில்லை, அதனால் அந்த அங்கத்துவம் பெறப்படவில்லை என்பது உண்மையிலேயே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்ற ஒரு 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 அப்பட்டமான ஒரு பொய்யை அவர் அங்கு உரைத்துச் செல்கின்றார். அதே அடுத்த முறை முஸ்லீம்கள் ஒற்றுமையாக முஸ்லீம் பிரதிநிதித்துவம் வந்தால் அங்கு தமிழர்கள் வாழவில்லை என்ற அர்த்தமா? என்னவென்றால், நண்பரே தயவு செய்து முஸ்லிம்கள் என்றும் தமிழர்கள் என்றும் நமக்குள் பிரிவினை அவசியம். அவரே குறிப்பிடுகின்றார். ஆகவே நண்பரே தயவு செய்து கேட்கின்றேன், நீங்கள் இன்று வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும், அதற்கு முஸ்லிம்களின் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறுகின்ற நீங்கள், உங்களுடைய கட்சிகள் அந்த மாபெரும் வடக்கு கிழக்கு என்கின்ற மாபெரும் நிலத்தினுள் எங்களை ஒன்றிணைய கூறுகின்ற நீங்கள் வெறுமனே மிகவும் குறுகிய நிலமான கல்முனை பிரதேசத்தினுள் எங்களோடு இணைந்து வாழ முடியாது என்றால் அங்கு என்ன ஒற்றுமை இருக்கின்றது? தயவு செய்து இது தொடர்பாக தமிழ் புத்திஜீவிகள் சற்று கரிசனை கொள்ள வேண்டும். தயவு செய்து முஸ்லிம்களும் தமிழர்களும் இணைந்து வாழ்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் நண்பர் கூறிய விடயத்தில் ஒரு சில உண்மைகள் இருக்கின்றன. குறிப்பாக அவர் இஸ்லாமாபாத் தொடர்பாக ஒரு முக்கியமான விடயத்தை கூறினார். அந்த காப்பிடப்பட்ட வீதி தமிழர் பிரதேசத்தில் நிறுத்தப்படுமா? அதை போன்ற ஒரு அக்கிரமமான செயல் வேறு எதுவும் இருக்காது. அது உண்மையிலே அரசியல்வாதிகள் விட்டு அது அரசியல்வாதிகள் செய்த தவறு. அதற்காக தயவு செய்து முஸ்லீம் சிவில் சமூகத்தை நீங்கள் குறை காணாதீர்கள். முஸ்லீம் சிவில் சமூகம் இது தொடர்பாக மிகவும் விழிப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு தேவையான உங்களுடைய அனைத்து சேவைகளும் இந்த அரசியல்வாதிகளோட செய்யப்பட வேண்டும். குறிப்பாக கல்முனை மாநகரம் என்பது வெறுமனி கல்முனை, அதாவது டவுன், அதாவது கடைகள் இருக்கின்ற பகுதிக்கு பின்னால் இருக்கின்ற பகுதிகளுடைய அந்த வீதிகள் எல்லாம் உடைந்து வர இருக்கிறது. இது தமிழ் அவர் உடைக்கப்பட்டதாக குறிப்பிடுகிறார். உடைக்கப்பட்டது என்பது தவறு, உடைந்திருக்கின்றது என்றால் அதனை செப்பனிட வேண்டிய இடம் என்பதை குறிப்பிடுகின்றது. உண்மையிலே அவ்வாறு அது உடைந்த பிரதேசங்களாக இருக்கும் என்றால் தயவு செய்து அதனை அரசியல்வாதிகள் பார்க்க வேண்டும். அதே நேரம் இந்த நண்பருக்கு நான் குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம், எவ்வாறு தமிழர் பிரதேசங்கள் இன்று அபிவிருத்தி இழந்து சோபை இழந்து காணப்படுகின்றதோ அதே நிலையில் தான் முஸ்லீம் எங்களுடைய பிரதேசங்களும் காணப்படுகின்றது. எங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் எந்த வகையான அபிவிருத்தியும் காணவில்லை. இந்த கம்பெரலிய போன்ற ஒரு சில நிகழ்ச்சி திட்டங்கள் இல்லை என்றால் நாங்களும் உங்களை போன்றே இருந்திருப்போம். அதே நேரம் இந்த கம்பெரலிய போன்ற செயற்திட்டங்களின் ஊடாக நான் நினைக்கின்றேன், நண்பர் சகோதரர் ரசாக் லோயர் அவர்கள் சில தமிழ் பிரதேசங்களில் அவர் காப்பட் வீதி இடப்பட்டதும் என்னால் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே தயவு செய்து அரசியல்வாதிகள் விடுகின்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் தயவு செய்து முஸ்லீம் சிவில் சமூகத்தை தமிழ் சிவில் சமூகம் தயவு செய்து மாற்று கண்ணோடு பார்க்க வேண்டாம் என்று உங்களோடு நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்னொரு முக்கியமான விடயம், இந்த கல்முனையை நாங்கள் கட்டியாள வேண்டும் என்ற எண்ணப்பாடு எங்களுக்கு இந்த பிரச்சனை பிற்பாடு இல்லை. ஆகவே நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், கல்முனை நாங்கள் உங்களுக்கு எங்களோடு இணைந்து வாழ முடியாதா? பரவாயில்லை, நாங்கள் பிரிந்து கொள்வோம். ஆனால் இந்த பிரிகின்ற பொழுது எல்லைகள் என்கின்ற விடயம் மிக முக்கியமான விடயம். ஒரு பரந்த கல்முனை பிரதேசம் இப்பொழுது பிரிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த கல்முனையிலிருந்து தான் பிரிக்கப்பட போகின்றது. ஆகவே இதற்கான எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழுவின் முன்பாக நாங்கள் வைக்கின்ற வாதங்கள் ஓரளவுக்கு சான்றுப்படுத்தப்படக்கூடியதாக, ஓரளவு ஒப்புக்கொள்ளக்கூடியதான பிரிவினைகளாக இருக்க வேண்டும். அவ்வாறான பிரிவினைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரிவினை நாங்கள் எங்களுடைய என்னை பொறுத்தவரையில் முதலாவது கல்முனை என்பது பிரிவினைகளற்ற ஒரு தனி பிரதேச இலமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றோம். அதற்கு நீங்கள் விரும்பினால், நண்பருக்கு நான் கூறுகின்றேன், குறிப்பாக நீங்கள் விரும்பினால் ஒரு தமிழ் பிரதேச இயலாளரையே வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு எந்த வகையான இடர்பாடுகளும் அதில் இருக்காது. இல்லையா, 1987களில் எவ்வாறு இது 4 கிராம சபைகள், அதாவது 3 கிராம சபைகளும் ஒரு பட்டின சபையாகவும் இருந்தோ அதே போன்று பிரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வோம். இல்லையே, உங்களுடைய சில முன்வைப்புகளை முன்வையுங்கள், அது எங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் அவ்வாறான பிரிவினைகளுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நண்பருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளணும். தயவு செய்து வீணான சாயங்களை எங்கள் மீது பூச வேண்டாம், விரோத பார்வைகளை எங்கள் மீது பார்க்க வேண்டாம். நாங்கள் இருசாராரும் உடன்பிரவா சகோதரர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விடயத்தில் நீங்கள் இப்பொழுது போதுமான அறிவை பெற்றிருப்பீர்கள் என்றும் நான் கருதுகிறேன். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திக்கலாம். சார் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார், அந்த இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.
எதிரொலி, சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் ரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள். வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள் சம்மாந்துறை பிரதான வீதியில். அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 128 121. சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் ரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள். வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள் சம்மாந்துறை பிரதான வீதியில். சுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. எதிரொலி, சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக தொலைபேசியிலும் ஒரு நேர் இருக்கின்றோம். அதற்கிடையிலே எங்களது அன்பான அழைப்பு நேற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் விமர்சகர், எங்கள் அன்புக்கு மதிப்புக்கும் ரியமஜம் இப்ராஹிம் அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அந்த அழைப்பில் இருக்கின்ற நேரையும் நாங்கள் இணைத்து விட்டு நாங்கள் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் செல்லலாம். கமெண்ட் பாக்ஸ் வழியாகவும் ஏராளமான கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. அழைப்பை ஏற்படுத்துகின்றவர்கள் உங்களது கேள்விகளை மாத்திரம் கேளுங்கள், கருத்துக்களை தெரிவிக்காமல் உங்களது கேள்விகளை கேட்டால் எங்களுக்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இலகுவாக இருக்கும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது சாய்ந்தமிருந்து சகி ஷெயின் அவர்கள் இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ, ம், சொல்லுங்க உங்களது கேள்வியை சுருக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம், உங்களது கேள்வியை சுருக்கமாக கேட்கலாம். என்னுடைய கேள்வி ரிஷாட் சரீஸ்வரிடம் கேட்கிறேன். அதாவது கடந்த கல்முனையில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் 3வது நாளின் பிறகு இந்த சத்தியாகிரக போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கரிசெம்பி கலந்து கொண்டதன் பின் இந்த கல்முனை போரத்தை சேர்ந்த விஷயமாக ரிஷாத் சரி போன்றவர்கள் இந்த போராட்டம் வித்தியாசமான பாதையில் செல்கின்றது என்று தூரமாக இந்தியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டதாக சாய்ந்தமிருது தோடம்பல உறுப்பினர் அசீம் அவர்கள் குற்றம் சுமத்தியிருந்தார். இது தொடர்பாக ரிஷாத்ரியின் கருத்து என்ன? அடுத்தது 2வது கேள்வி, விசேரமாக கல்முனை தரப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. எவ்வாறென்றால், சாய்ந்தமரது சபை கேட்டு கலம்புக்கு சென்றால் அதை தடுத்திருக்கு பின்னால் பஸ் பிடித்து செல்வது. கல்முனை தமிழ் தரப்பு உண்ணாவிரதம் போராட்டத்தை மேற்கொண்டால் அதை அதுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொள்வது. இவ்வாறு மத்திய தரப்பு செஞ்சால்தான் இவர்களுக்கும் ஒரு ஒரு உணர்வு ஒன்று வந்து ஒரு போராட்டத்தையாவது இல்ல எதிர்ப்பு வீசுகளாவது செய்கிறது. அவ்வாறு இல்லாமல் தனது தேவையை
இப்ப கல்முனை நாளாக பிரிக்கப்பட வேண்டும் 1987 எல்லைகள் படி, அல்லது இதுக்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் மற்ற தரப்பினர் கேட்காமல் கல்முனை தரப்பு தானாக வந்து எந்த போராட்டங்களையும் இதுவரை மேற்கொண்ட வரலாறு இல்லாமல் காணப்படுகிறார். அவர் குற்றச்சாட்டு இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையில் கல்முனை தரப்பு ஒரு போராட்டத்தை இது நாளாக பிரிக்க வேண்டும், இந்த கணக்காளர் விடயங்களை இடைநிறுத்த வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை விரைவாக தீர்த்து தாருங்கள் என்று அரச உயர்மட்டங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக தற்போது ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தால் என்ன என்ற கேள்வி. அடுத்த விடயம், முக்கியமான விடயம், இதற்கு முன் பேசிய தமிழ் சகோதரர்கள் பேசியிருந்தால் தமிழ் பிரதேசங்களில் அபிவிருத்திகள் செய்யப்படுவதில்லை என்று. ஆனால் பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் சபக்காலை ஏரியா அந்த பிரதேசத்தை சுற்றியுள்ள பிரதேசங்களில் கொங்கை வீதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது கபீர் காசிம் அமைச்சரின் நிதியை பயன்படுத்தி ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் தான் செய்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் சபக்காலைகள் எல்லாம் எல்இடி ஒளிமயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்திட்டங்கள் செய்யப்பட்டதை இவர்கள் மறைக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு எனது கேள்விகள் இரண்டுக்கும் சகோதரர் ரிஷாத் சாஹிப் அவர்கள் வடிவமாக கட்டுக்கொள்ளும். நிச்சயமாக அந்த கேள்விக்கு பதில் வந்து சேரும். ஏற்கனவே முபிசார் சார் அவர்கள் அவருடைய அந்த விடயத்திலே குறை இருக்கிறது குறிப்பிட்டு உங்களுடைய முற்று பெற்றால் பத்து கல் இந்த விடயம், அதாவது நான் குறிப்பிட்டது போன்றோ சாதாரணமாக ஒரு அரச நிர்வாக இயந்திரம் ஒரு பிரதேச சேரம், அது ஏன் கல்முனையில் இவ்வாறு சீரியஸாக பேசப்படுகின்றதுங்கிற விடயத்தில் நான் இருந்தேன். உண்மையில் நண்பர்கள் கேட்கின்ற கேள்வி, தூர இடங்களில் வெளிநாடுகளில் இருந்து கேள்வி பார்க்கின்ற போதோ உண்மையில் ஏதோ ஒரு இன ரீதியான ஒரு பிரிப்போ அல்ல இன ரீதியான உரிமை போராட்டம் என்ற வகையில் இந்த பிரதேசத்தில் இந்த விடயம் விதைக்கப்பட்டிருக்கின்றது. இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பிரதேச செயலகத்தில் யார் அந்த பிரதேச தேசத்தில் வாழ்கின்ற எவர் சென்றாலும் அவருக்கான தேவைகள், நான் குறிப்பிட்டது போன்ற அவர் தேவை பிரச்சனைகள் அபிவிருத்தி நிறைவேற்றப்பட வேண்டும். இது சாதாரண அரச இயந்திரம். ஆனால் இங்கு கல்முனையில் வருவதற்கான இவ்வளவு பிரச்சனையாக வருவதற்கான காரணம், இது ஒரு இன ரீதியான ஒரு மாயை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் அரசியல்வாதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அது மட்டுமல்ல, அண்மை காலமாக இதற்கு பின்னால் இந்த நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ இந்த உண்ணாவிரதம் சத்தியாகிரகம் என்பனவற்றிற்கு பின்னால் ஒரு மறைகரம் அல்லது மறைமுக சக்திகள் காணப்படுகின்றது. நாம் ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு மொழி சமூகம் அதே போன்றோ ஒரு சிறுபான்மை என்ற அடிப்படையில் இந்த தமிழ் முஸ்லீம் உறவு பலமானது. இது கல்முனையில் மட்டுமல்ல, நாட்டில் பல இடங்களில் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது. நான் ஒரு கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தேன், அண்ணன் அமிர்தலிங்கம் ஈழம் பெற்று தராவிட்டால் தம்பி அஷ்ரப் பெற்று தருவான். இது ஒரு முஸ்லீம்கள் தமிழர்களின் போராட்டத்தை விரும்பி அல்லது அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி. அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்று தராவிட்டால் தம்பி அஷ்ரப் பெற்று தருவான் என்பது ஒரு திருக்கோவிலில் இடம்பெற்ற ஒரு மாநாட்டில் அஷ்ரப் அவர்கள், மறைந்த தலைவர் அவர்கள் பேசிய ஒரு கூற்று. அப்ப இவ்வாறு இந்த தமிழர் முஸ்லீம் உறவு பலமாக இருக்கின்ற அதே வேளையில் இந்த கல்முனை என்பது முஸ்லீம்களின் ஒரு ஒரு அடையாளம், முஸ்லீம்களின் இருப்பியலுக்கான ஒரு அடையாளம். அதாவது குறிப்பிட்ட தமிழர்கள் தமது வடக்கில் யாழ்ப்பாணத்தை எவ்வாறு வைத்து ஒரு போராட்ட வெற்றிலையாக அல்லது போராட்ட குறியீடாக காட்டி தமது போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ, அதே போன்று முஸ்லீம்கள் ஜனநாயக முறையில் இந்த நாட்டில் சில தேவைகளையோ தமது இருப்பையோ உறுதிப்படுத்துவதற்கு பாவிக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த கல்முனை. இந்த கல்முனையில் நீண்ட காலமாக இந்த உபபிரதேச செயலகம் என்பது இயங்கி வந்திருந்தாலும், அது எல்டிடி அல்லது எல்டிடி விடுதலை புலிகளின் செயற்பாடு காலத்தில் அது பிரிக்கப்பட்டது. அந்த காலத்திலிருந்து அது ஒரு உப செயலகமாக ஏற்கப்பட்டு வந்திருக்கின்றது. மக்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. தனி பிரிவாக அல்லது சட்டவிரோதமாக இயங்கி வருகின்றது என்றாலும் மக்கள் அதை பற்றி பிரச்சனையாக பார்க்கவில்லை. ஆனால் இன்று ஏன் இது முன்வைக்கப்படுகின்றது என்று சொன்னால், முஸ்லீம்கள் உண்மையாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் ஒரு இடுப்புடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு இடுப்புடைந்த, முழு நாட்டிலும் வர்த்தகம், பொருளாதாரம், சமயம் எல்லா விடயங்களிலும் பல்வேறு குழப்பங்களிலும் இடுப்புடைந்த நிலையில் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் முஸ்லீம்களின் கழுத்தை நெரிக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த கல்முனை தொடர்பான இஷு வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கான காரணம். இது சாதாரணமாக நாங்கள் இதுவரை காலமும் ஒற்றுமையாக இருந்த தமிழர்களாலோ அல்லது எங்களோடு ஒன்றித்து செல்கின்ற தமிழர்களாலோ ஏனையவர்களாலோ முன்வைக்கப்பட்டது அல்ல. இது ஒரு பல பிரதேசங்களிலிருந்து வந்த இன அடிப்படையிலாக சிந்திக்கின்ற ஒரு வகையான குழுவினர், அதே
போன்றோ எமது பிரதேசத்தில் இப்போது ஆட்புல செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்ற சிங்கள இனவாதிகள் அல்லது கடும்போக்குவாதிகள் இந்த இஷுவை வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த கல்முனை இஷு சாதாரணமாக நீங்கள் சொல்வது போன்ற ஒரு கணக்காளர் நியமனம் நியமிக்கப்படலாம் அல்லது என்பது பேசப்படுகின்றது. இது ஒரு அரசியல் கட்சிகள் என்ற அடிப்படையில் எமது பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையாக அவர்கள் சாதாரணமாக பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயம், உயர் மட்டத்தில் பேசப்பட்டு மக்களுக்கு இது தீர்வாக அல்லது செயலுறுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் மாறாக மக்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள், சத்தியாகிரகம் இருக்கின்றார்கள், ஒருவரோடு பகைத்துக் கொள்கின்றார்கள், ஊர்களுக்கிடையே செல்வதற்கு பயமான ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆனால் அரசியல்வாதிகள் இதில் ஒரு தெளிவில்லாத நிலைமை காணப்படுகின்றது. இது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது மட்டுமல்ல, இந்த கல்முனையில் ஒரு கணக்காளர் நியமிக்கப்பட்டால் முஸ்லிம் தரப்பில் பேசப்படுகின்ற ஒரு விடயம் தமிழ் தரப்பினருக்கு அல்லது தமிழ் சகோதரர்களுக்கு ஒரு பிரதேச செயலகம் உருவாவதை முஸ்லிம்கள் யாரும் எதிர்க்கவில்லை. அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். முஸ்லிம் தரப்பினர் யாரும் எதிர்க்கவில்லை. மாறாக சரியான எல்லைகளுடன் அந்த பிரதேச செயலகம் ஒன்று உருவாகுமானால் அதை வரவேற்பவர்கள் முதலில் முஸ்லிம்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது ஒரு சுமை நிறைந்த பிரதேசம். அதாவது கல்முனை ஒரு மாநகரம் என்று சொல்லுகின்ற அளவு அல்லது ஒரு பிரதேச செயலகம் என்று சொல்லுகின்ற அளவு இதன் வளர்ச்சி இல்லை. இது ஒரு குறைமாத குழந்தையாக இன்னும் இருக்கின்றது. அவர் குறிப்பிட்டது போன்றோ அந்த கல்முனை பிரதேசத்துக்கு பிற்பட்ட ரோடுகள் மட்டுமல்ல, சாயிரா கல்லூரியில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு ரோடாக நீங்க பார்க்கும்போது பார்க்கலாம், இந்த நகரமண்டப வீதி என்பது ஒரு புஷ் பைசிக்கிள் செல்ல முடியாத நிலைமை காணப்படுகின்றது. அவ்வாறு எப்படி பல்வேறு விதிகள் காணப்படுது. அபிவிருத்தி குறைவான ஒரு பகுதியில் பிரதேச செயலக மட்டத்திலான புதிய அபிவிருத்திகள் இடம்பெறுவதாயின் புதிய பல பிரதேச அவைகள் பிரதேச செயலகங்கள் உருவாவதில் பரவாயில்லை. ஆனால் அவை சரியான எல்லைகளுடன் வர வேண்டும் என்பது முஸ்லிம் தரப்பு வைக்கின்ற ஒரு முக்கியமான காரணம். அதே போன்று இந்த கணக்காளர் நியமிக்கப்பட்டால் அவர் இந்த அவருடைய நாம் குறிப்பிடுவது ஒரு எல்லை மீறிய ஒரு செயற்பாடாகவே அமையும். எல்லை இல்லாத ஒரு செயற்பாடு நாம் குறிப்பிடுவோம். எங்கேயும் ஒரு எல்லை, நாங்கள் ஒரு ஜனாதிபதியோ பிரதமருக்கு ஒரு எல்லை இருக்கும். ஆனால் இங்கு எல்லை இல்லாத ஒரு நிர்வாகம் வழங்கப்படுவதும் ஒரு பிரச்சனை. அது ஒரு அத்துமீறிய ஒரு செயற்பாடு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்போ அந்த வகையில் முஸ்லீம் தரப்பினரிடம் தமிழ் தரப்பினரிடம் சாதாரண மக்களிடம் காணப்படுகின்ற இந்த அச்சநிலை உண்மையில் தீர்க்கப்பட வேண்டும். இதில் தீர்க்கப்படுவதற்கு அரசியல்வாதிகள் உதவி செய்திருக்கலாம் அல்லது ஒரு சமூகத்தில் காணப்படுகின்ற மத குருமார் அவர்கள் முக்கியமான பங்குகளை வைத்திருக்கலாம். ஆனால் இன்று அவ்வாறு கல்முனை பிரதேசத்தில் காணப்படவில்லை. மத குருமாரும் ஒரு வகையில் இனவாதத்தையோ அல்லது ஒரு பக்க சார்பான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அரசியல்வாதிகளும் ஒரு பக்க சார்பான கருத்துக்களை சாதாரண மக்கள் பிரச்சனைக்குள் சிக்கப்பட்டு காணப்படுகின்றார். ஆகவே இந்த கணக்காளர் நியமனமோ அல்லது ஒரு தனி பிரதேச செயலகமோ என்பதோ அரச நடைமுறைகளை அல்லது அரச சேக்குலர்களை பின்பற்றி ஒரு சரியான முறையில் இது இடம்பெறுமாயின் அது சரி ஒரு எல்லா வரவேற்கத்தக்க விடயம், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயம். அதை மட்டுமல்ல, இதில் காணப்படுகின்ற இன்னொரு விடயம், ஒரு பிரதேச செயலகம் தொடர்பான விடயத்தில் நாட்டின் அரசு அல்லது ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையின் போது வைக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஒரு கோஷமாக கல்முனை பிரதேச செயலக விடயம் மாற இருக்கின்றது. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தமிழ் போராட்ட வரலாற்றில் ஒரு ஈழத்துக்கு ஒப்பான ஒரு தீர்வை தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தரப்பினர் கல்முனையில் எதிர்பார்க்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. அது இன்னும் அச்சநிலையை உருவாக்குகின்றது. ஒரு ஈழத்துக்கு நிகரான ஒரு பகுதியை அல்லது ஒரு அபாலன ஒரு கோரிக்கையாக இந்த கல்முனை பிரதேசத்தில் உள்ளவற்றை முன்வைக்கின்றார்களா என்கின்ற அச்சநிலையும் முஸ்லீம் தரப்பினரிடம் காணப்படுகின்றது. அதே போன்று தமிழ் மக்களிடம் முஸ்லீம்களை பற்றிய தப்பு அபிப்பிராயங்கள் காணப்படுகின்றது. ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால், முஸ்லீம்கள் கல்முனையில் வாழ்கின்ற முஸ்லீம்களின் பெரும்பாலான வர்த்தக தளங்கள் அந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றது உண்டு. அது மட்டுமல்ல, இந்த பிரதேச செயலகம் புதிய பிரதேச செயலகம் உருவாக்கப்படுகின்ற அல்லது அந்த எல்லை பிரதேசங்களில் அரசுக்கு அரச செயற்பாடுகளை செய்கின்ற அரச நிறுவனங்கள் பெரும்பாலானவை அவ்வாறு காணப்படுகின்றன. ஆகவே இவ்வாறு வளப்பகிர்வில் ஒரு பகுதியை மட்டும் ஒதுக்கிவிட்டு இன்னொரு பிரதேசத்தை ஒரு குன்றிய பிரதேசமாக வருவதை யாரும் சாதாரணமாக யாரும் விரும்ப மாட்டார். ஆகவே சரியான எல்லைகளுடன் ஒரு புதிய பிரதேச செயலகம் உருவாகி அதனால் தமிழ் மக்கள் தங்கள் அபிவிருத்தியையும் தங்கள் நீண்ட கால தேவையை நிறைவு செய்து கொள்வார்களானால் அதில் முஸ்லீம் தரப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த விடயம்தான் உண்மையால் இங்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இங்கு முஸ்லீம்
முஸ்லீம்களுக்கோ தமிழர்களுக்கோ சரியான எல்லைகளுடன் பிரிக்கப்பட்டு ஒரு பிரதேச செயலகம் உருவாகுமானால் அது பிரச்சனை இல்லை. மாறாக ஒரு சிக்கலான ஒரு குழப்பமான நிலை உருவாக்கப்படுமானால் அது எல்லோருக்கும் பிரச்சனையான ஒரு விடயம் என்பதுதான் எனது கருத்து. நிச்சயமாக சிறப்பான கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஏராளமான கேள்விகளும் வந்திருக்கிறார். அந்த தொலைபேசியில் சாய்ந்தமிலிருந்து கேட்டிருந்தார், மூன்று கேள்விகள் வைத்திருந்தார். அந்த இரண்டு கேள்வியில் மூன்றாவது கருத்தை தெரிவித்திருந்தார் நினைக்கின்றேன். அந்த இரண்டு கேள்விகளுக்குமான பதிலை சார் கூற உண்டு சொல்லியிருந்தார். இந்த சத்தியாகிரக சார் மற்றொரு அழைப்பு இருக்கிறது, அதை இணைத்துவிட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து கேட்கறீங்க? சுருக்கமாக உங்களது கேள்வியில் மாத்திரம் கேட்டால் பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன். விளங்க இல்லை இணைந்திருப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை நாங்கள் பாராட்டும். அதே வேளையில் இப்பொழுது நீங்கள் கூடியிருக்கும் நான்கு பேரும் எனக்கு ஒரே ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது கல்முனையின் வரலாறு, அதே போன்று கல்முனை வரலாறு உருவாக்கிய அந்த தாளவட்டுவான் சம்பவம், அதே போன்று கல்முனையில் முதல் முதலாக உருவாக்கிய மனக்கசப்பு சம்பவம், அந்த சித்திரை உற்சவம், இது தொடர்பாக ரிஷாட் சார் என்று சொல்கிறார். அதே போன்று தச்சமயம், நான் ஒரே ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன், நீங்கள் சரியாயின் சரி என்று கூறுங்கள், பிழையாயின் பிழை என்று கூறுங்கள். தற்பொழுது கல்முனை சந்தாங்கணி ஐக்கிய பொது மைதானம் என்று நீங்கள் அனைவரும் கூறுகின்றீர்கள். ஆனால் அங்கு ஒருவிதமான ஐக்கியமும் நிலவுவதாக நாங்கள் கருதவில்லை. எங்களுடைய தமிழ் பேசும் சமூகமோ அல்லது வேறு கல்முனையில் வாழுகின்ற சிங்கள சமூகமோ அந்த கல்முனை சந்தாங்கணி ஐக்கிய பொது மைதானத்தில் எந்த விதமான பயிற்சிகளிலோ எந்த விதமான நிகழ்வுகளிலோ தனிப்பட்ட முறையில் கலந்து கொள்ள முடியாது. அங்கு இத்தவரையில் நான் அறிந்த வகையில் கல்முனை பெர்லியன் விளையாட்டுக் கழகம், கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகம், கல்முனை லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழகம் ஆகிய விளையாட்டுக் கழகங்களே கூறுவதை மட்டும் கேளுங்கள். இவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் அங்கே செல்லும் போது அவர்கள் ஏன் எங்களை அடித்து விரட்டுகிறார்கள்? இந்த இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இல்ல இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐக்கியம் எவ்வாறு உருவாகும் என்பதை நீங்கள் ரிசார்ட் சாரிடம் கேட்கின்றீர்கள். அவர் அது மட்டும் எனக்கு ஒரு சூழ்நிலையில் இளைஞர்கள் மத்தியில் ஐக்கியம் உருவாகுமா? நிச்சயமாக உங்களது கேள்விக்கு நிச்சயமாக பதில் வந்து சேரும். ஏராளமான கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள். அத்தனை கேள்விக்கும் பதிலை எங்களது ரிஷாட் சார் அவர்கள் சொல்லுவார் நினைக்கிறேன். சொல்லுங்கள். நன்றி இணைந்து உண்மைக்கு நன்றி. நெற்றிக்கண் சுட்டாலும் குற்றம் குற்றம் என்று கூறுவார்கள். நண்பர் குறிப்பிட்டது போன்று சந்தாங்கணி பொது மைதானத்திலே எங்களுடைய தமிழ் சகோதரர்களுக்கோ அல்லது ஏனைய சகோதரர்களுக்கோ அங்கு விளையாட அனுமதிக்கவில்லை என்றால் அது மாபெரும் தவறு. இந்த தவறை தயவு செய்து நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தி விடாதீர்கள். இந்த கல்முனை சந்தாங்கணி விளையாட்டு மைதானம் என்பது கல்முனை மாநகர சபையின் கீழ் பராமரிக்கப்படுகின்ற ஒரு விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானத்தை உபயோகிப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் மாநகர சபையிலே நாங்கள் அனுமதி பெற வேண்டும். அந்த அனுமதியினை இந்த நண்பர்களுக்கு அவர்கள் வழங்கவில்லை என்றால் அது மிகவும் சட்டவிரோதமான இந்த எங்களுடைய தமிழ் முஸ்லீம் உறவுக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு முக்கியமான விடயம். ஆக இவ்வாறான விடயங்கள் உண்மையிலேயே தடுக்கப்பட வேண்டிய விஷயம். உண்மையிலேயே அந்த சந்தாங்கணி மைதானமாக இருக்கட்டும் அல்லது வேறு கல்முனை மாநகர எல்லைக்குள் இருக்கின்ற எந்த வகையான பொது வசதிக்குரிய இடங்களும் அது கல்முனை
வாழ்கின்ற தமிழர்களுக்கானது, முஸ்லீம்களுக்கானது, சிங்களவர்களுக்கானது, கிறிஸ்தவர்களுக்கானது, அதே போன்று கல்முனையில் வாழுகின்ற அனைத்து பிரதேசத்தவர்களுக்கும் அது உரித்தான ஒரு பொது சொத்துக்களாக இருக்கின்றன. அவ்வாறான சொத்துக்களை தனியே ஒரு சாரார் பயன்படுத்துவதை நாங்கள் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அது தவறு. அதே வேளை நாங்கள் மிகவும் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்றால், மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்ள முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரிந்து போவதில் எந்த வகையான பிழையும் இல்லை. ஆகவே நாங்கள் பிரிந்து செல்வதில் தவறில்லை. அதே போன்று நான் இங்கு சில கமெண்ட்களை பார்க்கின்ற பொழுது மிகவும் அசிங்கமான கமெண்ட்களையும் இட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். தலைவு செய்து தமிழ் சகோதரர்களின் நண்பர்களே, பொது தளங்களில் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை அடையாளம் காட்டிக்கொள்ள கூடாது. அது மாத்திரமல்ல, நான் நண்பர் சக்கிசேனுடைய அந்த கேள்விகளுக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது விடயம், இந்த சத்தியாகிரகத்தை ஏற்பாடு செய்வதில் நாங்கள் பூரணமாக முன்னின்றோம், ஏற்பாடு செய்தோம். அதேவேளை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறைக்காக நாங்கள் இந்தியா செல்ல வேண்டியிருந்தது. ஆகவே அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது, ஏற்கனவே எல்லா விடயங்களும் நடந்து முடிந்ததன் காரணமாக நாங்கள் அதற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஆகவே அதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். ஆகவே இதனை பிழையான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இருக்காது என்பதை நான் இங்கு வகை பொறுப்போடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார் சகிசெயின் அவர்கள், குறிப்பாக இந்த கல்முனையைச் சேர்ந்தவர்கள் பொதுவாக பெறுபவர்கள் அல்ல, தடுப்பவர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதில் சில நியாயங்களும் இல்லாமல் இல்லை என்பதை நான் மிகவும் ஆணித்தரமாக கூறுகின்றேன். அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் தற்பொழுது குறிப்பாக கூறிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இது தொடர்பாக கடந்த காலங்களில் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம், தற்பொழுது முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதற்கான சிறந்த முடிவுகளும் தீர்வுகளும் கிடைக்கும் என்று. தற்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சினை எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு வரைக்கும் சென்று விட்டது. ஆகவே இதற்கான தீர்வு இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் தயவுசெய்து எங்களுடைய அரசியல்வாதிகள் இதனை ஒரு பிச்சைக்காரனின் புண்ணாக வைத்து இதில் அரசியல் லாபம் தேட முனைவார்கள் என்றால் அதுதான் இங்கு வாழுகின்ற இந்த பிரதேச மக்களுக்கு, இங்கு வாழுகின்ற பல்வேறு இன மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகமாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அவர்தான் செய்து வருகின்றார்கள் என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். எதனை இந்த இந்த விடயத்தை, ஒவ்வொரு விடயத்தையும் வைத்து அரசியல்வாதிகள் நீங்கள் சொன்னது போன்று பிச்சைக்காரன் புண்ணை போன்றுதான் இதை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மக்களினுடைய கருத்து இருக்கிறது. முகநூல் பக்கமாக சென்றால் அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பிலேயே உங்களது உண்மையிலே இது தொடர்பாக நான் அண்மை காலங்களில் குறிப்பாக நான் சில விடயங்களை கூறிக்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளில் சிலர் முனைப்பாக இந்த விடயத்தில் ஆர்வமாக ஈடுபட்டிருந்தார்கள். என்றாலும் எங்களுக்கு ஒரே ஒரு விடயம் மாத்திரமே இங்கு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இந்த கணக்கால் நியமனம் தொடர்பாக அவர்கள் எங்களுக்கு கூறிய சில விடயங்களும், தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சில விடயங்களும் எங்களுக்கு மனவேதனை தருகின்ற விடயங்களாக இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து குறிப்பாக இந்த இருசாராருக்கும் இடையிலான பிளவுகளை, பிரச்சனைகளை மேலும் மேலும் வலுவூட்டுவதை விடுத்து, குறிப்பாக எவ்வாறு எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான பலங்கம் இருக்கின்றதோ அதே போன்ற பலத்தினை எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றது. ஆகவே அவர்கள் இந்த விடயத்தில் தெளிவான முடிவுகளை எட்டுவதற்கு இனிமேலும் தாமதிக்க கூடாது என்று கூறுவதோடு இருக்கிறது. அதனை மன்னித்துக் கொள்ளலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து கேட்கறீங்க? கொரியாலிருந்து சொல்லுங்க. உங்களது கேள்வியை சுருக்கமாக கேட்டால் பொருத்தமாக இருக்கும், ஏராளமான விடயங்கள் பேசப்பட இருக்கிறது. இந்த கேள்வி வந்துட்டு ரிசர்ச் வருது. இந்த கேள்வி வந்துட்டு அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். நான் ரிசார்ட் வரைக்கும் இந்த கேள்வி பயிற்சி எழுதுக்கு முதல் ஒரு நண்பர் வந்துட்டு பேசினார். இந்த சந்தாமணி விளையாட்டு மைதானம் சம்பந்தமா பேசினாரு. ஒரு தமிழ் சகோதர பேசியிருந்தார். சந்தாமணி உடைய கேள்வியை கேட்கலாம். அழைப்பில் இருக்கின்றீர்கள், பேசலாம். உங்களது கேள்வியை கேட்கலாம். இந்த சந்தாங்கணியை புதுமையாட்டு பொறுத்தவரைகள் எப்படி என்ன சொன்னா, சந்தாங்கணிக்கு வந்துட்டு தமிழர்கள் வந்துட்டு ஆர் பிரஸ்லேயும் இல்லேசியம் இல்லை. இந்த நான் இது நாம் வந்து நாட்டில் இருக்கிற டைம்ல இந்த ஆர்ப்பாட்டம் செஞ்ச ராஜன் இருக்காரு,
ராஜன் வந்துட்டு ஒரு சந்தாமணி கிரவுண்ட்ல ஒரு டூர்னமெண்ட் நடத்தி, அவர் தலைமையில டூர்னமெண்ட் நடத்தி நாங்க விளையாடிக்கோம் முஸ்லீமாக்கள் டீம் போய் 16, 16, 18 தமிழ் டீம் விளையாடி, முஸ்லீம் டீம் 2-3 தான் அந்த டூர்னமெண்ட்ல நாங்க விளையாடி. நிச்சயமா உங்களது இதுலயே உங்களது கேள்வி என்னவா இருக்கிறது? அதை பொறுத்தவரை அந்த கிரவுண்டை பொறுத்த மாதிரி கிரவுண்ட் வந்து எப்படி என்னன்னா, முஸ்லீம் மக்களுக்கு வந்துட்டு இந்த சந்தாங்கணி ஆக்கி கொடுங்க முஸ்லீம் கண் சரி விளையாடுறதுக்கு சரி ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல எங்க ஏரியாவில். இதிலே உங்களது கேள்வியை கேட்டால் பொருத்தமாக இருக்கு நினைக்கின்றேன். என்ன சொன்னால் ஏராளமான விடயங்கள் பேசப்பட இருக்கிறது. சரி, அது தொடர்பில் நாங்கள் அந்த கேள்வியை கேட்கலாம் நினைக்கின்றேன். ஏராளமாக ஏற்கனவே கேட்டிருந்தார். குறிப்பாக இங்கே இப்ராஹிம் ஆஜர் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், அரசியல் விமர்சகர் தொழிலதிபர் அவர்கள். அவர்களிடம் நாங்கள் இந்த விடயத்தை பற்றி கேட்கலாம். ஏராளமான கேள்விகள் கொமெண்ட்ஸ் பாக்ஸ் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறது, அழைப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு அழைப்பு இருக்கிறது, அதனை இணைத்து விட்டு நாங்கள் அந்த உங்களோட ஹலோ 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 யார் எங்கிறது கேக்குறீங்க? நான் சம்மாதான் சிபாத் பேசுறேன். ம், சொல்லுங்கள். என்ன சொன்னா சார், நான் இப்ப நாலு நாளைக்கு முன்னாள் வயலட் ஹமித் சார் வீகம் டிவில நேர்காணல் காணப்பட்டி, நான் அதுல பார்த்தவுடன் அவரு சொல்றாரு வந்து என்னன்னு சொன்னா, சரியான சரியான தெளிவுண்டு பிரதமர் ரங்கிக்ரம சிங்க கூட இல்லையா மாதிரி அரசியல் சரியான முறைக்கு தெளிவு, அதே சம்பந்தமாக தெளிவான முறைக்கு விளக்கம் கொடுக்கல டெல்லி. அதுல செல்லிக்கார் கடைசியா சொல்லிக்க பிறந்த சொன்னாராம், நான் கல்முனையே இதை விட்டு கொடுக்க மாட்டேது, முஸ்லிம்களுக்குரிய நகரமாக நாட்டு தெரியும் சொல்லி. ஆனா தமிழ் தமிழ் பிரதேசத்துல ஹலோ நீங்கள் நேரடியாக எங்களோட பேசலாம், நீங்கள் உங்கள் முகலினுடைய மூடி வைத்து விட்டு பேசினா பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் உங்களது கேள்வியை கேட்டால் பொருத்தமா இருக்கும். அதுல வந்து பிரதமர் சொல்லிக்கிற என்ன வந்து, இது கல் முஸ்லிம்களுக்குரிய நகரமாகத்தான் நான் பிரகடனம் பண்ணி செய்வேன்னு சொல்லி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது சம்பந்தமாக எதுவித பேச்சும் பேச வேண்டாம் சொல்லி சொல்லிருக்கேன்னு சொல்லிக்காரு. சரி, ஆனால் வயலட் அமித் சார் கூட அடுத்தாக அந்த கணக்கால சம்பந்தமாக விஷயம் ஒன்றாக அமைச்சர் மங்கள சமரவியிடமும் அவரிடமும் பேசிய போது அவர் சொல்லியிருக்கின்றார் சொன்னால், இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லி, முஸ்லிம்களுக்குரிய தனி நகரம் சொல்லி. ஆனா இது எந்த நான் இன்றைக்கு பார்த்த போது பேஸ்புக்கில் நான் இது சம்பந்தமாக கணக்காக நியமிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி, ஆனா இது எந்த அளவுக்கு நம்பிக்கை உறுதியாக இருக்குமா என்பதை எனக்கு அது குறியாக இருக்கின்றது. ஏன்னா விடுபடும்பால் ரணில் விக்ரமசிங் இந்த நம்பிக்கையை முஸ்லிம்களுக்காக இது தனி நகரமாக கொடுப்பாராங்கிறது கேள்வியா இருக்கிறது. நிச்சயமாக உங்களது கேள்விக்கு பதில் வந்து சேரும். நினைக்கின்றேன், சொல்லுங்கள். இந்த முதலில் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலே இந்த கணக்காளர் நியமனம் தொடர்பாக உங்களது முகநூல் பக்கத்திலும் பல பதிவுகளை நீங்கள் இட்டிருந்தீர்கள். ஏராளமான அதற்கு ஏராளமான கமெண்ட்ஸ்களும் வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எமது கல்முனை பிரதேசத்திலும் சில நெளிவு சுழிவுகள் இருப்பதாகவும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இது தொடர்பில் இப்பொழுது ஒரு நேரம் கூட இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு கேள்வினை கேட்டிருந்தால் உங்களுடைய கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நான் நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கும் போது ஒரு தமிழ் சகோதரர் தங்களுக்கு அபிவிருத்தி இல்லை என்றும், அதனால்தான் நாங்கள் இந்த பிரதேச செயலகத்தை கோருகின்றோம் என்றும், அது பிரிந்தால் முஸ்லீம் சகோதரர்களுக்கு 100% வந்தால் எங்களுக்கு 100% பெறும், அதனால் எங்கள் அபிவிருத்தியை செய்து விடலாம் என்று அவர் கேட்டதே நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலே அந்த சகோதரர் அந்த எண்ணத்தில் இருந்திருந்தால் அது தூய எண்ணம் என்று சொல்ல விரும்புகின்றேன். அபிவிருத்தி தான் அவர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நிச்சயமாக அது சம்பந்தமாக அவர்கள் போராடி இருக்க வேண்டும். உண்மையிலே கல்முனை தொகுதி ஹரிசம்பி அவர்களுக்கு பொம்மை கட்டினாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம், அபிவிருத்தியை தாருங்கள் என்று கேட்பது உரிமை இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இன்று பிரதமரோடு நெருங்கி அரசாங்கத்தில் நெருங்கிய உறவை பேணி இருக்கிறது, அவர்கள் கூட இங்கு அபிவிருத்தி செய்திருக்கலாம், அதை யாரும் தடுப்பதற்கு இல்லை. ஆகவே அபிவிருத்தி சம்பந்தமாக போராடுவதற்கும் கதைப்பதற்கும் பேசுவதற்கும் அவர்கள் உரிமை இருக்கிறது. அது உண்மையாக இருந்தால் அந்த அபிவிருத்தியை இந்த பிரதேச செயலகத்தினூடாகத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் அதற்குள் உள்நோக்கம் ஒன்று இருக்கிறது என்றுதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட காலங்களுக்கு முதல் அவர்களுடைய புலிகளின் ஆட்சி, இபிஆர்எல், இஎன்டிஎல்எஃப் போன்ற
கோலோச்சிய காலங்களில் கல்முனை நகரிலே இந்த மண் எங்கள் மண் என்று கோஷம் எழுப்பிய வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் முஸ்லிம்களுக்கு இருக்கும் ஒரு பெரும் நகரமான ஒரு பேர் சொல்லக்கூடிய பொருளாதாரம் இந்த இடத்தை நாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள். உண்மையிலே இதுக்கு அவர்கள் தீர்வு காண நினைத்தால், அபிவிருத்தி தான் பிரச்சனை என்று நினைத்தால், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அரசாங்கத்தோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கிறார்கள். அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு நெருங்கிய தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோன்று இந்த தொகுதி எம்பி அவர்களும் அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அபிவிருத்திகளை கேட்டு பிறகு இந்த தடையும் கிடையாது, அவர் செல்வது உண்மை. அப்படி என்றால், ஆனால் அவர்களுடைய உள்நோக்கம் பாமர மக்கள் இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதற்காகத்தான் கேட்கிறார்கள். அதுக்குத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், பாமர மக்கள் குற்றம் காண முடியாது, அது உண்மைதான். அதைத்தான் தமிழ் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பாமர சொல்வது நியாயமா இருக்கிறது. அபிவிருத்தி, இந்த அபிவிருத்தியை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வேறு வழிகள் இருக்கிறது. ஆனால் இங்கே கேட்கப்படும் கேள்வி என்னென்றால், இந்த மண் எங்கள் மண் என்ற கோஷத்தை குறிப்பிட்ட ஒரு அரசியல்வாதிகளும் வங்குரோத்து பிடித்தவர் என்று சொல்லலாம், அவர்களுடைய பேச்சும் கதையும் போராட்டமும் வேறு விதமாக அமைந்து வருகிறது. எங்கள் மண்ணை பிடித்து மண் பிரச்சனையை தான் பேசுகிறார்கள். இது எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை கொண்டு வருகிறது. இன்று பாருங்கள், எங்களுக்கு நகரசபை சாய்ந்தம் நகரசபை கேட்கிறது, நியாயம் இருக்கிறது, அல்லது அதிலே பேசி தீர்க்கப்படி என்ற விடயங்கள் இருக்கிறது என்பது நியாயம். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் அவர்கள் நகரசபை கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை என்பதுதான் கேள்வி. நகரசபை ஒன்று கேட்கப்பட்டால் அதுக்கு எல்லை தீர்மானிக்கப்பட வேண்டும், அல்லது அதற்கு கமிஷன் போடப்பட வேண்டும், அல்லது 1987 முதல் இருந்தது போல் நம்மளுக்கு கிடைக்கும் என்பது அவர்கள் நன்றாகவே தெரியும். ஆனால் 1989 சட்டவிரோதமாக அந்த குழப்ப காலங்களை சமசூசிதமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு உபபிரதேச செயலகமாக அவர்கள் தமிழர்களுக்கு மட்டும் சேவை செய்வதற்கு ஆரம்பித்த ஒரு செயலகம், 29 ஜிஎஸ் பிரிவுகளை, நிலத்தொடர்பு அற்ற ஜிஎஸ் பிரிவுகளை அவர்கள் கொண்ட்ரோலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலகத்தை எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்தி தாருங்கள், நாங்கள் நகரசபை கேட்கவில்லை, இந்த செயலகத்தை தான் ஊர்ஜிதப்படுத்தி கேட்கிறோம் என்று கேட்கிறார்கள். அவருடைய அந்த கேள்விக்குள்ள உள்நோக்கம் என்னவென்றால், 29 ஜிஎஸ் பிரிவுகளும் உள்ளடக்குவராக இருந்தால் அந்த 29 ஜிஎஸ் பிரிவுக்குள்ளும் கல்முனை பெரும் நகரமும் உள்ளடக்கப்படுகிறது. உண்மையிலே அவர்கள் அதை கேட்பதாக இருந்தால் கல்முனை பெருநகரத்தை விட்டுவிட்டு மற்ற ஜிஎஸ் பிரிவுகளை இணைத்து தாருங்க, யோசிக்க வேண்டிய விஷயம் அது. எப்போ அந்த விஷயம் முடிந்திருக்கும்? 7 வட்டாரங்களில் 6 வட்டாரங்களையாவது நாங்கள் விட்டு தருகிறோம், 1 வட்டாரத்தை விட்டுங்கள் என்று அண்மையில் முன்னாள் அமைச்சர் ஹரிஸ் அவர்கள் பேசிய விடயங்களும் இருக்கின்றன. அந்த 1 வட்டாரத்துக்குள் தான் பிரச்சனையே இருக்கிறது. இந்த பிரச்சனை தமிழ் மக்கள் அபிவிருத்தியை கேட்கிறார், அந்த பாமரமான் கதைப்பது போன்று அவருக்கு விளங்கித்தான் அவர் பேசுகிறார், உண்மையை பேசுகிறார். அதுதான் மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இதனை ஒரு சதியாக ஆக்கிக் கொள்ளும் அரசியல்வாதிகள், அது முஸ்லீமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், இவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்த கல்முனை நகரத்தை கைப்பற்றி விட வேண்டும். இதனை வையிலசாமி அவர்கள் பிஎம்டிவியில் பேசும்போது தெளிவாக நாங்கள் பிரதமருக்கு விளங்கப்படுத்தியதாகவும், அப்போதுதான் அவருக்கு தெரிய வந்ததாகவும், அவர் முஸ்லீம்களுக்கு இது பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய டவுன் தாண்டி எனக்கு தெரியும் என்று சொன்னதாகவும் சொல்லுகிறார். அப்படி பார்க்க போனால் ஏற்கனவே நமது அமைச்சர்களோ இங்கே முஸ்லீம் காங்கிரஸ் வாக்களித்து மக்கள் வாக்களித்திருக்கு தலைவரோ பிரதமரிடம் இதை பற்றி கூறவில்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அங்கே வெளி மாவட்டங்கள் எடுத்து கூறப்படும் என்ன விடயங்கள் என்றால், தமிழர்களுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அவருடைய பிரதேச சபை செயலகத்தை தரம் வைத்து கொடுத்தது முஸ்லீம் எதிர்ப்பு காட்டுகிறார்கள். இங்கே யார் எதிர்ப்பு காட்டினார்? யாருமே இங்கே எதிர்ப்பு காட்டவில்லை. அவர்களுக்கு உரிமை கொடுப்பதற்கும் யாருக்கும் உரிமை தயாராக தான் இருக்கிறோம். எங்கள் இதயத்தில் கை வைக்க போய்தான் நாங்கள் அதை தடுக்கிறோம். அதற்கு தீர்வு கண்டதன் பிற்பாடு நீங்கள் அதனை தீர்வு காணலாம் என்று தான் நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். இது பெரும்பான்மையான தமிழ் சகோதரர்கள் மக்களுக்கு தெரியாது. தெளிவாக நம்ம இதனை விளங்கப்படுத்தினோமையானால் அவர்கள் நிச்சயமாக அந்த அரசியல்வாதிகளை துரத்தி அடிப்பார்கள். ஏனென்றால் உண்மையிலேயே 99% பொருளாதாரத்தையும் அவருடைய வளங்களையும் கொண்ட ஒரு கல்முனை நகரத்தை, முஸ்லிம்களுக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்கும் ஒரு முஸ்லிம் நகரத்தை கைப்பற்றுவதான் உங்களுடைய நோக்கமா, அல்லது
தமிழர்களுக்கு உரிமை பெற்று தரும் நோக்கமா என்று நம்ம தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால், அங்கே அபிவிருத்தி நோக்கம் அல்ல, கல்முனை நகரை கைப்பற்றி விட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக சுத்தி வளைத்து வருகிறார்கள். அதன் பிற்பாடு பிரதேச செயலகத்தை அவர்கள் ஊர்ஜிதப்படுத்திவிட்டால், அதன் பிற்பாடு நகரசபையை அவர்கள் கேட்கலாம், அது இலேசாக கிடைத்துவிடும். ஆக மொத்தத்துக்கு கல்முனை நகரம் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் சென்றுவிடும். இது ஒரு குழந்தை பிள்ளையும் தெரிந்த விடயங்கள். இதனை மூடி மறைத்து விட்டு தமிழ் மக்களிடம் சொல்லுகிறார்கள், நாங்கள் அபிவிருத்திக்காகத்தான் போராடுகிறோம் என்று. உண்மையிலே அபிவிருத்திக்காக போராட முன்னே சொன்னது போன்றோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு பழம்பாய்ந்த ஆட்சியிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்று பிரதமர் ரணில் அவர்களை யாழ்ப்பாணத்துக்கு பலமுறை அழைத்து சென்றிருக்கிறார்கள், சம்பந்தன் ஐயா, சுமேந்திரன் ஐயா போன்றவர்கள். ஏன் கல்முனைக்கு அழைத்து வரலாம் அவர்களுடைய சார்பிலே? கல்முனையை அபிவிருத்தி செய்து தள்ளலாம், யாருக்கு தடை இல்லை. அதே போன்று இங்கு இருக்க எம்பியிடமும் கேட்கலாம் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயத்தில். நாங்கள் அதற்கு தடை இல்லை, உரிமை தருவதும் தடை இல்லை. நாங்கள் சொல்லுவதெல்லாம் தமிழ் மக்கள் தவறான எண்ணத்தை நீங்கள் ஊட்டி இருக்கிறீர்கள். நீங்கள் பிரதேச 29 ஜிஎஸ் பிரிவுகளை இணைத்து பெறுவது என்பது கல்முனை பெருநகரத்தை அமர்த்துவது, அதை கபலீகரம் செய்து கொள்வதற்குத்தான் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துக்குத்தான் நீங்கள் பேசுகிறீர்கள் என்பதை தமிழ் மக்களுக்கு நாம் முதல் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். சரி, இப்படியான அபிவிருத்தி சம்பந்தமாக இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் எங்கள் ஊர்ஜிதப்படுத்தி தாருங்கள் என்று சொன்னால், ஒரு மேசையிலிருந்து பேசப்பட வேண்டிய விஷயம், எங்களுக்கு ஒரு சபை தர வேண்டும், அது நகரசபையாகவே இருக்கட்டும் அவர் கேட்க வேண்டும். பிரதேச செயலகத்தை விட அவர்களுக்கு நகரசபை தான் இதோட மேன்மையாக இருக்கும் அபிவிருத்தி செய்வதற்கெல்லாம். அவர்கள் நகரசபை பற்றியே பேசுவதாக கிடையாது. அன்று நாள் ஹென்றி மகேந்திரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் தான் அவரிடம் கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் நீங்கள் நகரசபையை கேட்டுப்பெறவில்லை, ஏன் இந்த பிரதேச செயலகத்தை கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நாங்கள் நகரசபை கேட்கவில்லை, பிரதேச செயலகத்தை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கிடையில் ஒரு அழைப்பு இருக்கிறது, மன்னித்து விட்டு பேசலாம் தொடர்ச்சியாக. ஹலோ 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 ஹலோ, யார் கேட்குறீங்க? எங்கிறது நான் துபாயிலேருந்து பேசுகிறேன், கொஞ்சம் சொப்பன் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர்? ஹலோ ஆம் சொல்லுங்கள், உங்களுடைய பெயர்? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம், பேசலாம். நான் துபாயில இருந்து பேசுறேன், வந்துட்டு என்ஜினியர் முஸ்தபா பேசுறேன். சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரையில வந்துட்டு கல்முனை இந்த வடக்கு செயலக பிரிவு சம்பந்தமாக முஸ்லிம்கள் தான் நாங்க வந்து தவறுகளை இழைத்து போட்டு வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் இது குறித்து கவலையும் கை சேதமும் பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அதாவது நிச்சயமாக நாங்கள் முஸ்லிம் காங்கிரசுக்கு, முஸ்லிம் காங்கிரசினுடைய மரச்சின்னத்துக்கு நாங்கள் வாக்களித்து கல்முனை சௌகியிலே இருந்து அல்லது அம்பாறை மாவட்டத்திலே இருந்து ஒருவரையாவது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக அனுப்பியிருந்தால் எங்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் ஒரு கௌரவமும் ஒரு எங்களுக்கு உண்மையான ஒரு உறுதியும் எங்களுக்கு கிடைத்திருக்கும். கடந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களித்தது வந்துட்டு ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சிக்கு நாங்கள் எந்த நோக்கத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம் என்கிறதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் முந்தைய நாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஷோடு மிகவும் நீண்ட நேரம் இந்த கல்முனை பிரச்சனை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்த போது அவரிடம் நான் கூறினேன், கல்முனையிலே கல்முனை என்பது கிழக்கு மாகாணத்தினுடைய முஸ்லிம்களினுடைய ஒரு இதயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே நீங்கள் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக, ராஜாங்க அமைச்சராக, பிரதி அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுக்கு தெரியாது அல்லது இந்த பிரச்சனையை நீங்கள் கை நழுவ விட்டிருப்பது மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து ஒன்று நீங்கள் வெளியேற வேண்டும், அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர், அதாவது தற்பொழுது ரணிலினுடைய செல்லப்பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹக்கீம் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடாது. அவர் அரசியல் செய்யலாம், அவர் கலகதிரையைச் சேர்ந்தவர், கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர், அவர் அவருடைய அரசியல் அங்கே செய்யலாம். கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம்களினுடைய பிரச்சனைகள் வேறு. நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் கச்சிதமாக கஷ்டகர்த்தி அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாகவும் இவ்வாறான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அவர்கள்
இதை பயன்படுத்தி அவர்களுடைய வேலையை செய்து முடித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை இலங்கையிலே இருக்கின்ற குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற முஸ்லீம் சமூகம் நாங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற தமிழ் சகோதரர்கள் அவர்களுக்குரிய தகுந்த உரிமைகள் வழங்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே கல்முனை முஸ்லீம்களினுடைய இதயம், அந்த வர்த்தக மையம் சிறந்த முறையிலே அதை நாங்கள் நில அதனுடைய எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும். கடந்த அரசாங்கத்திலே இருந்த அமைச்சர் அதாவுல்லா அவர்கள் செய்ய போன போது அதை பயன்படுத்தி கல்முனையிலே நாங்கள் ஏனைய அரசியல்வாதிகள் அதாவது ரவுஃப் ஹக்கீம் போன்றவர்கள் அதனை செய்து முடித்திருக்கலாம். இது நேற்றைய பிரச்சனை அல்ல, 1989 புலிகளால் செய்யப்பட்ட ஒரு விடயம். இந்த பிரச்சனைகள் இதைவிட மிகவும் மோசமாக வெறும் என்பதை அறிந்துதான் சில நேரம் அதாவுல்லா இந்த விடயத்தை செய்திருக்க கூடும் என்று நான் கருதுகிறேன். அதை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டது இன்று நினைத்து விட்டு சுமப்பதற்கு சமமாகும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த இடத்திலே நான் பதிவிட விரும்புகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் அவருடைய அந்த கருத்தினை பதிவிட்டு சொல்ல நினைத்ததை அவர் எடுத்திருக்கிறார். ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது உண்மை பல இருக்கின்றது. இப்போது கல்முனை பிரச்சனை என்பது நான் முன்னே கூறியது போன்று ஒரு உள்நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த கல்முனை நகரத்தை கைப்பற்றி விட வேண்டும் என்ற உள்நோக்கத்தை வைத்து கொண்டு தமிழ் அரசியல்வாதிகளும் சில அஜெண்டாவில் இயங்குபவர்களும் அதனை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தமிழ் மக்கள் பாமர மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. பாமர மக்கள் மத்தியில் என்ன சொல்லப்படுகிறது? அபிவிருத்தி இல்லை. நபர் பேசியதை வச்சு தான் நான் சொல்லுகின்றேன். அவர் உண்மையிலே தர்க்கரீதியாக பேசியிருக்க வேண்டும். எங்களை 29 GS பிரிவுகளையும் நீங்கள் இணைத்து தர வேண்டும், அதுக்குரிய அதிகாரத்தை தர வேண்டும். கல்முனை நகர் கேள்விகள் ஏராளமாக வந்திருக்கிறது, நிச்சயமாக நான் சொல்லி முடிக்கின்றேன். இப்படியான பிரச்சனைகளை இருக்கும் போது தமிழ் மக்கள் இந்த செயலகத்துக்குரிய கணக்காளரை பெறுவதற்கோ காணி அதிகாரத்தை பெறுவதற்கோ அவர்கள் முயற்சிக்கும் முறைதான் முஸ்லீம்களை இன்னும் பதட்டத்துக்குள்ளாக்குகிறது. ஆனால் முஸ்லீம்கள் பதட்டத்துக்குள்ளாகிறார்கள், எம்மை போன்ற ஒரு படித்த ஒரு இடைநடுவிலே விஷயத்தை அறிந்த மக்கள் அதை பதட்டப்படுகிறார்கள். ஆனால் எங்கள் அரசியல்வாதிகள் பதட்டப்பட்டார்களா என்றால் இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக ஹரிசா அவர்கள் கூட பதட்டப்பட்டதாக தெரியவில்லை. அவ்வப்போது எழும்பும் பிரச்சனைகளுக்கு அவ்வப்போது தீர்வானது. இதனை முற்றுமுழுதாக முடித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய இருக்கிறதா இல்லையா என்பது அது புரியாமல் இருக்கிறது. ஆனால் கல்முனை மக்களுடைய வாக்குகள் இந்த முஸ்லீம் காங்கிரசுக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த முஸ்லீம் காங்கிரசுக்கு பண்ணப்பட்டதன் காரணமாக அந்த தலைமைத்துவம் இன்று கண்டியைச் சேர்ந்த ஹக்கீம் அவர்களுக்கு சென்றிருக்கிறது. அதையோடு கல்முனையிலே MS காரியப்பர் இருந்திருக்கிறார், ஒரு வன்னியனாக இருந்திருக்கிறார், பெரும் சக்தியாக இருந்திருக்கிறார். அது MC அகமது இருந்திருக்கிறார். அவருடைய தகுதிக்கேற்ப நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அதன் பிற்பாடு ARM மன்சூர் அவர்கள் கேபினட் மினிஸ்டராக இருந்து இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார். அதன் பிற்பாடு MHM அஷ்ரப் அவர்கள் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டராக இருந்து இந்த கிழக்கு மாகாணத்துக்கு பதிச் செல்லக்கூடிய நபராக இருந்திருக்கிறார். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் அஷ்ரப் மரணத்துக்கு பிற்பாடு ஹக்கீமின் தலைமைத்துவம் சென்ற போது கல்முனைக்குரிய அதே கேபினட் மினிஸ்டர் அந்தஸ்தும் அவருக்கு சென்று விட்டது. இப்ப இங்கே யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது, பொம்மையாகத்தான் இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ராஜாக அமைச்சர் இப்போதான் கொடுக்கப்பட்டிருக்க, நாங்கள் போராடி கொண்டிருந்தோம், நான் தான் அதை எழுதி கொண்டிருந்தேன். உண்மையிலே இது ஒரு கோலோட்சி, ஒரு கல்முனை மாநகரம். இந்த கல்முனை மாநகரத்தை மதித்துத்தான் பிரேமதாசா போன்றவர்கள் இதுக்கு கேபினட் மினிஸ்டரி வழங்கியிருந்தார்கள். அதன் மூலமாக ARM மன்சூர் அவர்கள் ஒரு நிறைய விஷயங்களை செய்திருந்தார். ஒரு விடயத்தை கேட்கின்றேன். நீங்கள் அரசியல் விமர்சன வகையிலே குறிப்பாக இந்த அமைச்சு பதவியை வைத்துத்தான ஒரு விடயத்தை சாதிக்க முடியும், அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர் அபிவிருத்தி விடயங்களிலே செய்யலாம். கேபினட் என்பது அங்கே நடக்கும் ரகசியங்கள், அங்கே நடக்கும் சில விடயங்கள் எல்லாம் கேபினட் மினிஸ்டருக்கு தான் தெரிய வரும். உதாரணமாக அண்மையிலே கல்முனை சம்பந்தமாக செயலக தரம் உயர்த்தல் விடயங்கள் கேபினட்டுக்கு சென்றிருக்கிறது. ஒரு 6 மாதத்துக்கு முதல் சென்றபோது கல்முனையும் 19வதாக 21 செயலகங்களை தரம் உயர்த்தியதாக அமைச்சர் பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது 19வதாக கல்முனையும் சம்பந்தப்படுத்தப்பட்டு அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை ஹரிசம்பி அவர்கள் ஏதோ ஒரு விடயமாக முன்னாள் அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார்.
அலுவலகத்துக்கு செல்லும் போது அங்கே இருக்கும் ஒரு லேடி, இது சம்பந்தமாக ஒரு நிர்வாகம் செய்யும் ஒரு லேடி, அவர்கள் அவர் அந்த பெண்ணிடம் ஏதோ அந்த பிரதேச செயலகம் சம்பந்தமாக ஏதோ ஆய்வறிக்கை ஒரு அறிக்கை கேட்கப்பட்டிருக்குது நினைக்கின்றேன். அந்த பெண் எதேச்சையாக ஹரிஸ் எம்பி அவர்களிடம் வந்து, உங்கள் கல்முனை சம்பந்தமாகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், நாளை கேபினெட்டுக்கு போகிறது, அதற்கு சில ஆவணங்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று அந்த பெண்மணி கூறியிருக்கிறார். ஹரிசிக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது, இது நமக்கு நமக்கு தெரியாத ஒரு விடயம் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி, பிறகு என்ன செய்திருக்கிறார், இதனை ஒரு அறிந்து கொண்டு தலைவர் ஹக்கீம்னு போயிருக்கிறார். நான் ஏன் கேபினெட் மினிஸ்டரியை பற்றி பேசுகிறேன் என்று சொன்னால், ஹரிஸ் எம்பி கேபினெட் மினிஸ்டரியை இருந்திருந்தால் அவருக்கு நேரடியாக விளங்கி இருக்கும், நேரடியாக அவர் கையாண்டிருப்பார். இது மூன்றாம் தரப்பின் ஊடாகத்தான் செல்ல வேண்டிய நிலைமை கல்முனைக்கு தலையெழுத்தாக போய்விட்டது. இவர் என்ன செய்திருக்கிறார், தலைவர் ஹக்கீமிடம் போயிருக்கிறார், போய் சொல்லியிருக்கிறார், இப்படி கேபினெட்டுக்கு பேப்பர் போடப்பட்டிருக்கிறது, கல்முனை தரம் உயர்த்தப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ற போதுதான் எனக்கு தெரியாது, அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அமைச்சரவைக்கு பத்திரம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன் இவர்களுக்கு அந்த பத்திரம் கைக்கு கிடைத்திருக்கும். இதே விஷயம் மனோ கணேசன் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தான் காய் நகர்த்தி இருக்கிறார்கள். என்னுடைய அவதானிப்பின் பிரகாரம் ஹக்கீமுக்கு தெரிந்திருக்கிறது. ஹரிசிக்கு எதிர்ச்சியாக தெரிய போய்த்தான் இது மிஸ்வரூபம் எடுத்தது, இல்லாட்டி இந்த பிறகு அன்றைய முடிவுக்கு வந்திருக்கும். ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், பிறகு போய் ஹரிஸ் போய் கதைத்த போது, ஹரிஸ் எம்பி அவர்கள் கதைத்த போது, அப்போதுதான் அதை ஒரு ஒரு குழந்தை பிள்ளை போன்றுவதை அறிந்து கொண்டு பிரதமரிடம் சென்றிருக்கிறார்கள். பிரதமரிடம் சென்று ஏதோ விடயங்களை பேசிய போது அவர் அமைச்சருக்கு அந்த அதுக்குரிய அமைச்சருக்கு கோல் பண்ணி அதனை தடுத்து விடுங்கள், பிரச்சனை ஆக இருக்கிறது, ஏனென்றால் அவர் சொல்லுகிறார் விஷயம் வெட்டக்கிறங்கி விட்டது, கொஞ்சம் அமைத்து வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. திரும்ப ஒரு அமைச்சரவை பத்திரம் அந்த இது நீக்கப்பட்டு அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. சமர்ப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு மனோ கணேசன் அவர்கள் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரா தாண்டவ கோணே என்பது போன்று அவர் கவனமாக தான் இருந்திருக்கிறார். பிறகு வந்த அமைச்சரவை பத்தில கல்முனையை காணவில்லை. அவர் என்ன செய்திருக்கிறார், உடனே கல்முனை தரப்புக்கும் அறிவித்திருக்கிறார், எல்லாம் புஷ்பானமாகிவிட்டது, அங்கே கல்முனையை காணவில்லை என்று அறிவித்த போது இங்கே இருந்த தமிழ் தரப்பினர் ஜனாதிபதி பிரதமர் போன்றவர்களிடம் கதைத்து அதை ஒரு அலுவலகப்பட்ட விஷயத்தை நாம் அறிந்திருப்போம். அக்கடையில் ஒரு அழைப்பு இருக்கிறது, அதை நினைத்துக் கொள்வோம். ஹலோ, ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம், யார் எங்கிருந்து கேட்கறீங்க? பணக்காரர் நியமிக்கப்பட்டது சம்பந்தமா சரி என்பதை வாதிக்கிறது தான். அதுல தமிழ் சோழர்களும் கலந்து கொண்டிருக்கணும், ஆனா அது முடியல, எனக்கு என்னன்னு தெரியல. அடுத்த ஒன்று என்னன்னு சொல்லிட்டுன்னா, இப்ப ஒரு தமிழ் சகோதரிக்கு வந்துட்டு இப்ப சார் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உங்களுடைய ஏற்புடைய இல்லை எது என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு நியாயபூர்வமா இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று ஒரு தமிழ் சகோதரிக்கு சொல்லியிருந்தார் சார். அப்படியானால் உங்களுடைய இல்லை எது என்பதனை நீங்கள் ஊடகத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டும். ஏன்னு சொல்லி சொன்னா, நீங்க இப்ப ஊடகத்துல சொல்ற வந்துட்டு அப்படின்னா ஏற்புடைய இல்லையா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம். இப்ப வழி வழிபாடா நீங்க பேசுவேன்னா நாங்க ஒரு இங்க கூட விட்டு கொடுக்க மாட்டோம். ஆகவே அந்த கேள்வி என்னண்டா, உங்களோட எல்லை எது, ஏற்புடைய எல்லை எது என்பத நேரத்தில் கலந்து கொண்டிருக்கிற யாராவது ஒரு ஆள் சொல்லலாம். அடுத்து வந்துட்டு, ஏன் நீங்க சாய்ந்தமர்களுக்கு பிரதேச செயலகம் பெறுவதற்கு எல்லையை மாற்ற முடியுமா இருந்தா உங்களோட கல்முனை எல்லையிலும் மாற்றங்களை செய்து ஒரு நியாயமான தீர்வைக்கு வர முடியாதா? இது அடுத்த கேள்வி. அதுக்கடுத்து வந்துட்டு, தமிழ் பிரதேச செயலகத்துக்கு வந்துட்டு கணக்காளர் நியமிக்கப்பட்டிருக்காரு, உங்களுடைய நடவடிக்கை என்ன? நிச்சயமாக. அடுத்த கேள்வி, நீங்க எதுவித தீர்வுகளும் இன்றி கல்முனையை காட்டுப்படுத்திருக்கிறீர்கள். முஸ்லீம் அரசியல்வாதிகளும் கல்முனையில் இருக்கிற சிவில் சமூகமும் எதுவிதமான தீர்வுகளும் இன்றி கல்முனையை காட்டி கொடுத்திருக்கீங்க. இப்படியான அரசியல்வாதிகளை நம்பி சாய்ந்த மருதா இருக்கட்டும், மருதமனையா இருக்கட்டும், நற்பட்டி மனையா இருக்கட்டும், முஸ்லீம் ஊர்கள் எப்படி இந்த கல்வி பிரதேசத்துல இணைந்து அவருடைய எதிர்கால நடவடிக்கையை மேற்கொள்வது? அடுத்து வந்து, அபிவிருத்தியை ஒத்துட்டு நீங்க இதுக்கான தீர்வு திட்டம் கணக்காளர் நியமிக்கப்பட்டது,
அதற்கான தீர்வு திட்டம் என்னங்கிறத பேசுங்களுக்குன்னா இந்த நிகழ்ச்சி இன்னும் சால சிறந்ததா இருக்கும் என்று கூறி உரைபுறேன். நன்றி நன்றி. இணைந்து கொண்டமைக்கு இன்னொரு அழைப்பு இருக்கிறது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யார் எங்கிருந்து கேட்கறீங்க? உங்க கேள்வியை சுருக்கமா கேளுங்க. நான் கட்டாரிலிருந்து பேசுறேன். பேர் என்ன? ஓமர் நிபாஸ். நிபாஸ் சொல்லுங்க, உங்களோட கேள்வியை மாத்திரம் கேளுங்க. நான் வந்து இந்த கல்முனையில பிரதேச செயலகம் பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த முஸ்லிம் காங்கிரஸ் காரர்கள் 20 வருட ஆட்சி செய்தவர்கள் இந்த தமிழ் முஸ்லிம் வேறுபாடு இல்லாமல் அபிவிருத்தி செய்திருந்தால் இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இந்த தமிழ் முஸ்லிம் இனத்துக்கு வந்திருக்குமா என்று கேள்வி கேட்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இன்னும் ஒரு ஒரு இடைவெளியை எடுத்துவிட்டு நாங்கள் மீண்டும் தொடரலாம். இந்த கேள்வி, ஏராளமான கேள்விகள் இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கு நாங்கள் பதிலை சொல்லிவிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி. சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள். வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, இறைச்சி பிரியாணி போன்ற பிரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள். சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவு தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, முதலாம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலார் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கு 127 பிரதான வீதி, கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 நிகழ்ச்சியுடன் இருந்திருக்கின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சியில் கல்முனை விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஏராளமான கேள்விகள் கொமெண்ட் பாக்ஸ் மூலியம் வந்து கொண்டிருக்கிறது, தொலைபேசி மூலமும் வந்து கொண்டிருக்கிறது. தொலைபேசி மூலமாக இணைகின்ற நேர்கள் உங்களது கேள்விகளை சுருக்கமாக கேட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அதற்கிடையில் ஹாஜியார் அவர்கள், அரசியல் விமர்சகர் எம்ஜி இப்ராஹிம் அவர்களும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பல கேள்விகள் வந்தது. அதனிடையில் கொமெண்ட் பாக்ஸ் சொல்லி அவர் கேள்வி வந்திருக்கு. நீங்கள் திவாகட்டிருக்கிற, நீங்கள் ஏன், நீங்கள் எவ்வாறு சட்டவிரோத செயலகம் என்று கூறுவீர்கள் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். அதுபோல இந்த கணக்காளர் நியமனத்தில் நியமிக்கப்பட்டது தொடர்பாக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் இதற்கான தீர்வு என்ன என்று சொல்லி தொலைபேசி மூலமாக நேரம் கேட்டிருந்தார். அதிலும் தமிழ் சகோதரர் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய நண்பர்கள், அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு அவருக்கு ஏற்ப நியாயம் இருக்கிறது. அவர் என்ன கேட்கிறார்? சட்டவிரோதமான செயலகம் எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், அதற்கு ஒரே விடைதான், சட்டவிரோதமாக சட்டபூர்வமாக இருந்திருந்தால் காணி அதிகாரம், நிதி அதிகாரம் உங்களுக்கு இருந்திருக்கும். சட்டவிரோதமாக இருக்க போய்த்தான், அதாவது இதெல்லாம் இல்லாமல் இயங்குவதனால் தான், அது அதிகாரம் இல்லாமல், சட்டவிரோதம் என்று சொல்லுவதை விட அதிகாரம் இல்லாத ஒரு உப செயலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறோம். அது உப செயலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காகத்தான் நீங்கள் அதை அதிகாரப்படுத்தி தாருங்கள் என்று போராடுகிறீர்கள். அதிலிருந்து விளங்குகிறது, அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது என்று
புரிகிறது. அதைத்தான் பதிலாக சொல்ல முடியும். அதுபோல அதுக்கான தீர்வு என்ன செய்யலாம் என்று சொல்லி, அது உண்மையில் தீர்வு என்பது, அதாவது கல்முனையில் ஒரு பிரதேச செயலகம் இருக்கின்றது. அந்த பிரதேச செயலகம் அது ஒரு கால சூழ்நிலை கருதி அல்லது யுத்த காலத்தின் பிரச்சனைகள் கருதி ஒரு உப பிரதேச செயலகத்தை அனுமதித்திருக்கின்றது. ஆனால் இன்று அந்த பிரதேச செயலகத்தின் கீழ் ஒரு உப பிரதேச செயலகம் அதை சட்ட ரீதியாக ஆக்கிய பின்னர் எல்லோரும் ஒன்றித்து ஒரு மொழி பேசுகின்ற சமூகம், ஒரு நிர்வாகத்துக்குள் வாழ்கின்ற சமூகம், ஒரு எல்லைக்குள் வாழ்கின்ற சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பது தான் உண்மையில் அதற்கு தீர்வு. ஒரு பிரதேச எங்களுக்கு மொழி ரீதியான ஒற்றுமை இருக்கின்றது, இன ரீதியான ஒற்றுமை இருக்கின்றது, வரலாறு காலம் தொட்டு எங்களுக்கு தொடர்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த தரப்புகளில் கூறப்படுகின்ற விடயம் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், ஒரு பிரதேச செயலகத்தில் நாங்கள் செயற்படுவோம் என்பது தான் அது. அப்போ அதாவது பிரிவினையை விடுத்து நாங்கள் ஒன்றாக செயற்படுவோம், இது உண்மையில் முஸ்லீம் தரப்பு அந்த கோஷத்தை முன்வைக்கின்றது. ஏன் நாங்கள் பிரிய வேண்டும் என்பதற்கு பிரித்து கேட்கின்ற தரப்பின் சரியான பதில் இல்லை. ஆமாம், அதில் அதில் இன்னொரு கருத்து ஒன்று இருக்கிறது. கல்முனையை பொறுத்தவரையில் தமிழர்கள் தனியாக இயங்க வேண்டும் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயம் இல்லை என்பதை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் ஒரு பிரதேச செயலகம் பிரிந்து செல்வதற்கு மொழி ரீதியான பிரச்சனை இருக்க வேண்டும், அல்லது தூர பிரச்சனை. நாங்கள் பல மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்து வேலையை முடிக்க வேண்டியிருக்கிறது, எங்களுடைய நிர்வாகங்களை நாங்கள் முடிப்பதற்கு எங்களுக்கு கால நேரங்கள் விண்வயமாகிக் கொண்டிருக்கிறது, எங்கள் காலடியிலே எங்கள் அதிகாரத்தை தந்து விடுங்கள் என்று கேட்பது நியாயம் இருக்கிறது. கல்முனை ஒரு ஒரு மத்தியிலே இருக்கும், முஸ்லீம்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், தமிழர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், நப்பட்டிமன் ஒரு பக்கம் இருக்க, எல்லாம் சேர்ந்து ஒரு நடு மத்தியிலே இருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கும் ஒரு விடயம். அங்கே தமிழர்கள் தான் வேலை செய்கிறார்கள், தமிழ் பேசும் மக்கள் தான் வேலை செய்கிறார்கள். அங்கே நிர்வாகம் முடிப்பதற்கு எந்த விதமான பிரச்சனையும் அங்கே இல்லை. முதலாவது விடயம், பாச பிரச்சனையும் அது கிடையாது. இப்படி இருக்கும்போது குழப்ப காலங்கள் 1989 அந்த நேரம் இருந்த மொய்தீன் ஜி ஏஜி அவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்ததன் காரணமாக இங்கே கல்முனை டவுனுக்குள் அந்த அமைந்திருக்கும் அந்த மாநகர சபைக்குள் வந்து பிரதேச சபைக்குள் வந்து வேலை செய்வதற்கு அவர் முடியாமல் இருந்தது. அவர் சாய்ந்த மருதிலே அவருடைய தற்காலிகமான ஒரு செயலகத்தை அமைத்து, அதாவது அவருடைய இருப்பிடத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தார். தமிழர்களுக்கு அங்கே வந்து வேலை முடிப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிழமைக்கு தமிழர்களுடைய முஸ்லீம் பிரதேசங்களுக்கு வர முடியாமல் இருப்பதனால் உங்களுடைய விடயங்களை அங்கே இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள், அதை செயல்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி நியாயம் இருந்தது. குழப்ப காலம் இருந்ததனால், என்றால் குழப்ப காலங்களில் சாய்ந்த முறதுக்கு முஸ்லீம் பிரதேசங்கள் தமிழ் மக்கள் விரைய இயலாது, தமிழ் பிரதேசங்களும் முஸ்லீம்கள் செல்ல இயலாது. ஆகவே அவர் அன்றாட கூப்பன் பிரச்சனை மற்ற பிரச்சனையில் அந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மொய்தீன் ஏஜி அவர்களை சந்திப்பதற்கு சாய்ந்த முறதுக்கு வர வேண்டும். அந்த காலப்பகுதியில் மிகவும் இக்கட்டான நிலைமை, இனக்கலவரங்கள் இருந்த காலம், அதனால் நியமிக்கப்பட்டதில் நியாயம் இருக்கிறது. பிறகு நிலைமை சுமூகமாகிவிட்டது. சுமூகமான விடயங்களில் அவர்கள் ஒத்துக்கொண்டு திரும்ப நம்ம பழைய நிலைக்கு வந்து அந்த ஆபீஸ்ல எல்லோரும் இருந்து இயங்கி இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான யதார்த்தம். ஆனால் அதனை விட்டுவிட்டு அந்த உபபிரதேச செயலகத்தை எங்களுக்கு அப்படியே தந்து விடுங்கள், நாங்கள் 29 ஜிஎஸ்பியில் தமிழருடைய பிரச்சனை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இலங்கையிலேயே அப்படி ஒரு இன ரீதியாக பிரதேசங்கள் பிரிந்ததாக சட்டமும் இல்லை, ஒன்றிரண்டு விடயங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்தவான விடயங்கள் ஒன்றிரண்டு இருக்கிறது. நீநாதீவு போன்ற இடங்களிலே அது விடயங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, இன ரீதியாக வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அன்று அவ்வாறு வழங்கப்பட்ட அந்த பிரதேசம் யுத்தம் முடிந்தவுடன் அல்லது இந்த இனக்கலவரங்கள் முடிந்தவுடன் ஏன் ஒன்றாக இணைக்கப்படவில்லை? அதற்கு அன்று இருந்த தமிழர்கள் மாகாண சபையில் வரதராஜ பெருமாளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அதை அவர் அதை நான் சொல்லுவது என்னவென்றால் உள்நோக்கத்தோடு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கு வேறு விடயத்தை சொல்லுகிறார்கள், உள்நோக்கத்தோடு அரசியல். அன்று உண்ணாவிரதத்திலே கருணாம்மான் வந்து அவர்கள் வந்தார்கள், முன்னாள் அமைச்சர், முன்னாள் போராளி கருணா அவர்கள், கருணா அம்மான் அவர்கள் வந்தார்கள். அவருடைய வார்த்தை பிரயோகங்களை பார்த்தாலே விளங்கும், இங்கே கல்முனையை ஏதோ நாம் பிடித்து நாங்கள் பிடித்திருக்கிறோம். அவர் பழைய யாபகத்தில் கதைக்கிறார், கிளிநொச்சியை போய் படம் நடத்தி பிடித்ததை போன்று இங்கே நாங்கள் கல்முனையை பிடிப்போம் என்று பேசுகிறார். எனக்கு ஆட்டம் கண்டு விட்டது, ஒருவேளை இருந்தால் பழைய யாபகத்தில் கதைக்கிறார் என்னமோ தெரியாது என்று. ஆகவே அந்த அளவு கொடுமை நடப்பதாக பேசுகிறார். இங்கே கொடுமை நடக்கவில்லை, கல்முனை கல்முனையாகத்தான் இருக்கிறது. தமிழ் மக்களோடு முஸ்லீம்கள் உறவோடு இருக்கிறார்கள், இன்றும் எங்களுக்கு தமிழ் மக்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள், குடும்ப உறவோடு இருக்கிறோம், சில குடும்பங்கள் உறவோடு இருக்கிறோம். அந்த மக்களிடம் பாமர மக்களிடம் விசாரித்தால் அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு விரும்புகிறார்கள் இல்லை.
ஆனால் அரசியல்வாதிகள் வியாழேந்திரன் அவர்கள் கூப்பாடு போட்டார். அவருடைய நோக்கம் எல்லாம் என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டம் மீது விலகிவிட்டார். மைந்த பக்கம் வந்ததினால் மக்கள் ஒரு வகையாக நிராகரித்து விட்டார்கள். தன்னுடைய இழந்த இமேஜை கூட்டிவிட வேண்டும் என்று மிகவும் கூப்பாடு போடுகிறார். வாயிலிருந்து எது பறக்கிறது என்று தெரியவில்லை. ஆகவே இப்படியான விடயங்களை அவர்கள் பேசும்போது எங்களுடைய அரசியல்வாதிகள் கொஞ்சம் விழித்திருந்தார்களா என்றால் இல்லை, சுரணை கட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அதிலும் உண்மையிலே இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும், தீர்வு கண்டு விட வேண்டும் என்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கிறது. உதாரணமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அமைந்திருப்பதற்கு காரணமே முஸ்லீம் காங்கிரஸும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸும் தான். குறிப்பாக 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் சேர்த்துத்தான் 105 ரணில் அவர்கள் வைத்திருக்கிறார். அந்த நிலையில் தான் 105 இருக்கும் போதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு தேவைப்படுகிறது 113. உண்மையிலே இந்த 12 பேரும் இல்லை என்று சொன்னால் அவர்களும் ஒரு சுயாதீனமாக எதிர்கட்சியிலும் இல்லை ஆளுங்கட்சியிலும் இல்லை, நாங்கள் சுயாதீனமாக இயங்க போகிறோம் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய இணைந்தும் வெற்றி அடைய முடியாது. முஸ்லீம்கள் ஒன்றாக இருந்து 105 இருக்க போய்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பலம் கிடைக்கிறது. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை, தமிழ் மக்களும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. உண்மையிலே இந்த 12 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியை விட்டு விலகினார்கள் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு என்பது ஜீரோ ஆகிவிடும். ஏனென்றால் பூஜ்யமாகிவிடும், அவர்கள் மைந்துவிடும் செல்ல மாட்டார்கள். ஒரு உண்மையில் ஒரு பிரதேச செயலகம் அவர் குறிப்பிட்டது போல ஒரு பிரதேச செயலகம் தனியாக இயங்குவதாயின் அல்லது இயங்குவதற்கு ஒரு மொழி ரீதியான அல்லது வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது உண்மையாக செயற்படுவது நியாயம். ஆனால் கல்முனையில் அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கல்முனை பிரச்சனையின் போது இரு சமூகங்களும் வெவ்வேறுபட்ட கருத்து நிலைகள் மட்டுமல்ல ஒரு ஒரு உணர்ச்சி ரீதியான நிலையில் ஒரு வெறுப்படைந்த நிலையில் இரு சமூகங்களும் காணப்படுகின்றது. அப்போ இந்த தமிழ் முஸ்லீம் உறவு ஒரு வெறுப்படைந்த நிலையில் இருப்பது இந்த மாவட்டத்தின் அல்லது இந்த பிரதேசத்தின் விருத்தியில் அல்லது அபிவிருத்தியில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையை கொண்டு செல்லும். அதை நாங்கள் நன்றாக அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒருவரை ஒருவர் வீழ்த்தி வெற்றி அடையலாம் என்று முயற்சி செய்கின்றோம். ஆனால் நாங்கள் இருவரும் இணைந்து அந்த வெற்றி இலக்கை அடைவதை நாங்கள் இல்லாமலாய்கொள்கிறோம். அதில் ஒரு நல்ல ஒரு உதாரணம், அதாவது சில அரசாங்க நிறுவனங்களில் அல்லது நாம் குறிப்பிடுகின்ற போது இந்த அரசு சேவைகள் சில காலப்பகுதியில் விசேட செயற்பாடுகள் இடம்பெறும். உதாரணமாக நாங்கள் சொல்லலாம் இந்த மாவட்ட செயலகம் அல்லது மேலதிக அரசாங்க அதிபர் சேவை. இந்த மேலதிக அரசாங்க அதிபர் சேவை உண்மை யுத்த காலத்தில் அதே போன்றோ இயற்கை அனர்த்த காலத்தில் ஒரு விசேட ஒரு அரசாங்க அதிபர் நியமிக்கப்படுவார். அந்த குறித்த பகுதியில் செயலாற்றுவதற்கு கல்முனையில் அவ்வாறான மேலதிக அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்பட்டிருக்கால் காலத்துக்கு காலம் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அதன் செயற்பாடு முடித்துக் கொள்ளப்படும். அப்போ அவ்வாறான நிலையில் அது அம்பாறையிலிருந்து ஒரு மேலதிக அரசாங்க அதிபர், இப்போ எங்களுக்கு தெரியும் அம்பாறையில் இயங்குகின்றவர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்ற ஒரு அரசாங்க அதிபர், ஆனால் எங்களுக்கு ஒரு தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு அரசாங்க அதிபரை நியமிக்க வேண்டும் என்று கூறி நீண்ட காலமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது பேசப்படுகின்றது. ஆனால் அவ்வாறு இடம்பெறுவதில்லை. ஒரு மேலதிக அரசாங்க அதிபர் நியமிக்கப்படுவார், குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவரது கடமை முடிந்தவரை அந்த பதவி இல்லாமல் செய்யப்படும். அப்போ அவ்வாறு அம்பாறை நகருக்கு சென்று ஒரு அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் தமிழர்களும் முஸ்லீம்களும் தமக்கு தெரியாத ஒரு பாசையில் ஏதோ பேசி அன்றாடம் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள். ஆனால் இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்றித்து எங்களுக்கான ஒரு அரசாங்க அதிபரை ஒரு தமிழ் மொழி பேசுகின்றவரை நியமித்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தால் நாங்கள் வெற்றி அடைந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் அந்த பொதுவான கோரிக்கையை விட்டுவிட்டு இன்று எங்களுக்குரிய ஒரு பிரதேச செயல பிரச்சனைகளில் நாங்கள் முரண்பட்டிருக்கின்றோம். அது ஏன் அவர்கள் கேட்காமல் இருக்கிறார்கள் சொன்னால், கோடீஸ்வரன் நம்பி எம்பி அவர்கள் அண்மையில் பேசியிருந்தால் அதாவது கரையோர மாவட்ட தேவையில்லை, அடுத்தது உதவி அரசாங்க அதிபர் தேவையில்லை என்று அவர் பேசியிருந்தார். அதற்குள் உள்நோக்கம் இருக்கிறது. இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், அது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையிலே நீங்கள் சொல்லுவது போன்று அம்பாறையிலே நம்ம மொழி பிரச்சனை இருக்கிறது, தூர பிரச்சனை இருக்கிறது, தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் இங்கே பிரச்சனையை முடித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு கரையோர மாவட்டம் ஒன்று தேவை அல்லது ஒரு உதவி அரசாங்க ஒரு உதவி தேவை என்பதெல்லாம் நியாயம். அதற்கு ஏன் தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்கு முயற்சிக்காமல் இருக்கிறார் என்று சொன்னால், அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார், 60% வசிக்கிறார்கள்.
அப்போ தமிழர்களுடைய வசிப்பு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் அந்த உறுப்பினர் அவர்களுடைய ஆட்சி அங்கே வராது, முஸ்லீம்களுடைய கையில் தான் அது இருக்கும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தன்னுடைய இரண்டு கண் போனாலும் சரிதான் எதிரியுடைய ஒரு கண்ணாவது போகணும் என்ற ஒரு முடிவு ஓடியிருக்கிறார்கள். அதாவது அந்த அவ்வாறான சில அடைவுகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உதாரணமாக நான் ஒன்று குறிப்பிடுகின்றேன். இப்போ கல்முனையில் இரண்டு பெரும்பான்மை சமூகம் அல்லது நாங்கள் தமிழ் முஸ்லீம்ங்கிற பெரும்பான்மை சமூகம், அங்குள்ள சிங்களவர்களை அல்லது அங்கு வியாபாரத்துக்காக வருகின்றவர்களை அல்லது அங்கு வாழ்கின்ற நாங்கள் கண்ணியமாக நடத்துகின்றோம். உண்மையில் ஒரு 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 பெரும்பான்மை இந்த நாட்டில் சிங்களவர்கள் எங்களை ஒரு சில மனவர்த்தங்களோடு செய்தாலும் கல்முனையில் உள்ள சிங்களவர்களை அல்லது அந்த பன்சலையோ அல்லது அந்த அதுக்குரிய பொறுப்பதை ஹாம்த்ருவையோ அல்லது அந்த மதகுருவையோ நாங்கள் கண்ணியமாக நடத்துகின்றோம். உண்மையில் அது ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு நல்லொரு நடவடிக்கை. பயங்கரவாத காலத்தில் கூட அந்த ஆமுதுரை பாதுகாத்தது நாங்கள், முஸ்லீம்கள் அங்கே அவர் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் பகுதியாண்டி உதவி பெற்றிருந்தார். ஆனால் எல்ஜிடியினர் அவரை சுடுவதற்கோ அல்லது சிங்கள மக்களை சுடுவதற்கோ ஆமுதுரை மாதிரி படுகொலை செய்யும் போதெல்லாம் அவர் அங்கே தமிழ் மக்கள் பாதுகாக்கவில்லை, முஸ்லீம் மக்களை தான், முஸ்லீம் மக்கள் தான் பாதுகாத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் முஸ்லீம் மக்களுடைய வீடுகளும் தங்கிய வரலாறுகளையும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அதைத்தான் நாம் செய்திருக்கிறோம். ஆனால் பயங்கரவாத காலத்திலே தமிழர்கள் வந்த ஆமுதுரையோ அல்லது பன்சலையோ பாதுகாத்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை. அவ்வாறு காலத்துக்கு காலம் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். அழைப்பும் இருக்கிறது. ஹலோ 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 ஹலோ, யார் கேட்குறீங்க எங்கிருந்து? ஹலோ ஹலோ, பேசலாம். யார் கேட்குறீங்க, எங்கிருந்து கேட்குறீங்க? ஹலோ பேசலாம், அழைப்பில் இருக்கிறவர் பேசலாம். சரி, அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அவ்வாறு நாங்கள் ஒருமித்து பெற வேண்டிய சில இலக்குகளை இந்த பிரச்சனைகளால் நாங்கள் சிறு உள்வீட்டு பிரச்சனைகளால் இழக்கின்றோம். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ 300 உட்பட்ட அதுவும் பூரண அல்லது முற்றாக சிங்களவர்களாக இருப்பவர்கள் ஒரு 5 அல்லது 4 குடும்பங்களே இருக்கின்றார்கள் எனது கணிப்பிட்டு. மற்றவர்கள் அதாவது மிக்ஸ் ஆன அல்லது கலப்பு திருமணம் முடித்தவர்களாகத்தான் கல்முனை இருக்க. அவர்களுக்கு நாங்கள் ஒரு பாரிய பன்சலை அது அங்குள்ள வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய இடம் அதற்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பான ஒரு ஹாமத்ரு எல்லாமே நியமித்து நாங்கள் அவர்களை சிறப்பாக வைத்திருக்கின்றோம். அதேவேளை நீங்கள் நன்றாக நினைக்கலாம், எமது அண்மையில் உள்ள காரதீவு பிரதேசம், காரதீவு சந்தி, காரதீவு சந்தி அது முத்தியந்தி சந்தி என்று சொல்லுவார். அந்த சந்தியில் ஒரு புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புத்தர் சிலை காரதீவு பிரதேச சபையை நீங்கள் எடுத்தீர்களானால் ஒருவர் கூட சிங்களவர் இல்லை, அதாவது ராணுவ பாதுகாப்புக்கு வேண்டி வந்திருக்கிறவர்களை தவிர யாருமே அங்கு இல்லை. ஆனால் அங்கு ஒரு புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கின்றது, அது பற்றி நாங்கள் யாருமே கதைப்பதில்லை. இந்த இருமொழி பேசுகின்ற சமூகம் அல்லது நாங்கள் ஒரு மொழி பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையிலோ தமிழர் முஸ்லீம் என்ற அடிப்படையிலோ ஒரு இவ்வாறான விடயங்கள் பேசுவதில்லை. அதை நாங்கள் விட்டு கொடுத்திருக்கின்றோம். உண்மையில் அது நாங்கள் எதற்காக விட்டு கொடுத்தோம் என்னங்கிறது வேறு விடயம், நாங்கள் பயத்தினாலா அல்லது எங்களது தாராளமான. ஆனால் இவ்வாறான சில உள்நுழைவுகள் இந்த பிரதேசத்துக்குள்ளே அண்மை காலமாக இடம்பெறுகிறது. நாங்கள் பார்க்கலாம், அங்கு நீராவிப்பட்டி பிள்ளையார் ஆலயம் என்று ஆக்கிரமிக்கப்படுகின்றது, கன்னியாவில் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. அங்கு தமிழர்கள் சிங்களவர்களோடு தங்களது பூர்வீகங்களை, தங்களது தொல்பொருள்களை, தங்களது வாழிடங்களை பற்றி போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்முனையில் இந்த இசு ஒரு பக்கம் இல்லை. ஆகவே இந்த கல்முனை பிரச்சனை என்பது இந்த இரு சமூகங்களினதும் ஒரு ஒரு மோதலை உருவாக்கி இவர்களது பொது அடைவுகளை இல்லாமலாக்குவதற்கான ஒரு வழிமுறையாக வேறு சக்திகளால் இது பாவிக்கப்படுகின்றதா என்கின்ற ஒரு அச்சம் இந்த காணப்படுகிறது. ஆகவே தமிழ் தரப்பினரோ அல்லது முஸ்லீம் தரப்பினரோ உண்மையில் இதில் ஒரு தெளிவான ஒரு ஒரு தெளிவான நிலைக்கு வருவதன் மூலம் இதை இலகுவாக தீர்த்து கொள்ளலாம். இலகுவாக தீர்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிமுறைகளை அந்த மெக்கானிசத்தை செயற்படுத்துவதற்கு இந்த அரசியல் பின்புலங்கள் ஏனைய சக்திகள் விடுவதாக இல்லை என்பதுதான் எனது கருத்தாக இருக்கின்றது. நிச்சயமாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது, அதனை கேட்கலாம் நினைக்கின்றேன். மேனன் பாக்கியன் கேட்டிருக்கிறார், எங்களுக்கு எங்களது மக்களுக்கு அரசினால் கிடைக்கப்படுகின்ற அபிவிருத்தி நிதிகளை நாங்கள் எங்களது பிரதேச செயலத்தின் ஊடாக பெறுவதற்கான ஒரு அரச அழகாக தரமுயர்த்தி கேட்பதில் என்ன தவறு என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? பேரை சொன்னீங்க. மேனன் பாக்கியன். மேனன் பாக்கியம் அவர்கள் அழகான கேள்வியை கேட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே கேட்பதில் நியாயம் இருக்கிறது. நாங்கள் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பையும் காட்ட மாட்டோம். உங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இங்கே பிரதேச செயலகம் மட்டுமல்ல நகரசபையும் தருவதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இங்கே இருப்பது எல்லை பிரச்சனை மட்டும்தான். அதாவது
முஸ்லீம்கள் நாங்கள் வாயினால் சொல்ல முடியாது, அது படங்கள் வரைந்தான் காட்ட வேண்டும், அது வீதிகளை எல்லாம் சொன்னால் விளங்காது அவருக்கு, அதில் தீர்வு நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ் சகோதரர் கேட்பது நியாயமான கேள்வி. அவரிடம் கேட்பது என்னவென்றால், உங்களுக்கு பிரதேச செயலகம் மட்டுமல்ல நகர சபையை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் இதைவிட அபிவிருத்தியில் செய்யலாம் போகலாம், இந்த தடையும் கிடையாது. அங்கே வெறும் விடயம் என்னவென்றால், முஸ்லீம்கள் வசிக்கும் அந்த கல்முனை டவுன், அந்த 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 டவுனை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்கிறீர்கள், அதனை விட்டுவிட்டு மற்ற விடயங்களை பற்றி நாம் பேசி எல்லைகளை தீர்மானித்து விட்டோம் என்றால் அழகாக அவர்கள் அந்த விடயங்களை செய்து கொண்டு செல்லலாம். கல்முனை நகருக்குள் சில 3000 வாக்காளர் உள்ள தமிழ் மக்கள் வருவார்கள், அவர்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இருந்து வாழ்வதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுவும் வாழக்கூடாது என்று சொன்னால், காரதிவிலே இருக்கிற சாய்ந்த மாவடிப்பள்ளி மாளிகைக்கடலாம் பிரிக்க வேண்டி வரும், நாவிதம்பெளியெல்லாம் பிரிக்க வேண்டி வரும். அப்படி ஒரு ஒத்துமையை வந்தால் எல்லாரும் இன ரீதியாக பிரிந்து கொண்டு செல்லுவோம். அங்கே எல்லாம் இன ரீதியாக வாழலாம், காரதீவிலே மாளிகைக்காடு மக்கள் ஒன்றாக வாழலாம், மாவடிப்பக்கம் மக்கள் வாழலாம், தமிழ் முஸ்லீம்கள் வாழலாம் என்றுதான் அங்கே நிர்ணயிக்கப்பட்டிருந்தால், கல்முனை முதலாங்குறிச்சி இரண்டாங்க மூணாங்குறிச்சிக்குள் வாழும் முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு இந்த முஸ்லீம் அநியாயம் செய்துவிட மாட்டார்கள், அவர்களும் வாழலாம் நாங்களும் வாழ்கிறோம். ஆனால் தமிழ் சகோதரர்களுக்கு ஒரு பிரதேச செயலகம், பிரதேச சபை, ஒரு நகர சபை ஒன்று கொடுத்தால் அபிவிருத்தியை தாராளமாக செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கிடையில் அழைப்பு ஒன்று இருக்கிறது, அதனை நினைத்துக் கொள்ளலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து கேட்கறீங்க? நான் கல்முனையிலிருந்து சாம்ராஜ் கேட்கிறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வியை கேட்டால் பொருத்தமா இருக்கு சுருக்கமாக. என்னென்னா, சட்டவிரோதம் உபசீலகம், சட்டவிரோதம் சட்டவிரோதம் என்று சொல்லுகின்றார்கள். இதுக்கு யார், எந்த நீதிமன்றத்தில் இதுக்கு தீர்ப்பு வழங்கியது சட்டவிரோதம் என்று? அது முதலாவது கேள்வி. மற்றது, இந்த கல்முனை வேறு, கல்முனை குடி இருக்கிறது, அதில் 12 வட்டாரம் வந்து கல்முனையில் உள்ள ஒரு பகுதியையும் கல்முனைக்குடியில் இருக்கிற ஒரு பகுதியும் சிறாண்டோட சேர்த்து தான் 12 வட்டாரமாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப தற்போது உப பிரதேசத்தை தர முயற்சி கேட்கிறது, கல்முனை 12 வட்டாரத்தில் ஒரு பகுதியை சேர்த்து தான், கல்முனையில் உள்ள மக்களை சேர்த்து தான் கேட்கிறாங்க. மற்றது, கல்முனை நகரத்தில் எந்த முஸ்லிம்களுக்கு அங்கு எந்த வாக்குரிமையும் இல்லை, கடைகள் மட்டும்தான் இருக்கின்றது. அப்போது அதை எப்படி ஒரு வாக்குரிமை இல்லாத இடத்தில் தங்களுடைய இதயம் தங்களுக்கு தான் என்று சொந்தம் என்று குறிப்பிடுகின்ற ஒரு ஒரு கேள்வி. அடுத்தது, வவுனியாவில அதாவது நிலத்தொற்று கோவில் குளம் என்ற பகுதி, கொரவப்பத்தான ரோட்ல இருக்கிற சிங்கள கிராமத்தை கொண்டு வவுனியாவில சேர்த்திருக்கிறார்கள் ஜம்ப் பண்ணி. அப்படியெல்லாம் பிரதேச செயலங்கள் பெட்டி குளங்கள்ல இருக்கும் போதும், மற்றது கல்வி வலயங்கள் அதுகள் பிரிக்கின்ற போதும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இருக்கின்றபடியால் இப்படி இப்படியான நிறைய நடந்திருக்கிற போதும் இது கேட்பது என்ன தவறு? நிச்சயமா, உங்களது உங்களது கேள்விக்கான பதில் என்ன பேரு சொன்னீங்க? சாம்ராஜ், கல்முனை சாம்ராஜ். சாம்ராஜ், ஓகே, சொல்லுங்க. எனக்கு தெரிந்த விடயத்தை தான் பேசலாம். அவர் பவுனியாவில் இணைந்து கொண்டு வைக்கிறார், பவுனியாவளம் பற்றி பேசினார், அதை பற்றி நமக்கு தெரியாது. மொழி ரீதியான மொழி ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்த போது அவருக்கான பிரதேசங்கள் உருவாக்குவது அவர்கள் செயற்படுது. இப்ப நாங்கள் பார்க்கலாம், அதாவது நாங்கள் இந்த புலுக்குனாவை அல்லது அந்த அறந்தலாவையில் இந்த யுத்த காலத்தில் அது மட்டக்களப்பு மாவட்டத்துக்குரிய இடமாக இருந்தது. ஆனால் அங்கு சிங்களவர்கள் வந்து வேலை செய்ய முடியாததால் அவர்களை அங்கு அடுத்த சிங்கள பிரதேசத்தில் இணைத்தார்கள். அப்ப அவ்வாறு தற்காலிக இணைப்புகள் யுத்த கால பகுதிகளில் யுத்த பிரதேசங்களில் அவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அது முறையான சரியான செயலகங்கள் வருகின்ற போது அது செயற்படும். ஆனால் யுத்த காலத்தில் செய்யப்பட்ட சில தற்காலிக தீர்வுகளை வைத்துக்கொண்டு அதையே மீண்டும் நாங்கள் இன்று யுத்தம் இல்லாத ஒரு நாட்டில் எதிர்பார்ப்பு என்பது உண்மையில் ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல விட்டோம். சட்டவிரோதமான உபசீலம் எப்படி சொல்லுவீர்கள் என்று கேட்டால், சட்டபூர்வமாக இருந்தால் ஏன் நீங்கள் காணி அதிகாரம் நிதி அதிகாரத்தை கேட்கிறீர்கள்
என்ற ஒரு கேள்விதான் நான் கேட்கின்றேன். அதுக்காக போராடுகின்றீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள், அதுக்கு அதிகாரம் இல்லை என்று அர்த்தமாகிறது. அதுதான் அதிகாரம் தாருங்கள் என்று போராடுகிறீர்கள். அப்போ அதிலேயே விளங்குகிறது, அது ஒரு சட்டவிரோதமாக அதிகாரம் இல்லாமல், நாங்கள் சட்டவிரோதம் என்று சொல்லுவது அதிகாரம் இல்லாமல் இயங்குவதை, ஒரு தற்காலிகமாக தமிழர்களுடைய அதிகாரம் இல்லாமல், அதாவது என்ன சொல்வது, அதிகாரம் இல்லை என்றால் சட்டவிரோதம் தான். ஆகவே ஒரு மன ஒத்துமையின் அடிப்படை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்குரிய டிஎஸ் கல்முனையில் இருக்கிறார், அவர் தான் அதை உப செயலகமாக அதனுடைய பிரிவாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த நிலை இருக்கும்போது தான் அங்கே உள்ள ஒரு பொறுப்பதிகாரி, அவருடைய லவகுநாதன் போன்றவர்கள் டிஎஸ் என்ற முத்திரையை குத்தி அவர் சில செயல்பாடுகளை செய்து வந்த வரலாறுகள் எல்லாம் காணக்கூடியதாக இருந்தது. அதனை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். அது மாபெரிய ஒரு சட்டவிரோதமான விடயங்கள். அதாவது உப பிரதேச செயலகத்துக்கு எப்படி ஒரு டிஎஸ் என்ற ஒரு ரெண்டு டிஎஸ் எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு விவாதங்கள் எல்லாம் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அது சட்டவிரோதம் என்று சொல்லுவது அதிகாரம் இல்லை என்பதைத்தான். அந்த அதிகாரம் இல்லாமல் இருக்க போய் தான் அதிகாரம் தாருங்கள் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அதிலே இருந்து விளங்குகிறது, அது அதிகாரம் இல்லாமல் தான் இருக்கிறது. ஆகவே அது உப பிரதேச செயலகமாகத்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அந்த நேயர் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து என்ன கேட்டார், தொடர்ந்து 12 வட்டாரம் தொடர்பாகவும், அது அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்ட ஒரு விடயம், அது செயலான் ரோட்டோடு பிரிக்கப்பட்டது, அது ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆங்கிலேய முஸ்லிம்கள் அது அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்டது, அதற்காக அதையோடு சேர்த்து அவர் மட்டுமல்ல, இன்று இந்த வட்டார பிரிப்பு இலங்கை அரசியலிலே பெரிய ஒரு பிரச்சனை. ஜனாதிபதி அவர்கள் அண்மை காலத்தில் குறிப்பிட்டால் இந்த வட்டார பிரிப்பு வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு கதிரை கூட இல்லாத நிலைமை ஒன்று உருவானது. அவை இந்த வட்டார பிரிப்பு எல்லாம் மாற்றப்பட ஒரு வகையான பொருளாதாரம் தான் இருக்கிறதை ஒழிய மக்கள் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அது பொய்யான கதையாது. ஆகவே நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், அதில் 3000-4000 வாக்குகள் இருக்கு. வட்டாரம் 7 வட்டாரத்துக்குள் முஸ்லிம்கள் சமனுக்கு சமன் இருக்கிறார்கள், 12 வட்டாரத்தில். ஆகவே அந்த வட்டாரத்துக்குள் தான் முஸ்லிம் பொருளாதாரமும் இருக்கிறது. அது கல்முனைக்குடி அப்படின்ற ஒரு ஊர் கிடையாது, கல்முனை தான். ஆகவே நகரத்துக்குள் நிறைய சொத்துக்கள் சுகங்கள் இருக்கிறது, அதுக்குள் முஸ்லீம்களும் வசிக்கிறார்கள், தமிழர்களும் வசிக்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் வசித்தாலும் அவருடைய பொருளாதாரம் அதற்குள் இல்லை, ஆனால் முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அங்கே இருக்கிறது. 7 வட்டாரம் தொடர்பாகவும் சொல்லியிருந்தார் அவர். நான் நினைக்கிறேன் அதே போன்று நாங்கள் இங்கே கல்முனையில் இன்னும் ஒரு பிரச்சனையை பார்க்கலாம். இந்த அவர் குறிப்பிட்டது போன்றோ இந்த 12 வட்டாரம் அல்லது அதன் எல்லை இந்த கடற்கரைப்பள்ளி வீதி அல்லது தரவைக்கோயில் பிள்ளையார் வீதி என்ற ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக இந்த பிரதேசத்தில் போகின்றது. அண்மையில் கூட ஒரு சிங்கள தொலைக்காட்சியில் எமது பாராளுமன்ற உறுப்பினர் எச்.எம். ஹரிஸ் அவர்களிடம் அந்த கேள்வியை அந்த அறிவிப்பாளர் கேட்டார், அதாவது கடற்கரைப்பள்ளி. உண்மையில் இது ஒரு ஒரு சாதாரணமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஒரு இலகுவாக தீர்வு காணக்கூடிய ஒரு விடயம். உண்மையில் அந்த வீதியை நீங்கள் பார்த்தால் அதில் கோவில் இருக்கின்றது. பிரதான வீதியில் ஒரு புறத்தே கோயில் இருக்கின்றது. அதற்கு எதிராக செல்லுகின்ற வீதி தான் நாங்கள் இன்று குறிப்பிடுகின்ற கடற்கரைப்பள்ளி வீதி அல்லது தரவைப்பள்ளியார் வீதி என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அது நாங்கள் நன்றாக பார்க்கலாம். நாங்கள் அந்த கோவில் பிரதான வீதியில் இருக்கும் போது அதற்கு எதிராக சொல்லுகின்ற வீதியை தரவைப்பிள்ளையார் கோவில் என்று எவ்வாறு அழைப்பது? சற்று அறிவு ரீதியாக யோசித்து பாருங்கள். நீங்கள் பிரதான வீதியை கேளுங்கள், தரவைப்பிள்ளையார் வீதி என்று சொல்லி பரவாயில்லை, அது பிரதான வீதி என்று தான் இருக்கின்றது, அதை தரவைப்பிள்ளையார் என்று அமையுங்கள், பரவாயில்லை. ஆனால் உள்ளே செல்லுகின்ற ஒரு வீதியை அவ்வாறு அழைப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அது மட்டுமல்ல, இன்னொரு விடயம் இருக்கின்றது. பெரிய அதாவது கொடியேற்ற கிட்டத்தட்ட ஒரு சங்கத்தால் தேசிய 1000 வருடம் வரலாற்றை கொண்ட ஒரு கடற்கரைப்பள்ளி வாசல் அமைந்து, உதாரணத்துக்கு நாங்கள் அங்கால் நாங்கள் கல்முனை டவுனுக்கு அங்கால் சென்று பாருங்கள், ரெஸ்ட் ஹவுஸ் வீதி, ரெஸ்ட் ஹவுஸ் அங்கே அமைந்திருக்கவில்லை, அது அங்கே தொங்கலில் அமைந்திருக்கின்றது, அதனால் அந்த பெயர் அழைக்கப்படுகிறது. அதே போன்ற ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் வீதி என்று நாங்கள் எவ்வாறு அழைக்கின்றோமோ அதே போன்ற ஒரு வரலாறு தான் நாங்கள் கடற்கரைப்பள்ளி கூட வேண்டும். ஆகவே கடற்கரைப்பள்ளி என்கிற முஸ்லீம்களுடைய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தளம் இருக்கின்ற இடத்தில், அந்த வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு இடத்தில், ஆனால் அதற்கு எதிராக பிரதான வீதியில் இருக்கின்ற தரவைப்பிள்ளையார் வீதி என்று அழைப்பது எந்த வகையில் நியாயமான கோரிக்கை? ஆகவே நாங்கள் இருமொழி ஒரு மொழி பேசுகின்ற சமூகம் என்ற அடிப்படையில் ஒரு நீண்ட ஒரு ஒரு பிரச்சனையை பகுதியில் ஏற்படுத்தி கொண்டே ஒரு முடிவில்லாத போராட்டத்தை எடுத்துவிட சில இடங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு வடகிழக்கு பற்றி பேசுவது, வடகிழக்கு இணைப்பு பற்றி பேசுவது, இவ்வாறான சிறப்பு சிக்கல்களை நாங்கள் தீர்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வடகிழக்கு இணைப்பு என்பது இவ்வாறு தான் இடம்பெற்றது. மக்களுடைய விருப்பமின்றி ஊரடங்கு சட்டம் போடப்பட்டு ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களினால் இந்த வடகிழக்கு இணைப்பு
செய்யப்பட்டது அல்லது இந்திய இலங்கை ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் தான் இவ்வாறு அவ்வாறு இல்லாமல் கல்முனை விடயமும் பொதுமக்களோடு பேசி மக்களுடைய மனநிலையை ஒரு ஒரு ஓப்பன் அல்லது ஒரு திறந்த ஒரு மனநிலையை உருவாக்கி நாங்கள் பக்கத்தில் ஊரில் உள்ளவர்கள் அதே போன்று அவ்வாறு பேசி நாங்கள் தீர்க்கலாம். இதில் மிகவும் பிரதானமாக நான் உண்மையாக குறிப்பிட வேண்டும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒன்றாக காத்திருக்கிறார்கள். இங்கு வந்தால்தான் கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனுமாகவும் பிச்சைக்காரன் கோடீஸ்வரனுமாகவும் பேசப்படுகின்ற தவிர பாராளுமன்றத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். இவர்களால் தீர்க்க முடியும், இவர்களால் பேச முடியும், இவர்களால் கருத்து செய்யணும். ஆனால் ஒரு எலெக்ஷன் கால ஒரு தேர்தல் கால உண்டியல்களாக அல்ல தேர்தல் கால விதயமாக பொதுமக்களுடைய இது பரப்புவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. அரவிந்தன் கேட்டிருக்கின்றார், வேதநாயகம் கேட்டிருக்கின்றார். அவர்கள் அதாவது நான் நினைக்கிறேன் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அதாவது முஸ்லீம் காங்கிரஸ் அவர்கள் போட்டியிட்டது ஐக்கிய தேசிய கட்சி. நீங்கள் ஒரு அரசியல் விமர்சகர் என்று என்கின்றீர்கள். ஏன் அவர்கள் சுயாதீனமாக போட்டியிடுவது பற்றி அறிவூட்டுவதில்லை? அவர்களுக்கு தேசிய பட்டியல் வேண்டும், அமைச்சு பதவி வேண்டும், ஆனால் அவர்கள் விலக வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள், ஏன் என்று கேட்டுக்கின்றார். அதை தான் நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதான் எங்களும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்றுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி இயங்குகிறதோ அதே போன்றுதான் எங்களை முஸ்லீம் ஆயிரம் கோடி நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஒரு சாபக்கேடான நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆகவே சகோதரரே, நீ தமிழ் சகோதரராக இருந்தும் எங்களுக்காக கவலைப்பட்டு பேசியிருக்கிறீர்கள், உண்மை சத்தியம். ஆனால் இப்படித்தான் தமிழ் அரசியல்வாதிகள் இப்படித்தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போது திருந்தி விட்டார்கள். திருந்தியது போன்று நடிக்கிறார்களா இல்லையா அது ஒரு விடயம். ஆனால் எங்களுடைய அரசியல்வாதிகள் மிகவும் மோசமான, மிகவும் பங்குரோத்தான நிலையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் இரவு பகலாக பேசிக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்வது உண்மைதான். அவர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனையை கூட அவர்கள் எவ்வளவு மாயக்களை சிலை வைக்கப்பட்டது, இரக்காமத்து மக்கள் கூக்குரல் தள்ளினார்கள், இதுவரையில் அதுக்கு தீர்வு காணப்படவில்லை. அதே நேரத்தில் மறிச்சு கட்டி மறித்து கட்டப்பட்டது. 100,000 ஏக்கர்கள் ஜனாதிபதி உடனடியாக இரவோடு இரவாக அதை மறித்து கட்டிருந்தார். போராட்டமாக எடுத்து தள்ளினார்கள், ஒன்றுமே நடந்து முடியவில்லை. இப்படித்தான் பல மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் வந்த போதும் ஒரு புது நாணயமான சட்டத்துக்கு கை வைத்தவர்கள் எங்கட மக்கள். எப்படி என்றால் ஒரு மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் வந்த போது எல்லை நிர்ணய பிரச்சனை வந்தால் அது 1/3 பார்லமெண்ட் கொண்டு நிறைவேற்றப்படணும் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு கை வைத்து விட்டு 1/3 மெஜாரிட்டி அல்லது தோற்கடிக்கப்பட்டால் அது திரும்ப பிரதமர் தலைமையிலே அமைக்கப்பட்டு அதில் 5 குழு போடப்பட்டு அவர்கள் தீர்மானித்து ஜனாதிபதிக்கு கொடுத்து கையொப்பம் வைத்தால் ஓகே பண்ணுவது போன்று அங்கே சட்டம் எழுதப்பட்டதுக்கு கை வைத்தினவர்கள் தான் எங்களுடைய தலைவர்கள். ஏனென்றால் ஒரு சட்டம் வந்து எங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால்தான் நாங்கள் பாராளுமன்றத்தை தோக்கடிக்கிறோம். திரும்பவும் அதே பாராளுமன்றத்துக்கு தான் வர வேண்டும், அப்போதான் எங்களுடைய நோக்கம் நிறைவேறுது என்பது தீர்மானிக்கப்படும். ஆனால் எங்களுடைய 248 உறுப்பினர்களிலே 224 வீதாசாரத்திலும் தேர்தல் மூலமாகவும் வெறும் விடயத்தில் 224 வீதாசார முறைப்படி 24 உறுப்பினர் தொகுதிகளுக்கு வேண்டும். ஆனால் அங்கே 13 கிடைத்திருந்தது, அநியாயம் செய்யப்பட்டிருந்தது தேர்தல் தொகுதி நிர்ணய விஷயங்களிலே. அப்ப இந்த விடயங்களை வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து தோக்கடிக்கப்பட்ட விடயத்தையும் நீங்கள் அறிவீர்கள். தோக்கடிக்கப்பட்டதன் பிற்பாடு அது பிரதமர் தலைமையிலே வந்து பிரதமர் யோசித்து முடிவு காணலாம் என்றால் பிரதமர் பிழை செய்தால் அதை யாரிடையும் கொண்டு செல்வது என்றதுக்கு தீர்வு காண முடியாத தலைவர்களும் உறுப்பினர்களும் தான் எங்களிடம் இருக்கிறார்கள். ஆகவே பிழைக்கு மேல் பிழைவிட்டு வருகிறார்கள். இன்று பாருங்கள், பாராளுமன்றத்திலே பிரதமர் கடிதம் கொடுத்திருக்கிறார், சகலதும் நடந்திருக்கிறது, திடீர் நடந்த விடயம் அல்ல இது. நான் நினைக்கிறேன் பல நாட்கள் முன் நடந்த விடயம். ஏனென்றால் மனோ கணேசன் அவர்கள் 11 தேதி அவருடைய பேஸ்புக்கில் ஒரு கதை ஒரு தகவலை போடுகிறார். இந்த மாதம் இந்த கடிதம் கொடுப்பதற்கு ஒரு நாளைக்கு முதல் 12 தேதி 11 தேதி வரை ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று போடுகிறார். அப்ப நாங்களும் பார்த்தோம், என்ன சம்பவம்? ஒன்று சம்பவம் நடக்கல, கடிதம் வாங்கின சம்பவம் தான் நடந்திருக்குது தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு முதல். இப்போது பிரதமர் யாழ்ப்பாணத்துக்கு தான் அடிக்கடி செல்லுகிறார், சுமேந்திரனுக்கு பின்னால் தான் செல்லுகிறார். அது பாராட்ட வேண்டிய விஷயம்தான். ஆனால் எங்களுடைய தலைவருக்கு பின்னால் கல்முனைக்கு வந்ததாகவோ பிரதமர் அல்லது வேறெங்கும் வந்ததாகவோ காண முடியவில்லை.
அந்த அளவுக்கு சோரம் போய் கிடக்கிறோம் சகோதரரே, கோபித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் சொன்னதற்கு 1000 கோடி நன்றிகள். இதுதான் நாங்கள் கைசெதப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். விமல்காந்த், விமல்காந்த் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் ஏன் தமிழ் பிரதிநிதிகளை எவரையும் அழைக்கவில்லை என்று கேட்டிருக்கின்றார். குறிப்பாக நாங்கள் பகிரங்கமாக எங்களது முகநூல் பக்கத்திலே நாங்கள் ஒரு பதிவு இட்டிருந்தோம். இது தொடர்பாக விவாதிக்கக்கூடியவர்கள், இது தொடர்பாக பேசக்கூடியவர்கள் எங்களது அழைக்கலாம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் அழைத்தவர்களை வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விமல் அவர்களே, யாரை நாங்கள் அழைக்க வேண்டும் என்பதை இதுக்கு பிறகு நாங்கள் பகிரமாக அழைப்பு விடுத்து விட்டோம். நீங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை அவருடைய கண்டக்டர் எங்களுக்கு தந்தால் நிச்சயமாக அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அழைத்து இது சம்பந்தமாக அவர்களிடம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இது முகநூல் தொலைக்காட்சி, இந்த தாரசபா முகநூல் தொலைக்காட்சி என்பது சுயாதீனமாக பக்கச்சார்பின்றி இயங்குகின்ற ஒரு நிறுவனம். எனவே நீங்கள் அந்த இலக்கத்தினை அல்லது தொலைபேசி இலக்கத்தினை அல்லது யாரோடு நாங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நாங்கள் அதனை பேசி நாங்கள் அவருடைய அழைத்து இங்கே நாங்கள் அதனை அவர்களை பேட்டி காண்பதற்கு அல்லது அவர்களை வைத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை படைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். சொல்லுங்கள். அதாவது கல்முனை என்பது நான் முதல் கூறியபோது முஸ்லீம்களின் இதயம். இது உண்மையாக பொதுவாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவருடையும் தமிழ் சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எங்களுடைய அரசியல் அடையாளம் என்பது ஒரு கடந்த வருடம் நாங்கள் தேர்தல் காலத்தில் நாங்கள் சுயாதீனமாக எமக்கான ஒரு கட்சியில் நாங்கள் தேர்தல் கேட்டிருப்போமாயின் எங்களது வாக்குகளுக்கான அல்லது நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குகளுக்கான அந்த நிறம் அல்லது நாங்கள் அந்த வாக்குகளால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்போம். இந்த பகுதி எங்களுக்குரிய பச்சை மஞ்சளாகவோ அல்லது வேறு கலராகவோ அடையாளப்படுத்தப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அவ்வாறு அடையாளப்படுத்தப்படல. அரசியல் ஒரு அடையாளத்தை நாங்கள் அதில் இழந்தோம். வெறும் பச்சையாகவே நாங்கள் காட்டப்பட்டோம். அதே உண்மையால ஒரு பாரிய இழப்பு. ஏனென்று சொன்னால் அவ்வாறு இது எங்கள் நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாகவும் நாங்கள் இந்த இலங்கையை எடுத்து பார்க்கின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி எங்கெல்லாம் வாக்கு பெற்றது என்று பார்க்கின்ற போது அல்லது ஐக்கிய தேசிய கட்சியின் செல்வாக்குள்ள இடமாக நாங்கள் காட்டப்படுகின்றோம். இந்த கல்முனை பிரதேசம் ஐக்கிய தேசிய கட்சியினால் ஒரு பச்சை நிறத்தினால் காட்டப்படுகின்றது. அப்ப இங்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான். ஏன்னா அவருடைய ஆளுகை உள்ள இடம், அவர் வாக்கு பெற்ற இடம், அவர் பெரும்பான்மை பெற்றிருந்தார். ஆகவே அவர் அது நாங்கள் இவ்வளவு புத்திஜீவிகள், அரசியல் விமர்சகர்கள், ஏனையவர்கள் பேசுகின்ற விடயம் சிங்கள மக்கள் மத்தியில் எந்த அளவு சென்றடைந்திருக்கிறதான கேள்வி இருக்கு. அவர்கள் பார்க்கின்றார்கள் குறித்த கல்முனை, இது ஐக்கிய தேசிய கட்சி பிரதேசம், அவை அவர்கள் வாக்கு பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், அவர்கள் ஏதோ செய்கின்றார்கள், ரணில் விக்ரமசிங்கே அதில் அக்கறையாக இருக்கின்றார் என்ற ஒரு முடிவுதான். அவ்வாறில்லாமல் மறைந்த தலைவர் அஷ்ரப் கூட இந்த கட்சியை உருவாக்கியது முஸ்லீம் தேசிய கட்சிகள் இல்லை என்பதற்காக அல்ல, மாறாக எங்களுக்கான எங்களது பிரச்சனைகளை எங்களது பிரதேச குரல்களை உரிய இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அடிப்படையாக. ஆனால் அந்த குரல் இன்று நசுக்கப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் மனவருத்தமான ஒரு விஷயம். என்ன நோக்கத்துக்காக இந்த கட்சி உருவாக்கப்பட்டதோ அந்த குரல் நசுக்கப்பட்டு நாங்கள் ஏதோ ஒரு புறச்சக்தியினால் நாங்கள் அழுத்தப்படுகின்றோம். இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு தான் இன்று மக்கள் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள், மக்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு எங்களுக்கான அடையாளங்களை அல்லது எங்களுக்கான அரசியல் அடையாளங்களை, எங்களுக்கான முகவற்றிலே அடையாளங்களை, எங்களுக்கான வியாபார அடையாளங்களை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது ஒரு சுயாதீனமாக எங்களால் வாழ முடியும். அதை தமிழ் சகோதரர்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அரசாங்கமும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் ஒரு நீண்ட காலமாக குருவி சேர்ப்பது போன்று நீண்ட காலமாக ஒரு அடையாளத்தை உருவாக்கி நாங்கள் இந்த நாட்டுக்கு நாங்கள் யுத்தம் செய்யவில்லை, நாங்கள் பிரித்து கேட்கவில்லை, இன்றும் கல்முனையை பிரிக்க வேண்டாம் என்றுதான் கூறுகின்றோம். தவிர இந்த நாட்டை நாங்கள் பிரித்து கேட்கவில்லை, இதன் பொருளாதாரத்தை நாங்கள் சிதைக்கவில்லை, ஏனையவற்றை நாங்கள் செய்யவில்லை. மாறாக அழைப்பு ஒன்று இருக்கிறது, நினைத்து விட்டு நாங்கள் பேசலாம். ஹலோ, 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 வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து கேக்குறீங்க? விலங்க இல்ல, ரோஷான் எங்க இருந்து? நட்பிரம் இருந்து. சொல்லுங்க ரோஷான், கேள்வியை சுருக்கமா கேட்கலாம். கல்முனையை பொறுத்த மட்டில் கல்முனை என்பது பல கலாச்சாரங்கள், பல இனம், பல மதங்கள் வாழுகின்ற ஒரு சமூகம் என்று நாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நீங்கள் கல்முனையை தனியாக முஸ்லிம்களின் இதயம், முஸ்லிம்களின் முகவெற்றிலை என்று நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், கல்முனையில் சாகிரா கொலிஜ் இப்பொழுது அமைந்திருக்கிறது. அந்த சாகிரா கொலிஜுக்கு அண்மைத்ததாக ஒரு காளி கோயில் இருந்தது, ஒரு வரலாறு. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. உங்கள் அன்னைகள் இருவர் இருக்கின்றார்கள், அவர்களிடம் கேட்டு பாருங்கள் அவ்வாறு இருந்ததா இல்லையா என்று சொல்லி. நிச்சயமாக ஆரம்ப காலத்தில்
என்னுடைய தந்தையின் தந்தையார் கூறுவார், எங்களுடைய எல்லை வந்து அமைந்திருந்தது சாய்ந்தவர்கள் என்று. ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனமுருகல் காரணமாக எல்லைகள் படிப்படி சரியாக வந்து இப்பொழுது தரவி கோவில் நிற்கிறது. அந்த இடத்தில் அந்த கோவில் இல்லாவிட்டால் இன்று தமிழர்களின் இருப்பு அப்படியே மாறிக்கொண்டு கல்முனை ஆதார வைத்தியசாலை தான் உங்களது எல்லையாக காட்டியிருப்பார்கள். இது நியாயமான ஒரு கருத்து. இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? நீங்கள் இவ்வாறு கல்முனையில் நீங்கள் கல்முனையை முஸ்லிம்களின் வெற்றிலை இதயம் என்று எவ்வாறு கூறுவீர்கள்? அவ்வாறு நீங்கள் கூறுவதற்கான நியாயம் என்ன? நிச்சயமாக ரோஷான், உங்களது கேள்விக்கு பதில் வந்து சேர் நட்பிடம் இணைந்து கேட்டிருந்தார். நன்றி ரோஷான், இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. பல கேள்விகளை கேட்டார். அடுத்தது காளி கோவில் இருந்தார்கள், இருந்த உண்மைதான். ஆனால் அதனை முஸ்லீம்கள் விரட்டவும் இல்லை, அவர்கள் அதை இது பண்ணவில்லை. சட்டப்படி அந்த இடங்களை வாங்கி இருக்கிறார்கள், அவர் வித்து இருக்கிறார்கள். அந்த கோயில் எல்லாம் விற்கப்பட்டிருக்கிறது, வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் காரதீவிலும் முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்று இருந்தது, அது கூட பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டு சியாரங்கள் இருக்கிறது, அப்படியான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடங்கள் விற்கப்பட்டு அந்த காலங்களிலேயே அவர்கள் உறுதி முடிக்கப்பட்டு வாங்கிய வரலாறு இருக்கு, அதில் ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்க போனால் கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு முஸ்லிம்களுடைய வியாபார ஸ்தலங்கள் இருந்திருக்கிறது. முருகேஷ் பிள்ளை டாக்டர் பிரபலம் டாக்டர் அவர்கள் இருந்ததே ஒரு முஸ்லீமுடைய இடத்தில் என்பதெல்லாம் வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழ் மக்கள் அதை வாங்கி இருக்கிறார்கள். ஏஆர் மணிவாவுடைய செட் இருக்கிறது, அது ஒரு முஸ்லீம்களுடைய இடம், அது இன்று அவர்கள் வித்திருக்கிறார்கள். அதே போன்று ஏஆர் மணிவாவுடைய செட்டுக்கு முன் சிங்கம் சிக்கு பக்கத்தில் இருப்பது முஸ்லீம்களுடைய இடம், அதை அவர்கள் தமிழர்கள் வாங்கி இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சொன்னோமா எங்களுடைய இடம் அதனை தாருங்கள் நாங்கள் கேட்கவில்லை. அஸ்ரப் அவர்களுடைய இடம் இருக்கிறது, தரவக்கோயில் ரோட்டில் இருக்கிறது. ஆகவே வாங்குவதும் விற்பதும் அவரவருடைய இஷ்டத்தை பொறுத்தது. ஆகவே அதனை நாங்கள் எங்களுடைய இடம் என்று சொல்ல வரவும் இல்லை. அது அவர்கள் விரும்பித்தான் வித்திருக்கிறார்கள், உறுதிமொழித்திருக்கிறார்கள். சட்டப்படி ஆகவே அதே போன்றுதான் அங்கே இருந்த மக்களும் அதாவது டோவியன் சொல்வார்கள், வண்ணரசாதியில் இருந்திருக்கிறார்கள், அவர்கள் சொந்த பந்தங்களுக்கு கூட வருவது போவது கஷ்டமாக இருந்
இருந்தால் இந்த நீதிமன்றங்கள் இருக்கிறது, நீதி இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, இன்றையாவது நீ வழக்கு போட்டு பேசி செஞ்சிருக்கலாம். நாங்கள் இன்றைய காரதீவிலே எங்களுடைய சொந்த இடம் இருக்கிறது, அது நாங்கள் யாருக்கும் விற்கவில்லை என்பதனால் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது, முன்னுக்கு அந்த நடந்து கொண்டு ஜனநாயகம் இருக்கிறது. அதே போல நீங்கள் வழக்கு போடலாம் ஆதாரம் இருந்தால். ஆகவே இங்கே ஒரு ஒன்றுமே நடக்கவில்லை. அடுத்தது கல்முனையின் இதயம் என்று சொல்லுகிறீர்கள், இதயம் தான். ஏனென்றால் கல்முனையிலே ஒரு எம்பி யார் வருகிறார்? ஒரு முஸ்லீம் தான் வருகிறார். அப்படி என்றால் நீங்கள் எம்பி வந்திருக்கலாம். அப்படி பார்க்க போனால் மாநகர மேயராக பெற முடியுமா? உங்களுக்கு பெற முடியாது. பிள்ளையா சொல்ல விரும்பவில்லை. மாநகர மேயரும் கூட முஸ்லீம் தான் வருகிறார். நீங்கள் ஏழு உறுப்பினர் வருகிற அதிலிருந்து விளங்குகிறது நீங்கள் சிறுபான்மையாக இருக்கிறீர்கள், நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம் என்கிறது தெளிவாக இருக்கின்றது. முஸ்லிம்களின் இதயம் என்று சொல்லுவீர்கள். பொருளாதாரம் நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. டவுனுக்கு வந்தாலே பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். அம்பாறைக்கு சென்றால் முஸ்லீம்களை இதயம் என்று சொல்ல முடியுமா? அது சிங்களருடைய இடம் என்று தெளிவாக விளங்குகிறது. மட்டக்களப்புக்கு சென்றால் தமிழருடைய இடம் என்கிறது தெளிவாக தெரிகிறது. கல்முனைக்கு சென்றால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக கடை வைத்திருக்கிறார்கள், பொருளாதாரம் இருக்கிறது, அவர்களுடைய சொத்தில் வைத்துக் கொள்ளவில்லை, அவருடைய சொந்த சொத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது முஸ்லீம்களுடைய இடம்தான் என்பது ஒரு பாமர மகனுக்கும் விளங்கக்கூடிய விடயம். இதன் யதார்த்தத்தை மறைத்து விட்டு முழுப்பு சனிக்காக சொத்துக்கு மறைத்து விட்டு பேசுவோம்னு பேசக்கூடாது. இப்போது நாம் இயற்கையாக சொல்ல போனால் இன்றைக்கு திருக்கோயிலுக்கு செல்லுகிறோம், அது முஸ்லீம்கள் பெருமான் சொல்ல இயலுமா? அது எவனாவது ஒரு குருடனாவது திராவிவாதி விட தமிழருடைய இடம் என்பான். மட்டக்களப்புக்கு சென்றால் தமிழருடைய இடம் என்பான். பவுனியாவுக்கு சென்றால் தமிழருடைய இடம் சொல்லுவதை போன்றோ கல்முனைக்கு வந்தால் முஸ்லீம்கள் தான் இருக்கிறார்கள் என்பது சொல்லி விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த பொருளாதாரம் இருப்பதனாலும் எங்களுடைய விடயங்கள் இருப்பதனாலும் தான் நாங்கள் சொல்லுகிறோம் எங்களுடைய இதயம் என்று. உண்மையிலே தமிழர்கள் 90% இருந்திருந்து அதனை நாங்கள் இதயம் தாருங்கள் கேட்டால் நீங்கள் குற்றம் என்று சொல்லலாம். அல்லது கல்முனையில் உங்களது இடத்தை பிடித்து நாங்கள் வைபோசா வைத்திருக்கிறோம், நீங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள். அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். உண்மையில் ரோஷான் கேட்டது வரும், நான் ஒரு இடைவேளை எடுத்து விட்டு வரலாம் நினைக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் சந்திப்போம்.
சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி 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 சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள், 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வலி மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசி குரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள். வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட புரியாணி, தம் புரியாணி, சிக்கன் புரியாணி, காடை புரியாணி, இறைச்சி புரியாணி போன்ற புரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள். சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவு தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, 1ஆம் மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. உண்மை, உண்மை, நம்பகத்தன்மை, நம்பகத்தன்மை, பக்கச்சார்பின்மை, பக்கச்சார்பின்மை, உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய். உங்கள் தாருசபா தொலைக்காட்சி. சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. எதிரொலி எதிரொலி தாருசபா தொலைக்காட்சியில் எதிரொலி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய எதிரொலி நிகழ்ச்சி கல்முனை தொடர்பான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களது முபிசால் சார் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட வந்த நாங்கள் இடைவெளி எடுத்திருந்தோம். சொல்லுங்கள். அதான் கல்முனையில் நான் குறிப்பிட்டது போன்று ஒரு இன உறவுக்கான மையமாக இரு சமூகங்களும் இணைந்து வாழ்கின்ற ஒரு இடம். இதில் நாங்கள் ஒரு நண்பர் குறிப்பிட்டது போல வரலாறுகளை நாங்கள் பேசி கொண்டிருக்கின்றோம். அது தமிழர்களுக்கு இருந்தது, இது முஸ்லீம்களுக்கு இருந்ததுங்கிறது ஒரு நீண்ட, அது கல்முனையில் மட்டுமல்ல இலங்கையிலும் அவ்வாறு இருந்தது. இலங்கையை நாங்கள் ஈழம் என்று அழைத்திருக்கின்றோம், தப்ரபேன் என்று அழைத்திருக்கின்றோம், செயலான் என்று அழைத்திருக்கின்றோம். இப்படி எத்தனையோ பேர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இதன் பூர்வீக வரலாறு பேசுவது என்பது நீண்ட காலமாக எங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியாது. இன்றைய நிலை நடைமுறை என்ன, இது நாங்கள் யார் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்கள் ஒரு முடிவுக்கு வரலாமே தவிர, இந்த எங்கள் நாடு ஒரு பாரிய 30 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு இனப்பிரச்சினையினால் பாதிக்கப்பட்டு தற்போது தான் நாங்கள் கொஞ்சம் எழுந்திருக்கின்றோம். குறிப்பாக விடுதலை புலிகளின் போராட்டம் இருந்தது, அவ்வாறான பாதிக்கப்பட்டு இன்று நாங்கள் நன்றாக வாழக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற போது நாங்கள் பழைய வரலாற்றை பேசுகின்றோம். அவர் குறிப்பிட்டார் அந்த தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசம், உண்மையில் வாழ்ந்தார்கள், இதை விட நெருக்கமாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்னொரு வரலாறை கூறுகின்றேன். யாழ்ப்பாணத்தில் இன்று நாங்கள் யாழ்ப்பாணம் எவ்வாறு தமிழ் மக்களின் இதயம் என்று ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த யாழ்ப்பாணத்தின் வரலாற்றை நீங்கள் எடுத்தீர்களானால், இந்த நல்லூர் கோயில், இந்த நல்லூர் கோயிலின் உள்ளே இருப்பது ஒரு முஸ்லீம் ஜியாரம். இந்த ஜியாரம், இந்த ஜியாரத்து உரியவர் யார்? போர்த்துகீசு காலத்தில் தமிழர்களுக்காக வேண்டி போராடிய ஒரு முஸ்லீம் பெரியார். அங்கு வாழ்ந்த மக்கள் எவ்வாறு எங்கு அனுப்பப்பட்டார்கள் என்பதை நீங்கள் நன்றாக பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டில் மாதகல் மயில் வாகன புலவர்களுடைய யாழ்ப்பாண வைபவ மாலையை
நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அதில் அவர் என்ன சொல்லுகின்றார்கள் சொல்லி, இந்த முஸ்லீம்கள் என்று சொல்லுகின்றவர்கள் அல்லது இந்த சோனகர்கள் என்றது அல்லது சோனக குடி என்பவர்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் பலாத்காரமாக விரட்டப்பட்டார்கள், பன்றியை வெட்டி அவர்களது கிணறுகளில் போடப்பட்டது, அவர்கள் நாவலடி பிரதேசத்தை நோக்கி அல்லது அந்த பிரதேசங்களுக்கு சாவகச்சேரி நோக்கி இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அப்போ இந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு இன்று மாதகள் மயில்வாகப்படுவர் யாழ்ப்பாண வைபவமாலை தமிழ் வரலாற்றில் யாழ்ப்பாண வரலாற்றில் இதயமாக அல்லது முக்கிய ஆவணமாக கருதப்படுகின்ற சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொண்டப்பட்ட இந்த ஆவணத்தை எடுத்துக்கொண்டு இன்று முஸ்லீம்கள் நல்லூர் கோயிலையும் யாழ்ப்பாண டவுனையும் பிடிக்க முடியுமா? இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களாயின் இன்றைய மற்ற விடயங்களை நாங்கள் பேசலாம். அப்போ வரலாறு என்பது முஸ்லீம்களுக்கும் இருந்திருக்கின்றது, தமிழர்களுக்கு இருந்திருக்கின்றது. நாங்கள் முக்குலத்தவர்களை கல்யாணம் திருமணம் செய்திருக்கின்றோம், அதிலிருந்து பிறந்திருக்கின்றோம், ஒரு மொழி பேசுகின்றோம், இவ்வாறான ஒரு சூழல் இருக்கின்றது. அப்போ இதை நாங்கள் பேசிக்கொண்டு ஒரு இன பிளவுக்கான விடயமாக பேசாமல் இன உறவுக்கான வரலாறுகளை நாங்கள் கட்டமைப்போம். கல்முனையில் நிறைய இன உறவு வரலாறுகள் இருந்திருக்கின்றது. அவர் குறிப்பிட்டது போன்று டாக்டர் முருகேசி பிள்ளை ஒரு மனித பலம் என்று சொல்லி அவருக்காக விழா எடுத்தவர்கள் முஸ்லீம்கள். அவரை நம் சகோதரர் ரிஷாட் இருக்கின்றார், அவருக்கும் அவருக்கு இடையில மிக நெருங்கிய உறவு இருந்தது. நான் நினைக்கின்றேன் இவர் ஒரு சிறு பருவத்தில் அவரது மடியில் வளர்ந்தவர், அவ்வாறு இருந்தது, அவ்வாறு வரலாறு இருந்தது. அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த முருகேசி பிள்ளை இருந்த வீட்டில் தான் ஏமே அசீஸ் அவர்கள் இங்கு உதவி அரசாங்க அதிபராக வந்தவர், அவரது கச்சேரி அங்குதான் அமைக்கப்பட்டது, அவ்வாறு இருந்திருக்கிறார். அப்போ இவ்வாறு ஒரு நீண்ட வரலாறு, இன உறவு வரலாறு இருக்கின்றது கல்முனையில். ஆகவே அந்த வரலாறை, இன ஒற்றுமைக்கான வரலாறுகளை நாங்கள் வாசிப்போம். நாங்கள் பிளவுகளையும் புதிய ஜெனரேஷன் அல்லது புதிய சந்ததிகள் பிளவுக்கான வரலாறுகளை வாசிக்காது, இன உறவுக்கான வரலாறுகளை வாசிப்போம். எல்லோரும் ஒன்றாக வாழ்வதற்கு யோசிப்போம். அதைத்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த பிரதேசத்தில் கூறுகின்றோம். கல்முனையில் இருப்பது ஒரு பிரதேச செயலகம், ஒருமித்து வாழ்வோம். ஒரு மொழியில் நாங்கள் வாழ்வது போன்று ஒரு பிரதேச செயலகத்தில் வாழ்வோம். மாறாக நாங்கள் அபிவிருத்திக்காகவோ அல்லது ஏனையவற்றுக்காகவோ நாங்கள் உடைத்து கொண்டு செல்வோமானால் அபிவிருத்தி அடைவதற்கு 1000 வழிகள் உண்டு. இன்று டிஎன்ஏ அரசாங்கத்தில் இணையமாக இருந்தால் அமைச்சு பதவி என்ன, சம்பந்தன் ஐயா அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி தலைவராக இருந்தார், இன்று டிஎன்ஏயுடைய டிமாண்ட்ஸ் அல்லது அவங்களுடைய கேள்விகள் அவங்க சரியாக இணைவார்களால் அவர்கள் பிரதமர் பதவியை கூட இன்று கேட்கலாம். அந்த அளவு இந்த அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அபிவிருத்தி என்பது அவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்வது என்பது எங்களுக்கும் சந்தோஷம். ஒரு தமிழ் பேசும் பிரதமர் இந்த நாட்டில் வருவாராக இருந்தால் அது எங்களுக்கும் சந்தோஷம். அவ்வாறு நாங்கள் இருந்திருக்கின்றோம். அந்த வரலாறு இருந்து ஆகவே அபிவிருத்திக்காக கல்முனையை உடைத்து கொண்டுதான் நாங்கள் அபிவிருத்தி அடைவோம்ங்கிறது ஒரு மாயை, ஒரு 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 வெறும் வெறும் வெற்று கோஷமே தவிர மாறாக எங்கள் இன உறவை நாங்கள் உடைத்துக் கொள்கிறோம், தாய் வீட்டை நாங்கள் உடைத்துக் கொண்டு சொல்கிறோம். இதே பிரச்சனை கல்முனை மாநகர சபையில் இருந்தது. கல்முனை மாநகர சபையில் ஒரு மேயரோ அல்லது பிரதி மேயரோ இல்லை என்ற கோஷம் நீண்ட காலமாவது. இன்று கல்முனை மாநகர சபை பிரதி மேயர் ஒரு தமிழர். நாங்கள் என்ன அபிவிருத்தி அடைந்தோம், என்ன செய்தோம்? நாங்கள் இன ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் இருக்கிறதற்கு நாங்கள் யோசிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நாம் சற்று குறிப்பிட்டு செய்ய விரும்புகின்றேன். குறிப்பாக இந்த அபிவிருத்தி தொடர்பான விடயத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். அபிவிருத்திக்கும் பிரதேச செயலகத்துக்கும் நேரடியான சம்பந்தங்கள் இல்லை. உண்மையிலே அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் கோர வேண்டும், அது ஒரு உள்ளூராட்சி மன்றத்தை மாத்திரமே நாங்கள் கோர வேண்டும். எனக்கு விந்தையாக இருக்கின்றது கல்முனை பிரதேச செயலகத்தை உடைத்து இன்னொரு பிரதேச செயலகத்தை கோருவது எந்த வகையான அபிவிருத்திக்காக என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். இரண்டாவது, இந்த பிரதேச செயலகத்தை பெறுவதன் ஊடாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கை செயல்முறைகளை எங்களுக்கு இலகுபடுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு பார்ப்பதாயினும் இரண்டு வீதிகளுக்கு இடையில் தான் இரண்டு பிரதேச செயலகங்கள் கட்டிடங்களும் இருக்கின்றன. ஆக தூரம் சார்ந்த பிரச்சனைகளும் அங்கு காணப்படுவதாக இல்லை. ஆக இவை வெறுமனே இந்த கல்முனையை உடைத்து சின்ன பின்னப்படுத்தி கல்முனைக்கான அந்த அடையாளத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வகையான சக்தியின் நடவடிக்கையை தவிர இதில் வேறு எந்த விடயங்களும் இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இங்கே இப்ராஹிம் ஐயா கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி எதிர்கேள்வி வந்திருக்கு. அதற்கிடையிலே எங்களுடைய மூத்த உடைய சித்திக்கு அரேபுரம் சொல்லியிருக்கிறார், கல்வி விவகாரம் தொடர்பில் தமிழ் தரப்பையும் அழைத்து தாராசபா தொலைக்காட்சி கருத்துக்களை வழங்க சந்தர்ப்பம் வழங்குவதே நல்லது, அதனை விரைவாக செய்வது நல்லது, விரும்பினால் உதவ முடியும், நிச்சயமாக நீங்கள் உதவினால் நாங்களும் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றோம். குறிப்பாக எதிர்பார்க்கிறோம், நிச்சயமாக நாங்கள் பகிரங்கமாக அந்த அழைப்பினை விட்டிருந்தோம். இந்த பிரச்சனையை பொதுமக்கள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் ஒன்றாக இருந்து பேச வேண்டும், அதைத்தான் நாங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக. அதுபோல கல்முனை வின் வெப் என்ற ஒரு ஐடியிலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கிறது, கோயிலையும் வித்தார்களா என்று அந்த கேள்வி கேட்கப்படும். நான் நினைக்கிறேன் அந்த ஜாயிர கல்லூரி வீதியில் இருந்தார்கள் என்று, அந்த பூர்வீகமாக இருந்தார்கள் என்று சொன்ன அந்த சகோதர உதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் அங்கே வசிக்கவில்லை என்றால் கோயில் எதற்கு? மக்கள் எல்லாம் கரையேறி விட்டார்கள்,
என்றால் அவருடைய நோக்கம் அங்கே வசிக்க முடியாத அவருடைய தூர பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மனம் விரும்பித்தான் வித்து சென்றிருக்கிறார்கள், அது பழைய வரலாறுகள் இருக்கிறது, அதை தோண்ட முடியாது. அங்கே அநியாயம் ஒன்றும் நடக்கவில்லை. அதில் மதம் மாறியவர்கள் இருக்கின்ற மதம் மாறியவர்கள் அதே கணபதி பிள்ளை அடுத்த நாள் முகமதாக மாறுகின்றார். வசித்தவர்கள் எல்லாம் முஸ்லீம்களை ஒட்டி வாழ்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று வண்ணார ஜாதி வாழ்ந்திருக்கிறார்கள், அவர் முஸ்லீம்கள் மத்தியில் தான் அவர்களுடைய தொழிலை மேன்மைப்படுத்தி அவர் முஸ்லீம்களுக்குள் வாழ்ந்து வண்ணார வேலை பார்த்திருக்கிறார்கள். மற்றது வேறு தொழில் செய்பவர்களும் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் கீழ்சாதியாக கணிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே வாழ்ந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அவர்கள் காலப்போக்கிலே தங்கள் கல்மைக்குடியை பொறுத்தவரை அது பரம்பரையாக முஸ்லீம்கள் வசிக்கிற இடம், அந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் முஸ்லீம்களுடைய அனுசரணையோடு வாழ்ந்த தமிழ் மக்கள் தான் அங்கே இருந்திருக்கிறார்கள். அதிலேயும் பூர்வீகமான தமிழ் மக்கள் அங்கே வாழவில்லை, தொழிலோடு சம்பந்தப்பட்ட மக்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதை இப்போ சொல்லு சாண்டார் சொல்வார், சரி அதை நாம் விவரமாக சொல்ல விரும்பவில்லை. மக்கள் கரையேறியதன் பின் கோயிலையும் வித்தார்கள், கோயிலை விற்க வேண்டிய கட்டம், அங்கே ஆள் இல்லை, வணங்குவதற்கு ஆள் இல்லை என்பது, மக்கள் இல்லாத கோயிலிடத்திற்கு என்பதனால் அவர்கள் அதை வித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே சட்டபூர்வமாக தான் அங்கே எழுத்து மூலமாக எல்லாம் பிறப்பட்டு செய்யப்பட்டு அதிலே எந்த விதமான ஒரு அநியாயம் நடக்கவில்லை சகோதரரே. அப்படி பார்க்க போனால் கல்முனையில் முஸ்லீம்களும் தமிழர்களுக்கு இடங்களை வித்திருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நாம் கிண்டி கிளற வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் ஓப்பனாக விஷயத்தை சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நகரத்துக்கு சென்றால் இது தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நகரம், இது சிங்களவர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நகரம், இது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் நகரம் என்பதை ஒரு ஒரு படித்த ஒரு ஒரு சிறு பிள்ளைக்கும் விளங்கிவிடும். அந்த வகையில்தான் எங்களுக்கு இலங்கையிலேயே முஸ்லீம்கள் வசிக்கும் ஒரு நகரம் என்ற கல்முனை இருக்கிறது. அங்கே முஸ்லீம்களுடைய நிறைய பொருளாதார தமிழருடைய கடை இருக்கிறது அங்கே, ஒரு குறிப்பாக ஒரு 5 விதமான தமிழர் வசிக்கிறார்கள். அவர் சந்தோஷமா வசிக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த அநியாயம் இல்லை, அவர்களும் எல்லோரும் அழகாத்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சகோதரரே, இந்த கல்முனை சம்பந்தமான விடயத்திலே தீர்வு காணுவதற்கு உங்களுடைய உள்நோக்கத்தை வெளியாகிவிட்டு, அதாவது உள்நோக்கத்தை களைந்து விட்டு, முஸ்லீம்களோடும் தமிழரோடும் ஒன்றாக இருந்து பேசி இந்த கல்முனை நகரத்துக்குரிய அந்த முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்துக்குரிய அவர்கள் ஆட்சி பண்ணக்கு விரும்புவார்கள் நிச்சயமாக. அதே நேரத்தில் தமிழ் மக்கள் தான் அங்கே 90% வாழ்கிறார்கள். அந்த தமிழ் மக்களுடைய சொத்துக்களையும் அதுகளை முஸ்லீம்கள் நிர்வகிப்பதை யார் விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள் சகோதரரே, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சார் சொன்னது போன்று அபிவிருத்தி செய்வதாக நகர சபையை தான் நீங்கள் பெற வேண்டும். கல்முனையில் மிக உயரமான கட்டடம் சொன்னோம், சிங்கள ராணுவம் தாக்கவில்லை, அமெரிக்கா ராணுவம் தாக்கவில்லை, புலிகள் தான் தாக்கி இருக்கிறார்கள். புலிகள் தாக்குகிறார்கள் என்றால் தமிழ் மக்கள் அங்கே வசித்திருந்தா தாக்குவார்களா? அது முஸ்லீம்களுடைய நகரம் இல்லை என்று சொன்னால் தாக்குவார்களா? விஷயத்தை யோசிக்க வேண்டும். அதிலிருந்தே விளங்குகிறது என்னவென்றால், முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் அங்கே இருக்கிறது, அங்கே அவர்களுடைய சொத்துக்கள் இருக்கிறது, அது அந்த சொத்துக்களை வைத்துக் கொண்டு நாங்கள் இன்னொரு சமூகத்தை நசிக்கவில்லை. வியாபார தலங்கள் இருக்கிறது, தமிழ் மக்கள் அங்கே வருகிறார்கள், சிங்கள மக்கள் வருகிறார்கள், தமிழ் மக்கள் கடை வைத்திருக்கிறார்கள், முஸ்லீம்கள் கடை வைத்து, ஆனால் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலத்தையும் அவருடைய சொத்துக்களையும் அவர்கள் நிர்வகிப்பதற்கு ஆசைப்படுவதற்கு ஏன் நீங்கள் குறுக்கே நிற்கிறீர்கள்? கொஞ்சம் விட்டு தந்து விட்டு உங்களுக்கு அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நீங்கள் நகரசபையை கேட்க வேண்டும். ஏன் நகரசபை கோரிக்கையை நீங்கள் இதுவரை கேட்காமல் இருக்கிறீர்கள்? நகரசபையின் பிரதேச செயலகத்தை ஏன் கேட்கிறீர்கள் என்றால், அது அதிகாரம் இல்லாத அந்த சபையை 29 GSP-களை இணைத்து நிலத்தொடர்பற்ற முறையிலே இணைத்து விட்டோமாக இருந்தால் உங்களுக்கு அந்த கண்முனை நகரத்தையும் கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு கெட்ட நோக்கத்துக்காகத்தான் செய்கிறீர்கள் என்று எங்கள் உள்ளம் சொல்லுகிறது. அதனை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், தார்சபாவுக்கு வாருங்கள், நாங்கள் களம் அமைத்து தருகிறோம், நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் படத்தையும் போட்டு கேட்கின்றோம், நியாயத்தை கேட்கின்றோம். அம்பறை மட்டக்களப்பு நகர் இருக்கிறது, அதை எங்களுக்கு தாருங்கள் நாள் கேட்டால் ஒத்துக்கொள்ளுவீர்களா? யாழ்ப்பாணம் இருக்கிற நகர் முஸ்லீம் நகராக தாருங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்களா? ஆகவே அவர் எவரவர் பெரும்பான்மையாக வசிக்கிறார்களோ அந்தந்த இடத்தை தாழ்ந்த இனமே நிர்வகிக்க வேண்டும் என்று நினைப்பது என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கின்றேன். ஆகவே நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு இந்த பிரச்சனையை வளர்க்காம நகரசபை கேட்டுதான் நியாயம் இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் 1987 முதல் எப்படி இருந்ததோ,
1946 ஆண்டு செனட் போர்ட் அமைக்கப்பட்ட போது எப்படி வெள்ளைக்காரர்கள் அந்த எல்லையை நிர்ணயித்து செய்திருக்கிறார்கள், அதே போன்றுதான் அங்கு இருந்திருக்கிறது. 1987 தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கமிஷனை போட்டு அந்த 4 சபைகளையும் பிரித்து விடுவோம், விடையும் சரியாக முடியும். இதுதான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தமிழர்களுக்கு ஒரு சபை வரும், முஸ்லிம்களுக்கு 3 சபை வரும். அந்த ரீதியிலே அவரவருடைய உரிமையை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் முஸ்லீம் சபைக்குள்ளே தமிழர்களும் கொஞ்சம் பேர் இருப்பார்கள், உங்களுடைய சபைக்குள்ளே முஸ்லீம்களும் இருப்பார்கள். ஆகவே எந்த மாற்றம் இல்லை, அது நியாயமான கோரிக்கை அது. ஆகவே சுத்தி சுத்தி நாமல் ஒரு ஒரு விடயத்தை பேசுவதற்கு உள்நோக்கம் இருக்கிறது. எங்கள் நோக்கம் எங்கள் தலைநகர எங்கள் சொத்து உரிமை இடத்தை உயிர் போனாலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் அதைத்தான் எடுப்போம் என்று நிற்கிறீர்கள், இங்கேதான் பிரச்சனை வருகிறது. ஆகவே இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருப்பது போன்று கூட எங்கள் அரசியல்வாதிகள் இல்லையே என்ற ஒரு கவலை எங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் வீதிக்கு இறங்குவோம், அந்த வீதிக்கு இறங்கினால் நிச்சயமாக எங்களுடைய அரசியல்வாதி துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடுவார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சத்தியமாக நிச்சயமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது, அதுக்கிடையிலே சருடைய கருத்தை நாங்கள் பதிவிடலாம் நினைக்கின்றேன். இஸ்லாமாத் நகரம் எவ்வாறு உருவானது என்ற ஒரு கேள்வியும் வந்திருந்தது. உண்மையிலேயே கடந்த காலங்களில் குறிப்பாக கல்முனையை பொறுத்தவரையில் கல்முனையில் எங்களுடைய குடிப்பரம்பலுக்கான பிரதேசமாகவே எங்களுடைய இந்த தெற்கு வலயம் காணப்பட்டது. இங்கு வளமையாக கல்முனை நகரை பொறுத்தவரையில் கல்முனை நகரில் வியாபாரத்தை செய்த எங்களுடைய சகோதரர்கள் தங்களுடைய குடிசன பரம்பலை இந்த பிரதேசத்தில் மேற்கொண்டதால் ஒரு காலகட்டத்தில் இந்த பிரதேசம் கல்முனை குடி என பெயரிடப்பட்டது. ஆனால் இன்று பெரும்பான்மையான சகோதரர்கள் ஒரு வகையான மாற்றுக்கண்கொண்டு இதனை கல்முனை வேறு கல்முனை குடி வேறு என்கின்ற ஒரு வகையான வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அது தவறு. ஆகவே குறிப்பாக 1897 ஆண்டு ஆங்கிலேயர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வர்த்தமானி அறிக்கையிலே தெளிவாக கல்முனையின் எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. கல்முனை ஜாகிரா கல்லூரி வீதியிலிருந்து கல்முனை தாளவட்டுவான் வீதி வரைக்குமான அந்த பிரதேசமே கல்முனை என வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே கல்முனை வேறு கல்முனை குடி வேறு என்கின்ற வாதத்தை தயவு செய்து நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே குடிசன நெரிசல் அதிகரித்ததன் காரணமாக மக்கள் குடிபெயர வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த குடிபெயர வேண்டிய தேவையின் நிமித்தமே அவர்கள் அந்த கல்முனை வியாபார நகரத்தின் பின்புறமாக இருந்த பிரதேசங்களில் அவர்கள் குடியேறினார்கள். இதில் எந்த வகையான திட்டமிடலோ அல்லது வேறு எந்த வகையான விடயங்களோ இங்கு உள்ளடக்கப்படவில்லை. உண்மையிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும், அங்கு குடியேற்றப்பட்ட அந்த மக்கள் குறிப்பாக கடந்த 30 ஆண்டு கால யுத்த சூழ்நிலையின் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு வகையான பணைய கைதிகளாக வைக்கப்பட்ட சம்பவங்களும் பல இருக்கின்றன. ஆக அவர்களுடைய பாதுகாப்புக்கான உத்தரவாதங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில் அவர்கள் அங்கிருப்பார்களாயின் அவர்கள் திட்டமிட்ட வகையில் அங்கு அவர்கள் கொண்டு சேர்க்கப்பட்டவர்கள் என்ற கருத்து மிகவும் வீணான ஒரு குதர்க்கமான கருத்தாகவே நான் காணுகின்றேன். அதற்கிடையிலே ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விதான், அதுக்கும் இப்ராஹிம் ஆச்சார் அவர்கள் பதில் சொன்னார்கள். இந்த கணக்காளர் நியமிக்கப்பட்டதுக்கான தீர்வு என்ன என்று கேட்டிருந்தார். உண்மையிலே நான் மீண்டும் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் தற்பொழுது இந்த பிரச்சினை இறுதிக்கட்டத்தை கிளைமேக்ஸ் அந்த இறுதிக்கட்டத்தை அடைந்து விட்டது. இந்த இறுதிக்கட்டம் நெருங்கிய சந்தர்ப்பத்தில் தான் தற்பொழுது ஒரு எல்லை நிர்ணய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்ற மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள் இதுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கணக்காளரை நியமித்து மீண்டும் 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 புரளிகளை உருவாக்குவதை விட இந்த எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் முன்னர் ஏற்கனவே தமிழ் சகோதரர்கள் அவர்களுடைய நியாய ஆதிக்கங்களை முன்வைத்துள்ளார்கள். அதே போன்று முஸ்லீம் சகோதரர்களும் நியாய ஆதிக்கங்களை முன்வைத்துள்ளார்கள். ஆகவே எல்லை நிர்ணய ஆணைக்குழு மீண்டும் கூடி இவர்களுடைய ப்ரொப்போசல்களை அவர்கள் தெளிவாக அவதானித்து வாசித்து ஒரு தீர்வுக்கு வருவார்கள். அந்த தீர்வின் அடிப்படையில் எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்படும். அதன் பிற்பாடு தேவையான சபைகள் அல்லது தேவையான செயலகங்கள் உருவாக்கப்படும். எனவே தயவுசெய்து இவ்வாறான செயலகங்கள் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வீணாக இவ்வாறு கணக்காளர்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. கணக்காளர் வரப்போகின்றால் அல்லது கணக்காளர் வந்துவிட்டார் அவருக்கான விஷேட வரவேற்பு வைபவங்கள் ஏன் மிகவும் உண்மையிலே மிகவும்
மனவருத்தத்துக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த கணக்காளர் நியமிக்கப்பட்ட விடயத்தை ஒரு வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள். பல லட்சக்கணக்கான ரூபாக்களில் பட்டாசுகள் வாங்கி கொளுத்தி. ஆகவே இவ்விடத்தில் என்னத்தை இதை கூற வருகின்றேன் என்றால், இங்கே ஒரு தரப்பு வெற்றி ஒரு தரப்பு தோல்வி என்கின்ற அந்த மனப்பான்மை எங்களுக்கு இடையிலான அந்த சகோதரத்துவத்தை இழக்க செய்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு மற்றொரு வகையான ஒரு மாற்று திட்டத்திற்கு அடுத்த தரப்பில் செல்லலாம். ஆகவே இவ்வாறான விடயங்களை தவிர்த்து இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன, கணக்காளர் வருவதை நிறுத்தி இந்த மீள் நிர்ணய எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழுவின் ஊடாக தீர்வினை பெறுவது. ஆனால் உண்மையில் தீர்வை நினைக்கின்றேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க, யார் எங்கிருந்து கேட்கறீங்க? என்ன விஷயம் அங்க தமிழ் மக்களே புறக்கணிக்கப்படுறார்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஆனா அங்க அப்படியான ஒரு நிகழ்வு எந்த சரித்திரம், நான் ஒரு விளையாட்டு வீரன் தான், எந்த சரித்திரத்திலே அப்படியான ஒரு நிகழ்வு நடந்ததாக இதுவரைக்கும் இல்ல. என்ன சொன்னா, விக்டோரியஸ் விளையாட்டு கழகத்தை எடுத்துக்கொண்டா தமிழ் சகோதரர்கள், அது மட்டும் இல்ல சிங்கள சகோதரர் ராஜா, மதன், ஜீவா, செந்தூரன் அப்படின்னு சொல்லி பல சகோதரர்கள் அந்த கழகத்துல விளையாடிக்காங்க. அது மாதிரி டொப்பாசஸ் விளையாட்டு கழகத்தில், முஸ்லிம் பிரதேசத்தில் உள்ள ஒரு கழகத்திலேயே கூட கரண் மற்றும் நிறைய சகோதரர்கள் விளையாடிக்கிறார்கள். அது மாதிரி ஃபுட்பால் விளையாட்டு கழகம் என்று சொல்லி மூன்று கழகம் இருக்கு. அந்த கழகத்திலே தமிழ் சகோதரர்கள் சகோதரத்துவமாக விளையாடிக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எந்த பக்கச்சாரும் கூட அந்த கல்முனை சந்தங்கண்ணி மைதானத்துல நாங்க பார்க்கவில்லை இதுவரை காலமும். அது மாத்திரம் இல்லாம காரையில் இருந்து இரண்டு கழகங்கள் கூட, கேஎஸ்சி விஎஸ்சி என்று சொல்லக்கூடிய இரண்டு கழகங்கள் கூட அங்க வந்து விளையாடி அவர்களுக்கான எந்த பக்கச்சார்பமாக நாங்க நடந்த சரித்திரம் கிடையாது. ஆனால் அவர் அவ்வாறான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார், அங்க தமிழ் மக்களுக்கு அநியாயம் இழக்கப்படுது, அங்க எங்களுக்கு எந்த கொமிஷனும் தாரல் என்று சொல்லி. ஆனா அவ்வாறு இல்லை, நாங்கள் இன்றைக்கு கூட விளையாடின தமிழ் சகோதரர் கூட நாங்கள் இன்றும் நண்பராக இருக்கின்றோம். அதனால் நாங்கள் யாரையும் அங்க நாங்கள் இது பண்ணல. ஆனா அவ்வாறு விளையாட வரனா சட்ட ரீதியாக அந்த கிரவுண்டை கொமிஷன் எடுத்து விளையாடக்கூடிய ஒரு நிர்பந்தம் அங்க ஏற்பாடு இல்லையா? ஆனா அதை செஞ்சு கொள்ளலாம், நாங்கள் எப்பயும் அதுக்கு நாங்க இது இல்லை. ஆனா முக்கியமா செல்ல வேண்டும், தமிழ் சகோதரர்கள் முஸ்லிம் இந்த விளையாட்டு மைதானத்திலே தவறுதலாக சில இதுகளை புரிந்திருக்காங்க. இவ்வாறான சில சில ஒரு சகோதரர்கள் பேசுகின்ற பேச்சுகளால் முழு இரண்டு சமூகங்களிலே பிரிவினை ஏற்படுத்துகின்றார்கள். விளையாட்டு ரீதியாக எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னென்னதான் முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை இரண்டு தமிழ் சகோதரர்களும் முஸ்லிம் சிவில் அமைப்புகளும் இருந்து எவ்வாறு தீர்க்கலாம் என்கின்ற ஒரு தீர்மானத்தை உங்களால் எடுக்க முடியுமா? முடியமாக இருந்தால் அதுக்குரிய பதிலை இப்ப காலங்கள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இரண்டு சகோதரர்களை இணைத்துக் கொண்டு நீங்கள் அதுக்கான ஒரு பதிலை தாருங்கள். நன்றி இணைந்து கொண்ட மிக சகோதரி நன்றி. சார், ரியால் அவர்களுக்கு உறவணி மிக முக்கியமான விடயம் என்பதால் அந்த கட்டத்தில் தான் நாங்கள் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றோம். அதற்கான விடயம் தான் இந்த எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு. இந்த எல்லை மீள் நிர்ணய ஆணைக்குழு ஏற்கனவே இரண்டு வாரங்களுக்கு முன்பாக தமிழர் தரப்பினர் தனியாகவும் முஸ்லிம் தரப்பினரை தனியாகவும் சந்தித்து இவர்களுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டம், ஜி அவர்கள் இந்த இரண்டு தரப்பினரையும் அழைக்க இருக்கின்றார். இரண்டு தரப்பினரும் ஒரு மேசையில் அமர்ந்து இரண்டு தரப்பினரும் அவர்களுக்கு இடையிலான அந்த விடயங்களை அவர்கள் கலந்துரையாட இருக்கின்றார்கள். அதன் பிற்பாடு இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆகவே தீர்வின் எல்லைக்கு வந்த இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கணக்காளர் நியமனம் எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு குறையாக இருக்கின்றது என்று நான் கூற வேண்டும். ஆக இந்த விடயத்தில் இந்த கணக்காளரை உடனடியாக அரசு அனுப்புவதை ஒன்றில் நிறுத்த வேண்டும், இல்லையே இதற்கான சில தீர்வுகள் இருக்கின்றன. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்ற அந்த பலம் எங்களுடைய முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த முஸ்லீம் அரசியல்வாதிகள் உடனடியாக ஒன்று சேர்ந்து இதனை நிறுத்தி உடனடியாக இரண்டு வாரங்களுக்குள் அல்லது மூன்று வாரங்களுக்குள் இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவதற்கான ஆவண செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லையே முஸ்லீம் சமூகம் நேரடியாக வீதிக்கு இறங்கி இதற்கு இந்த கணக்காளர் தொடர்பான இந்த விடயத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தி மிகவும் விரைவாக எங்களுக்குரிய இந்த பிரதேச நிலையத்துக்கான தீர்வை பெற்றுத்தருமாற தருவதற்கான கோஷங்களை முன்வைக்க வேண்டும். அதற்கு முடியாது போனால்
குறிப்பாக இந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும். குறிப்பாக கல்மினான்ஸ் ஃபோரம் ஏற்கனவே இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய பிரதேச அரசியல்வாதிகள் எங்களுக்கு பூரணமாக ஒத்துழைக்க வேண்டும். அவர்கள் ஒத்துழைப்பு கிடைத்தால் இதற்கான தீர்வை நாங்கள் மிகவும் விரைவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் உண்மையிலேயே மிகவும் முக்கியமான கேள்வி. இங்குதான் பல்வேறு வகையான விடயங்கள் தொக்கி நிற்கின்றன. குறிப்பாக எங்களுடைய கல்முனை சமூகம் உண்மையிலேயே மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னவென்றால், இந்த பிரச்சனையின் ஆளாகலங்கள் இன்னும் எங்களுடைய சாதாரண பாமர மக்களுக்கு விளங்கப்படுத்தப்படவில்லை. இன்னும் எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில பாமர மக்களே இதன் தாத்பரியங்கள் புரியாது, இதில் பங்கெடுப்பதும் இல்லை, இவ்வாறான விடயங்கள் எதற்காக என்று கேட்கின்ற நண்பர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை தெளிவூட்டி மக்களை வீதிக்கு இறக்கி மக்கள் போராட்டத்தின் ஊடாக இதற்கான வெற்றி அடைய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்துக்களாக இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொண்டு சில சிரேஷ்ட சட்டத்தரணிகளையும் நாங்கள் சந்தித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இதோடு நான் இந்த கலந்துரையாட முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். அடுத்த நாளும் பிறந்து விட்டது சார், ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லி நாம நாங்கள் இதுவரையும் பேசிய விடயங்கள் உண்மையில் இந்த கல்முனை என்பது நாங்கள் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று ஒரு பிரதேச செயலகம் மக்களுக்கு வழங்குகின்ற சேவையை இன ரீதியான சேவையாக உரிமை போராட்டமாக மாற்றி ஒரு வகையான இடியாப்ப சிக்கலுக்குள் நாங்கள் நுழைந்திருக்கின்றோம். இந்த நுழைவு எங்களை இதிலிருந்து மீளச் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இரு சமூகங்களையும் சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள், புத்திஜீவிகள் நாங்கள் இணைந்து இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியில் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பிரச்சனைகளில் நாங்கள் நான் முஸ்லீம் தரப்பினரின் கருத்துக்களை கேட்கின்ற போது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம், ஒரு பிரதேச செயலகம் அமைவது என்பது எங்களது பிரச்சனை அல்ல, மாறாக எமது சுயாதீனமாக எங்களுக்கு ஏற்கனவே இருந்த எல்லைகளை தந்துவிட்டு அவர்களது எல்லை அமைத்துக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது. ஆனால் தமிழர் தரப்பு பேசுகின்ற விடயம், எல்லைகள் இல்லாத ஒரு எல்லை மீறிய ஒரு எல்லைக்குள் நாங்கள் வரப்போகின்றோம் அல்லது ஒரு எல்லை மீறிய இடத்துக்கு நாங்கள் வரப்போகின்றோம் என்கின்ற ஒரு அத்துமீறல் உண்மையில் இதில் காணப்படுகின்றது. நியாயமாக யோசிக்கின்றவர்களுக்கு இது விளங்கும். ஆகவே இந்த கோசம் எல்லா தமிழ் மக்களுடைய கோசமும் அல்ல, மாறாக இது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த பிரச்சனையில் முன்னணி வகித்தவர்களை நீங்கள் நன்றாக அவதானியுங்கள். அதாவது இலங்கையில் தமிழ் மக்கள் தங்களது அடக்குமுறைக்காக வேண்டி போராடிய ஆயுத போராட்டத்தையும் அதே போன்று அவர்கள் போராடிய அகிம்சை போராட்டத்தையும் காட்டி கொடுத்தவர்கள் இருவர். ஒன்று எங்களுக்கு தெரியும் கருணாமான், அதே போன்று இன்றைய வியாழேந்திரன். இருவரும் அகிம்சை வழி போராட்டத்தையும் ஆயுத போராட்டத்தையும் காட்டி கொடுத்தவர்கள். இவர்கள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இந்த விடயத்தில் இருப்பது ஏன்? இவர்கள் ஏற்கனவே தமிழ் சமூகத்தை ஒரு சட்டிக்குள் போட்டிருக்கிறார்கள். இன்று அடுப்புக்குள் போடுவதற்கும் முஸ்லீம் சமூகத்தோடு ஒரு நிரந்தர பிரச்சனையை உருவாக்கி விடுவதற்குமான ஒரு மறைகர செயற்பாட்டோடு இன்னும் சில பௌத்த இனவாத தேரர்களையும் அழைத்து கொண்டு இந்த பிரதேசத்தில் ஒரு புரளியையும் ஒரு பிரச்சனையும் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். இதற்காக அரசாங்கம் அமைக்கின்ற ஒரு 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 எல்லை நிர்ணய ஆணைக்குழு நான் அடைந்தேன், ஒரு பேராசிரியருடைய தலைமையில் அது அமைக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வருகின்ற போது நாங்கள் இருதரப்பாரும் எங்களது கருத்துக்களை கூறுவோம், கூறி எமது ஒரு நியாயமான தீர்வுக்காக வேண்டி நாங்கள் முயற்சிப்போம். அதிலான் தீர்வு இருக்கிறத தவிர மாறாக அன்றாடம் அவசர அவசரமாக அரசும் ஒரு சில கணக்காளரை நியமிப்பதென்றும் அதென்றும் இதென்றும் சில அமைச்சர்கள் தங்களது பேஸ்புக்கில் அது நடக்கப் போகின்றது, அதிசயம் நடக்கப் போகின்றது என்று மக்களை வேண்டுமென்று உசார்படுத்தாமல் அல்லது வேண்டுமென்று உணர்வு கொள்ளாமல் இதை ஒரு நியாயமான இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க இந்த பிரதேசத்திலேயும் இந்த இன உறவையும் கட்டமைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கின்றேன். எங்களது மூத்த ஊடக சித்திக்காரர் எப்படி சொல்லியிருக்கிறேன், இன்றிரவு இது தொடர்பில் கொழும்பில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. அரசு அதிகாரிகளும் பங்கு கொண்டார் என்ற ஒரு கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். இப்பொழுது எங்களது இப்ராஹிம் ஆஜியாருடைய கருத்தோடு நான் இந்த விஷயத்தை முடித்துக் கொள்ளலாம். நீதிமன்றம் சென்றோ அல்லது ஒரு ஜனநாயக ரீதியில் நியாயம் பெறலாம் என்று நினைப்பதில் நான் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது ஒரு நேரத்தை வீணடிப்பதும் இது நாம் திசை மாறி செல்வதும் போன்றுதான்
நான் அதற்கு கருத்து தெரிவிக்கின்றேன். சொன்னது நியாயமான விஷயங்கள் தான். அது போன்ற விமலும் சொல்லியிருக்கனா கடைசியாக பேசியதுதான் தேவை, அதைத்தான் செய்வோம், ஆட்சி மாறணும் என்னவென்று சொல்லி. ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், இந்த அதிகாரத்தை வைத்திருப்பது ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் பிரதமர். இந்த அதிகாரத்தை வைத்திருப்பவர் ரணில் விக்ரமசிங்கா அவர்கள். இந்த கல்முனை மாநகரம் மாநகர சபை கூட ஐக்கிய தேசிய கட்சியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த ஐக்கிய தேசிய கட்சியே இந்த முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் பிரதிநிதிகளின் உதவியோடு தான் இருக்கிறது. அந்த உதவியோடு இருக்கும் பிரதமர் தான் இதற்கு கடிதம் வழங்கி இருக்கிறார். இதற்கு அவதிப்பட்டு அவருடைய லட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக இதை செய்திருக்கிறார். இதை போய் நீதிமன்றம் ஊடாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் புண் எங்கே இருக்கிறது, மருந்து எங்கே கட்டுறோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடும். உண்மையிலே தீர்வு என்பது நாளைக்கும் பிற நினைத்தால், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நினைத்தால், அகில இலங்கை மக்களும் தலைவர் ரிசார்ட் நினைத்தால் நாளைக்கே தீர்வு கிடைக்கும். ஆகவே இதை நாம் இதைத்தனம் உணர்வுபூர்வமாக சொல்ல வேண்டும். இன்று பிரதமரிடம் போய் ரவுஹைக்கும் அவர்கள், நாங்கள் உங்கள் அடிமை அல்ல, நாங்களும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், மக்களின் பிரதிநிதிகள் நாங்கள், எங்கள் மக்களுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது, நாங்கள் உங்கள் ஆட்சியை விட்டு விலகி சுயாதீனமாக எங்க போகிறோம் என்று சொன்னால், அதே சுமேந்திரனுக்கு வழங்கிய கடிதத்தில் இருமடங்கு கடிதம் நமக்கு வழங்குவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை செய்யாத, இந்த மக்களின் வாக்குகளை பெற்ற இந்த முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சி தலைவர்களும் கட்சி உறுப்பினர்களும் அந்த பிரதமரிடம் சென்று இதற்குரிய தீர்வை பெறாமல் ஒரு குழந்தைகளைப் போல் இருந்து கொண்டு மக்கள் அலைந்து தெரிகிறார்கள், ஆர்ப்பாட்டம் செய்வதா, நீதிமன்றம் செல்லுவதா என்று தத்தளித்துக் கொண்டு தெரிகின்றார்கள். இதனுக்கு தீர்வு வழங்கக்கூடியது எங்கேயும் நாம் மூக்கை சொத்தி தொட வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமரிடமே பேச முடியும், அதற்குரிய அதிகாரம் நமக்கு இருக்கிறது. எம்மல்தான் அரசாங்கம் நடக்கிறது என்ற விடயங்களை சுட்டிக்காட்டி நாளை மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடக்கூடாது, நீதிமன்றம் செல்ல தேவையில்லை, முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் கல்முனைக்கு வரக்கூடாது என்று மக்கள் இறங்கினாலே நாளை ரணிலும் ஹக்கீம் அவர்களும் ஹெலிகாப்டர் விசேஷமாக வந்து இறங்குவார்கள் தீர்வோடு. ஏன் சொல்லுகிறேன் என்றால், கல்முனை இல்லை என்றால் ஹக்கீம் கிடையாது. கல்முனை மக்கள் சுய லாபங்களை எதிர்த்து சமூகம் கட்சி என்பதற்காக தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்முனை மக்கள் இந்த முஸ்லிம் காங்கிரஸை நிராகரிப்பார்களே ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் நாமுமே அழியும். முஸ்லிம் காங்கிரஸ் எங்க தோற்றாலும் பிரச்சனை இல்லை, சம்மாந்தரை தோற்றாலும் அது தாக்கம் காட்டாது, காத்தாங்குடியில் தோற்றாலும் தாக்கம் காட்டாது, அக்கரப்பத்தில் தோற்றாலும் தாக்கம் காட்டாது. கல்முனையில் தோக்குமாக இருந்தால், கல்முனையிலே இந்த தலைவன் கால் வைக்க முடியாது என்று சொன்னால் தீர்வு என்ன? அரசாங்கமே இங்கே நிற்கும். ஏன் நிற்குமா இருந்தால், ஹக்கீமுக்கு ரணில் முக்கியம் போன்று பிரதமருக்கு ஹக்கீம் அவர்கள் முக்கியம். அவருடைய வாக்கினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தலைவர் ஹக்கீமுக்கு ஏதாவது அநியாயம் நடந்து விடுமாக இருந்தால் அது தனது கட்சியை பாதித்து விடும் என்ற காரணத்துக்காக இந்த பிரதமர் ரணில் அவர்கள் நிச்சயமாக கரிசனை வந்து கல்முனையிலே நின்று பிரச்சனை தீர்த்து தரக்கூடிய அளவுக்கு பிளம் வாய்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று வெளியே இருந்துதான் தீர்வு வழங்கி தேடிக்கொண்டிருக்கிறது. எம்முடைய பழத்தை முட்டுக் கொடுப்பை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் வாக்கு பெற்ற இந்த தலைமைத்துவம் எங்கேயும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நாம் சாட்டையாடி கொடுக்காமல் நீதிமன்றம் தேடுவதிலோ உண்ணாவிரதம் இருப்பதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. ஆகவே மக்கள் இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளையே தீர்வு கிடைக்கும். நாங்கள் அநியாயத்துக்காக கேட்கவில்லை, எங்கள் உரிமையைத்தான் கேட்கின்றோம். சென்ற புத்திஜீவிகள் பிரதமருடன் விளங்கப்படுத்தியதன் பிற்பாடுதான் கல்முனை முஸ்லிம்களின் நகரம் தானே என்று பிரதமர் கேட்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு கடமை இருக்கிறது. எங்கள் கல்முனை மக்கள் பண்ணிய வாக்கினால்தான் எங்களுக்கு இருக்கும் அமைச்சு பதவிகளை கூட, கேபினட் அமைச்சு பதவியை கூட நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். கண்டிக்குரிய அமைச்சு பதவி அல்ல, இது கல்முனைக்குரிய சொத்து, அதனை இழந்திருக்கிறோம். கல்முனைக்குரிய தலைமைத்துவத்தை இழந்திருக்கிறோம். அஸ்ரப் தலைமைத்துவம் கொண்டு வந்தது கிழக்கு மக்களுக்காகத்தான். மேற்கிலே 1000 தலைவர்கள் இருந்தார்கள்,
எங்களுடைய மக்களுடைய உரிமை பேசப்பட வேண்டும் என்பதற்காக தான் கட்சி ஆரம்பித்திருந்தார். அந்த நேரம் மேற்கில் உள்ள தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இன்று நீங்கள் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டீர்கள், கல்மைக்குரிய கேபினட் மினிஸ்டர் எடுத்துக்கொண்டீர்கள், அதிகாரம் தத்தளித்துக் கொண்டு போயிருக்கிறது. இங்கே இருக்கிற மகன் மூன்றாம் நபரிடம் உதவியதும் அளவுக்கு நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது. ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நினைத்தால் நாளே தீர்வு கிடைக்கும் என்பதுதான் எனது அர்த்தமான கதையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு எதிராக இந்த முஸ்லிம் மக்கள் திரும்பாதவரை இதை இல்லை, இதைவிட மோசமான பிரச்சனை நமக்கு ஏற்படும். 2002 அதுதான் நடந்தது. ரணிலுடைய ஆட்சியிலே மையத்தை போட்டு பத்த வைத்தார்கள். மூதூரிலே போய் தீர்ப்பு தருவன் என்று தலைவர் நின்றார். ஆகவே முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் தான் பதில் சொல்ல வேண்டும். முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் பதில் சொல்லாத வரையில் அவருக்காக நாங்கள் எதிர்த்து வாதாடுவதற்கும் களம் இறங்குவதற்கும் இந்த முஸ்லிம் மக்கள் தயாராக வேண்டும். அதுதான் ஒரே தீர்வு என்று கூறி முடிக்கின்றேன். இத்தோடு நாங்கள் இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதற்கிடையிலே மூத்த ஊடகில் சித்திக்காரை மீண்டும் சொல்லியிருக்கிறேன். இன்றைய கலந்துரையாடலில் அம்பரை மாவட்ட முன்னாள் அரசு அதிபர் துஷிதவும் கலந்து கொண்டு கல்முனை எல்லை தொடர்பில் தனது கருத்துக்களை தெரிவித்தார் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தையும் நாங்கள் வரவேற்கின்றோம். இதுவரைக்கும் எங்களோடு கலந்து இந்த காத்திரமான இந்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த எங்களது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர், கல்முனை சுவரத்துறை நிர்வாக பணிப்பாளர், சர்வதேச மாற்றத்துக்கான பங்காளர்கள் அமைப்பின் சிரேஷ்ட நிகழ்ச்சி திட்ட ஆலோசகர், உயிரியல் விஞ்ஞான பாடாசிரியர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விரிவுரையாளர் ரிஷாத் ஷரீஃப் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொள்கின்றோம். அவர்களோடு இணைந்து கருத்து தெரிவித்த பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மெயில் துறைப்பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் முபிசால் அபுபக்கர் அவர்களுக்கும், அதுபோல் அரசியல் விமர்சகர் தொழிலதிபர் எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அமைச்சர் இப்ராஹிம் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இதுவரைக்கும் இணைந்திருந்த எங்களது நேயர்களுக்கும், அதுபோல் தொலைபேசி மூலமாகவும், அதுபோல் இங்கே கொமெண்ட் பாக்ஸ் மூலியமாகவும் ஏராளமான கேள்வியில் வந்தது. அத்தனை கேள்விகளும் சில கேள்விகள் ஒருமித்ததாக இருந்தது. எனவே நாங்கள் பெரும்பாலான கேள்விகளை கேட்டிருந்தோம் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். 12 மணியை தாண்டி இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. எதிர்வரும் காலத்திலே அல்லது எதிர்வரும் நாட்களிலே நாங்கள் தமிழ் தரப்பினரையும் அழைத்து இந்த விடயத்துக்காக பேச இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம். பகிரங்கமாக நாங்கள் அழைப்பினை விடுத்திருந்தோம், ஆனால் அந்த விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அல்லது உங்களது தொலைபேசி இலக்கங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸ் இன்பாக்ஸ் வழியாக இடும்பொழுது நாங்களும் உங்களை அழைத்து நாங்கள் இங்கே கலந்துரையாட இருக்கின்றோம். சுயாதீனமாக இயங்கும் இந்த தொலைக்காட்சியிலே நாங்கள் அழைத்து கலந்துரையாட இருக்கின்றோம் என்ற செய்தியும் சொல்லிக்கொண்டு விடிந்திருக்கின்ற காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுது ஆயாமல் எல்லோருக்கும் பொதுவான விடை வேண்டிக் கொண்டு தொழில்நுட்பத்துறை நிப்ராஸ் அவர்களோடு எங்களது தொலைக்காட்சியினுடைய பிரதான கணித்துக்குரிய மௌலவியர் சபா முகமது நஜாஹி முகத்தமல் காதிரி அவர்களோடும், இங்கு கலந்து கொண்ட 3 எங்களது தரப்பினர்களோடும், எங்களது நசராஜ் அவர்கள் வர இருந்தார், ஒரு சிறிய சுகீனம் காரணமாக வரவில்லை என்று அறிவித்திருந்தார்கள் பிற்பாடு. எனவே நாங்கள் அவருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். இன்ஷால்லா மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து. எதிரொலி சமகால அரசியல் நிகழ்வுகளை அலசி ஆராயும் நிகழ்ச்சி எதிரொலி. 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 சம்மாந்துறை பிரதான வீதியில் அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி. தரம், சுவை, சுத்தம், ஆரோக்கியம் என்பவற்றை பேணி கைதேர்ந்த சமையற்கலை வல்லுநர்களின் கைவண்ணத்தில் எக் பர்கர், பீஃப் பர்கர், சிக்கன் பர்கர், சப் மெரீன், ஃப்ரைட் ரைஸ், நாசிக் ரேஞ்ச், பாபிக்யூ சிக்கன், சூப் வகைகள், வெள்ளிக்கிழமைகளில் விசேடமாக விசேட பிரியாணி, தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காடை பிரியாணி, இறைச்சி பிரியாணி போன்ற பிரியாணி வகைகளை பெறலாம். குடும்பத்தோடு உண்டு மகிழ்ந்திட இன்றே வாருங்கள் சம்மாந்துறை பிரதான வீதியில். அறுசுவை உணவுகளின் தாயகம் கிரீன் சில்லி, இலங்கை வங்கி முன்பாக, 1 மாடி, பிரதான வீதி, சம்மாந்துறை. மின்
மின்சார கட்டணத்தால் அவதிப்படுபவரா நீங்கள்? கவலையை விடுங்கள். மிக குறைந்த கட்டணத்தில் சோலர் பவர் சிஸ்டம் ஒன்றை கொள்வனவு செய்திடுங்கள். 25 வருட உத்தரவாதம், அதிநவீன தொழில்நுட்பம், திருப்திகரமான சேவைகள். 3 அல்லது 5 வருடங்களில் உங்கள் முதலீட்டினை திருப்பி பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு இலங்கை மின்வலு மற்றும் மீள் புத்தாக்க சக்தி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்டது. கொள்வனவிற்கு நாடுங்கள். நெட்வெஸ்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், இலக்கம் 127 பிரதான வீதி கல்முனை. தொடர்புகளுக்கு 0778 58 121. உண்மை உண்மை நம்பகத்தன்மை நம்பகத்தன்மை பக்கச்சார்பின்மை பக்கச்சார்பின்மை உள்ளதை உள்ளவாறு தரும் தனித்துவ தெளிவுடன் உங்கள் தாருசபா தொலைக்காட்சி இலங்கையிலும் உலகெங்கிலும் இப்பொழுது முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய். உங்கள் தாருசபா தொலைக்காட்சி.